மேகப்பெண் சூரிய காதலன் எங்கே பூமி பெண்ணின் அழகிய வதனத்தில் தளிருடலில் மயில் கொண்டு சலனப்பட்டு விடுவானோ சஞ்சலப்பட்டு விடுவானோ என்று தன்னையே திரையாய் போட்டு சூரியனின் உருவத்தை மறைக்க சிரமப்பட்டு கொண்டிருந்த மேகம் சூழ்ந்த அழகான மழைக்கால மாலை பொழுது அன்று பிரதோஷம் புனிதா குளிரையும் வரப்போகும் மழையையும் பொருட்படுத்தாமல் சிவன் கோயிலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் அம்மா சுமதிக்கு பயங்கர ஜலதோஷம் ஆனால் புனிதா தாயை வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு தனியே கிளம்பிவிட்டாள் இன்று போகவில்லை அம்மா என்று புனிதா சொன்னால் சுமதி விடவே மாட்டாள் காரணம் புனிதாவின் திருமணம் தள்ளி போய் கொண்டிருப்பதால் சுமதிக்கு இதில் பெரும் வருத்தம் நான்கு கோயில் குளத்திற்கு சென்றாலாவது அந்த இறைவனின் அருளால் அவளுக்கு திருமண யோகம் வரும் என்ற பயங்கர நம்பிக்கை சுமதிக்கு செவ்வாய் வெள்ளி பிரதோஷம் சிவராத்திரி சங்கடகர சதுர்த்தி ஏகாதேசி அம்மாவாசை பௌர்ணமி என்று ஒரு நல்ல நாளையும் விடமாட்டாள் சுமதி வேலைக்கிட்டு மகளை அழைத்து கொண்டு தரிசிக்க செஞ்சு விடுவாள் புனிதா நல்ல அழகி அழகான குண்டு முகம் மன்மதனின் வில்லாய் வளைந்த புருவங்கள் மீன் குஞ்சுகளாய் கொஞ்சி விளையாடும் அழகான இரு நீண்ட நயனங்கள் கண் இமைகளின் அடர்த்தி எதிரில் இருப்பவர்களை தலைக்குப்புற விழ வைத்து விடும் வளர்ப்பறை போன்ற அழகான நெச்சி தாமரை இதழை பீய்த்து ஒட்ட வைத்தார் போன்ற இனிய இதழ்கள் முல்லை மொட்டை வரிசை வரிசையாய் கோத்தார் போன்ற அழகான பல் வரிசைகள் கருப்பு கன்னங்கள் லேசாய் உதடு சுழித்தாலே அந்த முகத்தில் அத்தனை கவர்ச்சியான புன்னகை மெளிரும் சங்கு கழுத்து சங்கீதம் போல குரல் வளம் தளிர்மேனியால் மெல் இடையால் பட்டான கருத்தடர்ந்த மிக நீண்ட கூந்தல் அவளின் அழகுக்கு அழகு சேர்த்தன நிறம் மட்டும் மாநிறம் படிப்பு வெறும் பிளஸ் டூ தான் நன்கு ஓவியம் வரைவாள் குரோஷா ஒயர் கொண்டு அழகிய கூடை பின்னுவாள் உள்ள நூல்களை கொண்டு ஸ்வெட்டர் ஸ்கார்ப் பின்னுவாள் சுடிதார் செயலிகளில் எம்ப்ராய்டு வேலை செய்வாள் மரக்கட்டையில் கலைநயமிக்க சிற்பங்கள் செய்வாள் நிரம்ப அன்பானவள் நன்கு அடக்கமானவள் பண்பாடும் பாரம்பரியமும் ஒழுக்கமும் நிறைந்த பாசமானவள் சுவையை சமைப்பாள் ஒரு பெண்ணிற்கு இதைவிட வேறு நல்ல பல தகுதிகள் என்ன வேண்டும் ஆனால் இந்த சமுதாயம் அவளிடம் இன்னும் பல தகுதிகளை எதிர்பார்க்கிறது முதலாவது நல்ல படிப்பையும் கை நிறைய சம்பாத்தியத்தையும் எதிர்பார்க்கிறது நிறைய வரதட்சணையை எதிர்பார்க்கிறது அவளின் மனதின் நிறத்தை பார்க்காமல் உடலின் நிறத்தை பார்க்கிறது அவளை பெண் கேட்டு வந்தவர்கள் பெண்ணின் படிப்பு பத்தாதே என்று உதடு பிதுக்கினார்கள் பெண் வேலைக்கு போய் சம்பாதித்தால் குடும்பம் நல்ல நிலைக்கு உயரும் தற்சமயம் விலைவாசியற்ற உலகில் ஆடம்பரமாகவும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாகவும் வாழ உதவும் என்று பேராசையுடன் நிராகரித்தார்கள் பெண் கொஞ்சம் மாடனாக இருந்தால் பரவாயில்லை அநியாயத்துக்கு இழுத்து போர்த்திட்டு இருக்காளே என்று பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு மறந்து பேசினார்கள் அநாகரிகமாய் அப்படியே மாப்பிள்ளைக்கு சரியான வேலை இல்லை என்றாலும் நல்ல குணமுள்ளவனாய் இருந்தால் பரவாயில்லை என்று பார்த்தாலும் அவனை புனிதாவிற்கு பிடிக்காமல் போனது நல்ல நிறமாய் திறமையானவனாய் உத்தியோகத்தில் இருந்தால் அவன் ஏற்கனவே ஒருத்தியை கட்டி தாரம் இழந்தவனாக இருந்தான் சில பேர் குழந்தையை கையில் பிடித்து கொண்டு வந்து நின்றன புனிதா தற்சமயம் தன் மனதை மாற்றிக்கொண்டாள் இது போல மனைவியை இழந்து குழந்தையோடு நிற்பவர்களை மணந்து கொள்கிறேன் அவர்கள் என் படிப்பையோ வரதட்சணையோ பாராமல் என்னை மணந்து கொள்வார்கள் மனிதராய் பிறப்பதே ஒரு முறைதான் அதில் யாருக்காவது இந்த உயிரும் உடலும் முழுமையாய் பயன்படுவதாய் இருக்கட்டும் சுயநலம் பாராமல் பிறநலம் ஏந்தி வாழ விரும்புகிறேன் என்னால் ஒரு குழந்தைக்கு நல்ல தாயாகவும் மனைவியை இழந்து மனம் நொந்து துயரும் துன்பப்படும் ஆண்மகனுக்கு அன்பான மனைவியாகவும் பாசமிகு தோழியாகவும் இருக்க முடியுமா என்று புனிதா சொல்ல ஏய் என்னடி பேசுற ஏன் இப்படியெல்லாம் பைத்தியமா உளர்ற உளரலம்மா உளர்வு பூர்வமா சொல்றேன் புனிதா வேணாமா பொறுக்கலாம் கடவுள் கண் திறக்காம போக மாட்டார் அப்பா தனசேகர் கூற இல்லப்பா நான் என் முடிவை மாற்றிக்கொள்வதா இல்ல அவசரப்பட்டு திருமணத்தில் எல்லாம் முடிவெடுக்க கூடாதம்மா நான் அவசரப்படலப்பா உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரிகிறது எனக்கு ஒரு நல் வாழ்க்கையை அமைத்து கொடுக்க முடியவில்லையே என்று எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது
நிஜமாகவே நான் யாருக்காவது நன்மை செய்ய விரும்புகிறேன். என்னை விரும்பாமல் நல்ல வரதட்சணையையும் உடலின் நிறத்தையும் படிப்பையும் வேலையையும் எதிர்பார்க்கும் மணமகன் எனக்கு தேவையில்லப்பா. எனக்கு தேவை நல்ல உள்ளம் கொண்ட ஒரு ஆண்மகன், அதுவும் என்னை விரும்பும் என்னை மதிக்கும் ஒரு நல் இதயம் கொண்டவர் தேவை. வாழ்க்கையே இருட்டாகிவிட்டதே என்று இருப்பவரை தூக்கி விடுவதுதான் எத்தனை மேன்மையான செயல். வீழ்ந்தவரை தூக்கி நிறுத்துவதும் துன்புறுபவரை தாங்கி பிடித்து இன்புற வைப்பதும் தோல்வியில் வளைந்து போனவரை மீண்டும் நிமிர்த்தி வெற்றி பெற வைப்பதும் எவ்வளவு புண்ணியத்தை தேடித்தரும் நற்செயல். அப்படி ஒரு செயலை செய்ய என் மனம் துணிந்து விட்டது. ஏன் புனிதா இப்படியெல்லாம் பேசுற? நான் எப்படிப்பா பேசுறேன்? பெருமைப்படுங்கப்பா. இப்படி ஒரு நல்ல மகளை இந்த களிமுத்தி போன காலத்தில் பெற்றிருக்கிறோமே என்று. இல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் என்னால் சமாதானமாக முடியாது. பணம் வேண்டாம், படிப்பு வேண்டாம், நல்ல பண்பாடு மட்டும் போதுன்னு தங்கமான மாப்பிள்ளை வருவார். எப்போ? இதுவரை வராதவர் எப்போ வந்து வானத்து தேவனாய் குதிக்க போறார்? புனிதாவின் கேள்வியால் பதில் பேச முடியாமல் தனசேகர் தலை குனிந்தார். புனிதா, உனக்கு யார் மேலாவது காதல் வந்தது உண்டா? நீ சந்தித்த ஆண்களில் யாராவது உன் மனதை கவர்ந்தார்களா? நீ யாரையாவது நேசித்தால் கை காட்டுடி பெண்ணே, அவரையே கட்டி வைக்கிறேன். சுமதி மன வேதனையோடு கண்ணீரை அடக்கி கொண்டு கேட்க, இல்லம்மா அப்படியெல்லாம் இல்ல, அப்பா தரகர்கிட்ட விஷயத்தை சொல்லுங்கப்பா. சரிம்மா என்றார். மனைவி இழந்தவர்கள், மனைவியால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்று வரிசையாய் மணமகனை கொண்டு வந்து நிறுத்தினார் தரகர். இரண்டு நாட்களுக்கு முன் ரோஹித் என்ற இளைஞன் கையில் குழந்தையோடு வந்து நின்றான். குழந்தை பிறந்த கொஞ்ச நாளில் அதன் தாய் மூளைக்காய்ச்சல் வந்து இறந்து விட்டதாய் கூறினான். ரோஹித் பார்க்க அழகாயிருந்தான், தனியார் கம்பெனியில் மேனேஜராய் பணிபுரிவதாய் கூறினான். புனிதா காஃபியோடு வர அந்த குழந்தை புனிதாவை காட்டி தகப்பனுடன் கேட்டது, டேடி யார் இந்த ஆண்டி? அவங்க ஆண்டி இல்லம்மா, உன் அம்மா அம்மாடா செல்லம் என்று கூறினான். புனிதாவை ரோஹித்துக்கு பிடித்து போனதால் அவ்வாறு புன்னகையுடன் சொல்ல அந்த சொல்லில் புனிதா நெகிழ்ந்து விட்டாள். அந்த குழந்தை அவனிடமிருந்து பள்ளத்தாக்கை நோடி வரும் நதியாய் வந்து புனிதாவின் கால்களை கட்டி கொண்டது. அவளை ஏக்கத்தோடு பார்த்தது. அம்மா அம்மா என்று வாய் மலர்ந்தது. உங்களுக்கு கதை சொல்ல தெரியுமா? பாட்டு பாட தெரியுமா? அம்மா, எனக்கு நிற்க முடியவில்லை. உன் தோளை ஆதரவாக பற்றி கொண்டு நிற்கட்டுமா? அதற்கு அனுமதிப்பாய் அம்மா என்று கேட்க புனிதா புன்னகையுடன் தலையசைக்க, பற்றுக்கொடியை தேடிய முல்லையாய் புனிதாவின் தோளை பற்றி கொண்டார் பார்வதி அம்மாள். புனிதாவின் முன்புறம் இருந்த கூட்டம் காலியாக புனிதா நந்தி ஈஸ்வரனின் காதருகே சென்று தனது வேண்டுதலை கூறிவிட்டு பார்வதியை திரும்பி பார்க்க, பார்வதி சற்றும் எதிர்பாராமல் மயங்கி சரிய புனிதா சச்சென்று தாங்கி பிடிக்க, மற்றவர்களும் உதவ கொஞ்சம் தள்ளி இருந்த முருகன் சன்னதிக்கு தூக்கி போய் கிடத்தப்பட்டார் பார்வதி. அவரவர் நகர்ந்து விட புனிதா பார்வதியின் அருகில் அச்சத்தோடு அமர்ந்து விட்டாள். தண்ணீரில் முக்கிய ஈர கைக்குட்டையை கொண்டு அந்த அம்மாளின் கண்ணம் நெற்றி இமை என்று மெல்ல மெல்ல ஒற்றி எடுக்க கொஞ்ச நேரத்தில் பார்வதிக்கு விழிப்பு வந்தது. பார்வதி மெல்ல எல புனிதா உதவினாள். தரையில் விழுந்து மண்டை உடைய இருந்தவளை அப்படி நேராமல் காப்பாற்றியதற்கு ரொம்பவே நன்றியம்மா. கண்ணீர் கரகரத்து கன்னங்களில் வழிய பார்வதி கையெடுத்து கும்பிட்டார். ஐயோ என்ன ஆண்டி இது, என்கிட்ட போய் நன்றின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு என்று பதறி பார்வதியின் கண்களில் வழிந்த நீரை துடைத்து விட்டாள் புனிதா. தெய்வமா வந்து தாங்கிய தேவதையம்மா நீ. உன் பேர் என்னம்மா? புனிதா. ரொம்ப அருமையான பேருமா. ஏன் ஆண்டி மயக்கமா நீங்க? பிபி சுகர்னு நோய் இருக்குமா? இதுல காலையிலிருந்து உன்னவோ நீர் பருகவோ இல்லை. வயதான காலத்தில் ஏன் ஆண்டி இப்படியெல்லாம் உங்களை வருத்திக்கிறீங்க? அக்கறையாய் கேட்டாள். பிரதோஷம் முடிந்து பிறகு சாப்பிடுவேன்னு விரதம் கொண்டேனம்மா. எனக்கு ஒரே பையன்தாம்மா, கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் படிக்க வைத்தோம். சென்னையிலே நல்ல சம்பளத்தோடு கூடிய கம்பெனியில் வேலை கிடைக்க அவன் எங்க பேச்சை கேட்க கேளாமல் பெங்களூருக்கு போய் வேலை பார்க்கிறான். நானும் என் கணவரும் தனியே வசிக்கிறோம். அவரும் வேலை விஷயமா மாதத்தில் பாதி நாட்கள் வெளியூர் போயிடுறாரு. கடல் போல பங்களாவில் தனிமை கொள்ளுதம்மா. அடுத்ததா அவனை திருமணம் செய்துக்க வற்புறுத்துகிறேன். மேரேஜா? அது போர் மம்மின்னு உதடு பிதிக்கிறான். மனைவியும் குழந்தையும் தொல்லைகள். என்ன அவசரம்? கொஞ்ச நாட்கள் போகட்டும்னு காலத்தை கடத்துறான். இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டால் நிச்சயம் நடக்கணும் என் தோழி ஒருத்தி சொல்ல புறப்பட்டு வந்துட்டேன். ஆனா அந்த நந்தி ஈஸ்வரனிடம் என் வேண்டுதலை கூறக்கூட பிராப்தம் இல்லைமா. பார்வதி அம்மாள் உடல் குலுங்க
உரிமையோடு புனிதாவின் மடியில் விழுந்து கதறினார். புனிதாவிற்கு அவரின் கண்ணீரை போக்க வேண்டும் என்று தோன்றியது. பகுதி இரண்டு. பார்வதி தனது உடம்பை பார்த்து கொள்ளும் மருத்துவமனை எது என்று கேட்டு அங்கேயே அழைத்து கொண்டு சென்றாள் புனிதா. நிறைய கூட்டம் இருந்தது. டோக்கன் போட்டுவிட்டு பார்வதியோடு அமர்ந்தாள். புனிதா, நீ கிளம்புமா, நான் டாக்டரை பார்த்துவிட்டு ஒரு ஆட்டோ பிடித்து வீடு போய் சேருகிறேன். இல்லாண்டி, உங்களை இந்த நிலைமையில தனியா விட்டுட்டு போக மனமரல, இருந்து காட்டிட்டே போறேன். உன்னை வீட்டுல தேடுவாங்களே, உங்ககிட்ட போன் இருந்தா கொடுங்க ஆண்டி, வீட்டுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிடுறேன். பார்வதி அம்மாள் செல்போனை கொடுக்க அதனை வாங்கி வீட்டிற்கு போன் செய்தாள். ஏ புனிதா, ஏன் என்ன வீடு திரும்பல? உன் அப்பா சத்தம் போடுறாரடி, என்ன பிரச்சனை? மழைக்காலம் இருட்டி கிடக்குது, எனக்கு பயமா இருக்கு. நீ எங்கேருந்து பேசுற? நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேம்மா. ஐயோ, என்ன ஏண்டி சுமதி பதற? எனக்கு ஒண்ணுமில்ல, ஒரு ஆன்டி கோயில்ல மயங்கி விழ அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கேம்மா. உனக்கு ஏன் வேண்டாத வேலையெல்லாம்? அம்மா சீர, ஆன்டியை தனியே விட மனசு வரலம்மா. ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாற்றாமல் போனால் பாவியாகி விட மாட்டேனா? என்னடி ஜோக் அடிக்கிறதா நினைப்பான், வயசு பொண்ணு இன்னும் காணலன்னு பதறி போய். போதாத குறைக்கு உன் அப்பா விடவும் திட்டு வாங்கிட்டு காத்திருக்கேன். உனக்கு என்ன கொழுப்பா? ஒன்னு செய்யுமா, அப்பாவை கதிர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பு. ஆன்டியை டாக்டரிடம் காட்டி அவங்க வீட்டில் விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வீடு திரும்பிடுறோம். சரி சரி, அப்பாவை உடனே அனுப்பி வைக்கிறேன். புனிதா செல்போனை ஆஃப் செய்து பார்வதியுடன் நீட்டினாள். இந்த காலத்தில் இப்படி ஒரு அன்பான பாசமான பொண்ணா, அதிசயமா இருக்குமா. உனக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கிறேம்மா. அதெல்லாம் இல்லாண்டி, இந்த காலத்துல இப்படி ஒரு அபூர்வமான குறிஞ்சி மலர் போன்ற பெண்ணா, நினைக்கவே நெஞ்சமெல்லாம் தேனா இனிக்குதுமா. அறையும் குறையுமாய் உடுத்திட்டு திரிகிற நவ நாகரிக குட்டிகள்ல நீ வித்தியாசமா புடவை கட்டி முடியை நீல பின்னி அதில் மல்லிகையை சூடி ரதி போல இருக்கேம்மா. கோயில்னா என்ன, கடவுள்னா யார் என்று கேட்கிற போல இன்று இளைய சமுதாயம் இருக்கு. நீ நாள் தவறாமல் கோயிலுக்கு வரேன்னு சொல்வது நிஜமாவே அதிசயந்தாமா. ஆன்டி, உங்க புகழ்ச்சிக்கே நான் தகுதியானவளா? குறுநகையோடு புனிதா கேட்க, இந்த தன்னடக்கம் தாம்மா உனக்கு மணிமகுடமே. உனக்கு சிரமம் கொடுப்பது இல்லாம உன் தந்தைக்கு வேறு சிரமம் கொடுக்கிறேன். அதெல்லாம் இல்ல ஆண்டி. அப்பா என்ன செய்யறாருமா? தனியார் கம்பெனியில எழுத்தரா இருக்காரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். தங்கை ஒருத்தி இருக்கா, பேர் அஞ்சலி, பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கா. நீ எதுவரை படிச்சிருக்கேம்மா? புனிதாவின் முகம் அந்த நேர தாமரையாய் கூம்பி விட்டது. நான் வெறும் பிளஸ் டூ தான் ஆண்டி. அதுக்கு ஏமா இப்படி முகம் ஆடிட்ட? படிக்கலனா யார் ஆண்டி மதிக்கிறா? படிப்பு என்னம்மா படிப்பு, நல்ல பண்பாடோடு இருக்கே, இதுவே பெரிய படிப்பு தாம்மா. ஆபத்தில் இருந்த என்னை எல்லோரையும் போல வெறுமனை பார்த்துட்டு போகாமல் ஆஸ்பத்திரி வரை அழைத்து வந்து உன்னோட என்னோட காத்திருக்கியே, இந்த நல்ல உள்ளத்திற்கே உன்னை மதிக்க தோன்றுமே என்றவர் நினைவு வந்தார் போல. உனக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறாங்களாம்மா? பார்வதி கேட்க, வர வரவன்களெல்லாம் படிப்பை பார்க்குது, பணத்தை பார்க்குது, கலரை பார்க்குது, யார் குணத்தையும் மனத்தையும் பார்க்கறா? புனிதா மனம் சோர்ந்து சொல்ல, கலர் கொஞ்சம் குறைச்சல் என்றாலும் நீ கண்ணுக்கு ரொம்ப லட்சணமா தெரியறம்மா. பார்வதி அவளின் முக அழகை ரசித்து சொல்ல, லட்சணத்தை யாரேண்டி பார்க்கறா, ரொம்ப விரக்தியா பேசுறேம்மா. வர கூட்டமெல்லாம் குடும்பம் நடத்த தகுதியானவளா, அன்பானவளா, அடக்கமானவளா, பண்பாளவளா, பாசமானவளா, நன்கு சமைக்க தெரியுமா என்று யார் பார்க்கிறார்கள்? வேலைக்கு போறியா? ஆங்கில அறிவு அதிகமா இருக்கா? இப்படி நூத்து கிளவியாட்டம் புடவை கட்டிட்டு இருக்காம இந்திய நாகரிகத்துக்கு ஏற்றப்பல் உடுத்த தெரியுமா? தங்கமும் வைரமும் பொண்ணுக்கு பூட்டி அனுப்பிங்களான்னு பாக்குது புனிதா மிதமிஞ்சிய கோபத்தில் பேச. எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க புனிதா, நான் பார்த்த வரைக்கும் இப்படிதான் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே உன் மதிப்பையும் மரியாதையையும் தெரிந்த குடும்பம் உன்னை பெண் பார்க்க வந்தால் சான்ஸே இல்லாண்டி. யார் பெண்ணை மதிக்கிறா? பொண்ணைத்தானே மதிக்கிறாங்க புனிதா சொல்லிவிட்டு கசப்பாய் புன்னகைத்தாள். கூடிய விரைவிலேயே ஒரு இனிப்பான செய்தி வீடு தேடி வரப்போகிறது என்று அறியாமல். பகுதி மூன்று. வானில் முழுமையாய் நிலவின் ஆட்சி நடந்தது. ஆங்காங்கே நின்று நட்சத்திர வீரர்கள் வானத்திற்கு காவல் புரிந்தன. தெஞ்சலின் தாளாட்டில் மதிமயங்கி நகரமே குளிர்ச்சி போர்வையை தன் மேனியில் சுற்றி கொண்டு நின்றது. சதாசிவம் வீட்டினுள் நுழைய பார்வதி அவரை புன்னகையுடன் வரவேற்றார். வாங்க, பயணம் நல்லபடியா அமைஞ்சதா? உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லவா? எனக்கு ரெண்டாவதா கல்யாணம் செய்து வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கியா?
ஆசையை பார். கிழவனுக்கு மீசை நரைத்தாலும் ஆசை நரைக்கலையே. பார்வதி அவரின் தாடையில் இடிக்க, நீதான் ஒத்த பிள்ளையோட நிறுத்திட்டியே, ரெண்டாவத ஒருத்தி கட்டி வைத்தா அவள் வந்து வரிசையா பிள்ளையை பெற்றுக் கொடுத்தால் நீ இப்படி தனியே வாடிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையல்லவா? ஆகா, மனைவி மேல ரொம்பதான் அக்கறை. இப்படி ஏதாவது பேசினால் அப்புறம் உங்களை கொல்லவும் தயங்க மாட்டேன். ஆகா, நீ அல்லவோ பத்தினி பெண். அவர் அப்பாவியாய் சிரிக்க, விளையாடினது போதும், முக்கியமான விஷயம். கோயிலுக்கு போன இடத்தில் சீதை போல பெண்ணொருத்தி கண்டேன். அப்படியா? எப்போ என்ன கட்டி வைக்கிற? ஐயோ, எதிலும் விளையாட்டுதானா என்று பார்வதி கோபித்து கொள்ள, சரி சொல்லு பார்வதி என்று அவர் முகவாயை பிடித்து ஆசையுடன் சதாசிவம் கேட்க, நம்ம மகனுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாள் என்ற பார்வதி தன் கோயிலில் மயங்கி விழுந்ததிலிருந்து ஆரம்பித்து அனைத்தையும் சொல்லி முடித்தார். ஹாஸ்பிட்டல்ல காட்டி என்னை பத்திரமாக வீடு சேர்த்துட்டு மகளும் தகப்பனும் போனாங்க. அபூர்வமான மனிதர்கள். ஆச்சரியமா போயிடுச்சு. நம்ம கிருஷ்ணாவுக்கு இவள் தான் மனைவி. பார்வதி கட்டளையாய் கூற, பொண்ணு என்ன படிச்சிருக்கா, நம்ம கிருஷ்ணாவோட தகுதிக்கு பொருந்தி வருவாளா? சதாசிவம் கேட்க, படிப்பு வெறும் பிளஸ் டூ தான். ஆனா பையனோட குடும்பம் நடத்ததானே நமக்கு ஒரு மருமகளை தேடுறோம். வேலைக்கு அனுப்பி பணம் சம்பாதிக்கவா மருமகளை தேடுறோம்? குடும்பத்துக்கு ஏத்தவளா கண்ணுக்கு லட்சணமா இருந்தா போதாதுங்க என்று கேட்க, போதும் போதும், நிரம்ப அன்பானவள், பாசமானவள். இப்படிப்பட்ட பெண் தான் நம்ம குடும்பத்துக்கு வேண்டும். நமக்கு இருப்பது ஒரே பிள்ளை, அவனை நம்பித்தான் நாம் இருக்கோம். வருபவள் நம்மிடம் அன்பா அனுசரணையா இருந்தால்தானே வயதான காலத்தில் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். கிருஷ்ணாவும் புனிதாவும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா குடும்பம் நடத்தி வரிசையா வாரிசை பெற்று கொடுத்தால் அதை பார்த்துட்டு நிம்மதியா உட்கார்ந்து விடலாம். மாடு பிடிக்கிறதுக்குள்ள நெய்க்கு ஆசைப்படாதே பார்வதி. கட்டாயமா புனிதா நம் மருமகளா வருவா. உனக்கு நம்பிக்கை அதிகம் பார்வதி. விதி என்று ஒன்று இருக்கே, எப்படிப்பட்ட விதியை குறுக்கே நின்றாலும் நம்ம வீட்டு மருமகள்னா அது அந்த புனித பொண்ணுதாங்க. பார்வதியின் நம்பிக்கை பொய்க்குமா பழிக்குமா? அந்த வார சனிக்கிழமை கிருஷ்ணா பெங்களூருவில் இருந்து 2 நாட்கள் விடுமுறையில் சென்னை வந்தான். பார்வதி கிருஷ்ணாவை உட்கார வைத்து புனிதாவை பற்றி முழுமையாக கூறி முடித்தான். என்னம்மா நீ, அந்த பெண் என்ன அளவு படிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது படிச்சிருந்தா பரவாயில்ல. கிருஷ்ணா குறை கூற, நீ உன் மனைவியை வேலைக்கு அனுப்ப போற? இல்ல, அப்புறம் எதுக்கு டிகிரியெல்லாம்? உன்னோட குடும்பம் நடத்தி குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தி அதுங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா போதாதா? அவள் வந்து உன்னை எங்களை அன்பா பாசமா அரவணைப்பா பார்த்துட்டா போதாதா? சரி சரிம்மா, பொண்ணோட நிறம் எப்படி? நிறம் கொஞ்சம் குறைச்சல் தான், ஆனா அவளோட உள்ளம் தூய்மையான வெள்ளை நிறம். என்னவோ செய்யுங்க கிருஷ்ணா சலிப்புடன் கூற, நீ வந்து பாரு கிருஷ், உனக்கு அவளை கண்டிப்பா பிடிக்கும் பார்வதி நம்பிக்கையுடன் கூறினாள். வருவேன், ஆனா நீங்க கட்டாயப்படுத்தக்கூடாது. எனக்கு அவளை பிடிக்கலனா விட்டுடணுமா என்று கண்டிப்புடன் கிருஷ்ணா கூற, பிடிக்கும், நிச்சயம் புனிதாவே உனக்கு பிடிக்கும் கிருஷ். புனிதா தான் என் மருமகள் என்று எப்போதோ முடிவு பண்ணிட்டேன் பார்வதி திட்டவட்டமாய் கூற, கிருஷ்ணா அம்மாவின் தீவிரம் கண்டு கவலை கொண்டான். மறுநாள் காலை புனிதாவின் வீட்டிற்கு போன் மூலம் செய்தியை சொல்ல சுமதியும் தனசேகரும் வானுக்கும் பூமிக்கும் குதித்தார்கள். அவர்களின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் போனது. இருவரும் இளைஞர்களாய் மாறிவிட்டார்கள். புனிதா மட்டும் அலட்டிக்கொள்ளாமல் எப்போதும் போல் சாதாரணமாக இருந்தால் இன்பம் துன்பம் எது நேர்ந்தாலும் புனிதா சமநிலையோடு தான் இருப்பாள். இன்பம் வந்தால் துள்ளி குதிப்பதும் தோல்வி துன்பம் கண்டால் துவண்டு போவதும் புனிதாவின் இயல்பு அல்ல. சுமதி ஸ்வீட் காரம் என்று சமையலறையையே ரெண்டுபடுத்தினாள். தனசேகர் ஹாலில் உள்ள ஒட்டடியை நீக்கி கதவு ஜன்னல் என்று சுகாதாரத்தில் ஈடுபட்டார். அஞ்சலி ரெட் கிராஸ் மனைவி. அவருடைய கல்லூரியில் அவளை வெளியூருக்கு கேம்ப் அழைத்து சென்றுள்ளார்கள். அவள் வர இன்னும் 10 நாட்கள் ஆகும். மாலையானதும் சுமதி புனிதாவை நச்சரித்தாள். நல்ல அலங்காரம் பண்ணிக்கோ புனிதா. தலைமுடியை தளர தளர பின்னு அடர்த்தியாய் கட்டிய மல்லிகை கனகாம்பரத்தை சூடிக்கோ. கல் வைத்த தோடு ஜிமிக்கி நெக்லஸ் செயின்னு போட்டுக்கோ. ரொம்ப ஆசை வைக்காதீங்கம்மா. அவரோ கம்ப்யூட்டர் இன்ஜினியர், மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பவர். அவர் வந்து நம்ம வீட்டு மாப்பிள்ளையா வருவார்னு கற்பனை கோட்டை கட்டாதீங்க. அவர் ஆன்டியோட வற்புறுத்தலால் என்னை பார்க்க வரலாம். வந்ததும் என்னை பிடிக்கலன்னு உதடு பிதுக்கிட்டு போயிடலாம்.
புனித உதடுகளில் உறைந்த கசப்பான புன்னகையுடன் கூறினாள், ஏண்டி இப்படி அபசகுணமா பேசுற? பின்ன நீங்க ஏன் இந்த அளவு சந்தோஷமா தெரியுறீங்க? விஷயம் காயா பழமானு தெரிவதற்கு முன்னாடி பெரிய அளவுல கற்பனை கோட்டையை கட்டி அதை அலங்கரிச்சு மகிழலாமா? நீயும் வர மாப்பிள்ளையோட எல்லா கற்பனையிலையும் என்னை பிடித்து எல்லாம் கற்பனையில் என்னை பிடித்து மணவரையில் உட்கார வைத்து விடுகிறாய். நான் தாலி வாங்கி அவனோடு குடித்தனம் நடத்தி நாலு குழந்தைகளை பெற்று சீராட்டி தாளாட்டி பள்ளிக்கு அனுப்பி சீரும் சிறப்புமா வாழ்வதா கணா கண்டுடுற. கடைசியில் எல்லா கனவுகளும் மண்பானைகளா உடைந்து உருவில்லாமல் போயிடுது. தேவையா? அதுவும் அளவுக்கு மீறிய ஆசை தேவையா? புனிதா கொஞ்சம் வேகமாக சுமதியை பார்த்து கேட்க, வாய் கொடுப்படுத்த கழுத, என்னை பரிகாசமா பண்ற, வாய் மேல போட்டேன்னா தெரியும். நான் இந்த பந்தம் கூடி வரணும்னு வேண்டாத தெய்வம் இல்ல தெரியுமாடி என்று சுமதி குரோதத்தில் கூற, ஒரு கடவுளை வேண்டுமா? நீ எல்லா கடவுளையும் வேண்டினால்தான் நான் நீனு போட்டி போட்டுட்டு கடைசியில் உன் வேண்டுதலை கைவிட்டுட போகுது என்று சின்ன கேலி சிரிப்போடு கூற, வனிதா, புனிதா, புனிதா, உன் திருவாயை மூடிட்டு போடி. அம்மா கையெடுத்து கும்பிட, புனிதா, ஏன் அம்மாவை இப்படி வெறுப்பேத்துற? ஏற்கனவே அவ பிபி சுகர்னு அவதிப்படுறா. அப்புறம் நார்மலா இருக்கிற பிபி மிக நீண்ட உயரத்திற்கு எகிரணுமா? தனசேகர் மகளிடம் குறைபட, பின்ன என்னப்பா அம்மா அநியாயத்துக்கு நம்பிக்கை வைக்கிறாங்களே, அது சரியா? பெத்த மனுஷிமா பிள்ளைக்கு ஒரு நல்வாழ்வு ஏற்படணும்னு ஏற்படுறது நியாயம்தான், ஏற்படணும் நம்பறா. அது தப்பா? நம்பிக்கைதாமா வாழ்க்கையின் அச்சாணி. நம்புவோமே நல்லதே நடக்கணும், ஏன் விபரீதமான கற்பனை பண்ணணும்? எனக்கு பார்வதி அம்மா மேலையும் சதாசிவம் சார் மேலையும் ஏகப்பட்ட நம்பிக்கை இருக்கு. அவங்க மகன் கிருஷ்ணா மேல நம்பிக்கையே வரல இல்லையா? கம்ப்யூட்டர் இன்ஜினியர், மாதம் நல்ல வருமானம், பங்களா போல வீடு, பெற்றவர்களுக்கு ஒரே பிள்ளை, எந்த தகுதியும் இல்லாத என்னை அவர் கட்டிக்க சம்மதிப்பாருன்னு கொஞ்சம் உள்ளுக்குள்ள உதறலா இருக்கு இல்லையாப்பா? அவரும் கட்டிக்க சம்மதிப்பார், தனசேகர் திடமாய் சொல்ல, எனக்கு ஒரு பர்சன் கூட நம்பிக்கை இல்லை என்று புனிதா விரக்தியாய் சிரித்தால், அவருடைய பெற்றோரின் வேண்டுதல் விருப்பம் நிறைவேறுமா? எல்லாம் கடவுளுக்கே வெளிச்சம். பகுதி 4. அழகிய இளம் மாலையும் கள்ளமற்ற குளிர்ந்த தெஞ்சலும் கை குலுக்கி நலம் விசாரித்த மாலை 4 மணி. அந்த சிறிய வீடு முழுக்க தெய்வீக மனம் கமழ்ந்தது. தனசேகர் வெள்ளை வேட்டி சட்டை சகிதமாய் தயாராகிவிட்டார். சுமதி எளிய காட்டன் புடவை உடுத்தி கொண்டு அடுப்பில் பாலை கொதிக்க வைத்தாள். சிறு தண்ணீர் கூட கலக்காத பால் பொங்கி பொங்கி மேலேற அதை கவனத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். எளிய பட்டுடுத்தி முகத்திற்கு எளிய அலங்காரம் செய்து மேனியில் கண்களுக்கு உறுத்தாத வண்ணம் மிகச்சிறிய நகைகளை அணிந்து தயாராகிவிட்டாள் புனிதா. சுமதி புனிதா இருக்கும் அறைக்குள் நுழைந்தாள். சுமதி புனிதாவின் எளிமையை கண்டு வருத்தம் கொண்டவள், காது கழுத்துக்கு கல் வைத்த நகைகளை போட்டுக்கோ புனிதா, சேலை இத்தனை எளிமையா வேண்டாம். இந்த வருட தீபாவளிக்கு சரவணாவல் எடுத்த பெரிய பார்டர் வைத்த பட்டுச்சேலை அணிஞ்சுக்கோமா? உன் அழகான உதட்டுக்கு இயற்கையான கலர்ல கொஞ்சமா லிப்ஸ்டிக் போட்டுக்கோ. இதெல்லாம் செய்து கொண்டால் உன்னை ஒத்த பார்வையிலேயே மாப்பிள்ளைக்கு பிடித்து விடும். பொண்ணோட மேலழகு பார்த்து ஒரு ஆணுக்கு ஆசை வரக்கூடாதம்மா, அவளுடைய உள்ளத்தின் அழகை பார்த்து தான் ஆசை வரணும். மனிதர்களுக்கு முகம் அழகா இருப்பதை விட மனம் அழகா இருப்பதுதான் சிறந்தது தெரியுமா? நூத்து கிளவியாட்டம் பேசாத, சொன்னதை செய். சுமதி எரிந்து விழுந்தாள். என்னை என் போக்குக்கு விடுமா? ஏன் இப்படி வற்புறுத்துற? உன் வற்புறுத்தலுக்கு பணிந்து எத்தனையோ முறை அலங்கார பொம்மையா அலங்கரிச்சு நின்னு இருக்கேன். அப்போயெல்லாம் என் உடம்பு கூசும், அப்படியே உன் வழிக்கு வரேன். இதுவரை அலங்கரிச்சிட்டு நின்னு என்ன புண்ணியம்? எந்த நல்வழி பிறந்துச்சு சொல்லுங்க புனிதா சின்ன முகச்சுரிப்போடு கேட்க, தேவையில்லாம பேசாத, தாய் பேச்ச கேளு. பார்வதி அம்மாள் ரொம்ப நல்லவர், அவருக்கு மருமகளை போக கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ளை கிருஷ்ணாவுக்கு உன்னை பார்த்தவுடன் பட்டுன்னு பசை போட்டு ஒட்டுனா போல மனசுக்கு பிடிச்சிடணும். எதுக்கும் நீ கேம்பலின் அல்லது ஃபெவிகால் பசியை ரெடியா வச்சுக்கோமா? ஏன் தான் இப்படி என்னை எரிச்சல் படுத்துறியோ? இதுக்கெல்லாம் காரணம் இது நாள் வரை நேர்ந்த கசப்பான அனுபவங்கள் தான். உன்னை சொல்லியும் குற்றமில்லை புனிதா, என்னை என் மனசை இப்பவாவது புரிஞ்சிட்டியம்மா? புனிதா கண்கள் சச்சென்று குளமாக, சரி சரி கண் கலங்காதம்மா,
கடவுளின் கருணை இந்த முறை கட்டாயமா உனக்கு கிடைக்கும். சுமதி கூற உன்னை ஒரு நல்ல இடத்துல சேர்த்துட்டு அடுத்த வருடமே அஞ்சலிக்கு திருமணம் செஞ்சு வச்சிடணும். தனசேகர் கூற பணத்துக்கு எங்கே போவீங்க? வீட்டை அடமானம் வச்சிடலாம் புனிதா. அப்புறம் வீட்டுக்கடனையும் அடைச்சிட்டு கால் வயிறும் அரை வயிறுமா கஞ்சி குடிச்சிட்டு பிள்ளைகளை கரையேத்தி விட்டு நிம்மதியில் மீதி காலத்தை நானும் உன் அம்மாவும் ஓட்டிடுவோம். தனசேகர் உருக்கமாக கூற உங்களை அப்படியெல்லாம் விடமாட்டேன். உங்க ரெண்டு பேரையும் காலம் முழுக்க என்னோடவே என் கணவரின் அனுமதி பெற்று பாதுகாப்பேன்பா. புனிதா உறுதியாக சொன்னால் நீ இப்ப சொன்னதே எங்க நெஞ்சில பாலை வார்த்தா போல இருக்கு. புனிதா அப்படியெல்லாம் உன்னோட வந்து உனக்கு பாரமாகிவிட மாட்டோம். தவிரவும் பெண்ணை கொடுத்த இடத்துல தங்குறது அவ்வளவு சரியா வராது புனிதாமா. சுமதி முடிக்கவும் வாசலில் கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டு பெரியவர்கள் வெளியே ஓடினார்கள். வணக்கம் வாங்க என்று மூவரையும் வரவேற்று அமர வைத்தார்கள். கிருஷ்ணாவின் இருபுறமும் பெற்றவர்கள் அமர்ந்தார்கள். கிருஷ்ணா கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கம்பீரமாய் உருவாய் காட்சியளித்தான். கிருஷ்ணா பேரழகன், நல்ல கோதுமை நிறம், தலை கொள்ளாத முடி, வரிசை தப்பாத பற்கள், மீசை இல்லாமல் வலுவழுப்பான முகத்துடன் பாலிவுட் நடிகர்களை நினைவுபடுத்தினான். அவன் முகத்தில் அழகான மலர்ச்சி மலர்ந்திருந்தது. தனசேகர் சுமதி இருவரும் மாப்பிள்ளையின் அழகில் கம்பீரத்தில் ஆண்மையில் சொக்கித்தான் போனார்கள். ஆனால் புனிதாவிற்கு அவனை கண்டதும் நெஞ்சில் நேசம் பிறக்கவில்லை. மாறாய் நெருஞ்சியாய் படபடப்பு கூடியது. அவனை பார்த்த மாத்திரம் பாசம் பிறக்கவில்லை. இதயத்தின் இனம் புரியாத பயப்புயல் வீசியது. இப்படிப்பட்ட பேரழகன் தன்னை திருமணம் செய்து கொள்ள எப்படி சம்மதிப்பான்? பெற்றவர்களின் ஆசை தீப்பிரிப்பட்ட பலூனாய் வெடித்து சிதற போகிறதே என்ற அச்சம் எண்ணம் அவளின் இதயத்தை கரும் மேகங்களாய் சூழ்ந்தது. புனிதா வந்தால் மூவரையும் அணங்கினாள். இனிப்பு காரத்தை நீட்டினாள். நல்லாயிருக்கியம்மா பார்வதி கேட்க புனிதா உதடு சுழித்து மென்னகை புரிந்தாள். என்று தலையாட்டியவளை இழுத்து அருகே அமர வைத்து கொண்டார் பார்வதி. ஏ கிருஷ்ணா, இந்த தேவதை மட்டும் என்னை அன்று தாங்கி பிடித்து காப்பாற்றலனா? இன்று உன் அம்மா இப்படி உன்னோட உட்கார்ந்திருக்க மாட்டேன்பா. இந்த தேவதை நான் மயங்கிட்டேன்னு தெரிஞ்சதும் பதறி முதலுதவி செய்து நான் பயம் கொள்ளக்கூடாதுன்னு பக்குவமா பேசி பாசத்தோடு ஆஸ்திரிக்கு அழைத்து போனாள். அம்மா இன்று உயிரோடு இருப்பது இந்த தேவதையால் தான் கிருஷ். என்னம்மா நீங்க என்னென்னவோ பேசிட்டு கிருஷ்ணா பதற்றத்தோடு கண்டிக்க, பார்வதி நேரங்காலம் தெரியாதா உனக்கு? ஏன் இப்படி பேசி எங்களை கலங்கடிக்கிற? சதாசிவம் கோபத்தோடு அதட்ட, சரி பேசலுங்க, முதல்ல நீங்க சொல்லுங்க, பொண்ணு எப்படி இருக்கா? தவறு தவறு, என் மருமகள் எப்படி இருக்கா? பார்வதி இப்படி கேட்க புனிதாவினுள் புதைந்திருந்த பயம் உள்ளே புதைந்து இரு கண்ணங்களிலும் இரு வெட்க ரோஜா மனத்தோடு மலர்ந்து மனம் வீசியது. உன் தேர்வு அற்புதம் பார்வதி. இப்படி ஒரு அடக்கமான பவ்யமான பாந்தமான பெண்ணை காண்பது கண்களுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? சதாசிவம் ரசித்து சொல்ல சிப்பி இமையை திறந்து நம்பாமல் பார்த்த புனிதாவிடம் நேரே சொன்னார். நிஜமாத்தான்பா சொல்லமா சொல்றேன். இப்படி இயல்பா வெக்கப்படுற ஒருத்தி இந்த உலகத்துல நீ ஒருத்தியாதாமா இருப்ப. சதாசிவம் மேலும் அவளுக்கு மகுடம் சூட்ட புனிதாவால் அவ்வளவு புகழ்ச்சியை தாங்க முடியவில்லை. நாணலாய் வளைந்தாள். இவ்வளவு காலமும் வந்த மாப்பிள்ளைகளும் மாப்பிள்ளையின் உறவினர்களும் அவளை உதாசீனப்படுத்தும்படி கேள்விகளை கேட்கும்போது சுருண்டு விடுவாள். வெட்கி அவமானத்தில் முகம் கருத்து விடுவாள். இன்று மாறாய் அவளை இரு பெரியவர்களும் போட்டி போட்டு கொண்டு பாராட்ட அந்த பாராட்டு மலையில் நனைந்தவளின் கண்களில் லேசாய் கண்ணீர் மலை எட்டி பார்த்தது. புனிதா சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். பெரியவர்களின் சம்மதம் அவர்களின் முகமலர்ச்சி வழியாகவும் களிப்போடும் கூடிய பேச்சு வழியாகவும் தெரிந்துவிட்டது. கிருஷ்ணாவின் மனநிலையை அவனுடைய பார்வையை வைத்து கணிக்க முடியவில்லை. அவனுக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா தெரியவில்லை. தரையில் கால் பதியாமல் சந்தோஷ பறவையாய் மகிழ்ச்சி என்ற வானில் பறந்து திரிந்தவர்களின் ரெக்கையை வெட்டி வீசி அவர்களை துடிதுடிக்க வைப்பானா, துன்பப்பட வைப்பானா, அல்லது நல்ல பதிலை சொல்லி இன்னும் மேலே மேலே விண்ணை முட்ட மகிழ்ச்சியில் வானில் பறந்து தெரிய விடுவானா? கிருஷ், உனக்கு புனிதாவை பிடிச்சிருக்கா? பார்வதி பட்டென்று கேட்க கிருஷ்ணா விளவெளத்து போனான். சொல்லு கிருஷ், இந்த தேவதை உனக்கு பிடிச்சிருக்கா கண்ணா? புனிதாவையே எனக்கு மருமகளாக்குவே இல்லையா? கிருஷ்ணா பதில் கூறாமல் இருக்க புனிதா சுமதி தனசேகர் மூவரும் அவர்களுக்கு தனிமையை கொடுத்து விட்டு ஹாலை விட்டு அகன்றன. சொல்லு கிருஷ் புனிதேவ் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதானே? மீண்டும் பார்வதி கேட்க என்னம்மா அவசரம்? இது திருமண பந்தம், ஐசு முழுக்க வாழக்கூடிய புனிதமான உறவு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க.
நான் யோசிக்கணும். இதில் யோசிக்க என்ன இருக்குது? இப்படி ஒரு பண்பான அமைதியான பொண்ணை உன்னளவு நீ இதுவரை கண்டிருக்கிறாயா? புனிதாவுக்கு என்ன குறை? ஏன் தயங்குற? அம்மா, உனக்கு கெடுதி செய்வேனா? பார்வதி கொஞ்சம் கோபமாய் கேட்டாள். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கத்தானே உன்னை பெற்றவர்களான நாங்கள் எண்ணுவோம். உனக்கு ஒரு பாலாய்ப்போன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க நினைப்போமா? சதாசிவம் தன்மையாய் கேட்டார். குடும்பமும் நல்ல குடும்பமா இருக்கு, பொண்ணும் தங்கமான பொண்ணா இருக்கா? இன்னும் வேற என்ன வேணும்? ஏன் உனக்கு புனிதாவை பிடிக்கலையா? கிருஷ்ணா, சூடாய் பார்வதி கேட்க, பிடிச்சிருக்கு, பின்னர் ஏன் தயங்குற? லட்சணமா தான் இருக்கா, ஆனா கலர் கம்மியா இருக்காளே. கலரா உன்னோட அன்பா ஆசையா அரவணைப்பா குடும்பம் நடத்த போகுது? அவள் உள்ளம் அதீத வெள்ளை நிறம். உடம்பு வெள்ளையா இருந்து உள்ளம் கருப்பா இருந்தா அவளோட உன்னோட குடும்பம் நடத்த முடியுமா? முடியாது கிருஷ்ணா. நல்ல நிறத்தோட கேடுகட்ட குணத்தோட ஒருத்தி உனக்கு மனைவியா வந்தா உன்னை நிம்மதியா வாழ விடுவாளா? தாய் மகளை மகனை பிரித்து வேடிக்கை பார்க்க விடமாட்டாளா? எங்களை உன்னிடமிருந்து பிரித்து முதியோர் இல்லத்திற்கோ அனாதை ஆசிரமத்திற்கோ விரட்டி விட்டுடுவா? கிருஷ், லைட்டை அணைச்சிட்டா எல்லா பெண்களுமே ஒரே நிறந்தான். கொடுக்குற சுகமும் ஒண்ணுதான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ கிருஷ் நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல குணவதியை தான் நான் எதிர்பார்க்கிறேன். பார்வதி அம்மாள் கோபமாய் பேசி முடிக்க, கலர் கூட ரெண்டாம் பட்சம்தான், ஆனா இவ வெறும் பிளஸ் டூ தான், நான் எம்இ, எனக்கு பொருந்துவாளா? இவளை நாலு இடத்து கூட்டி போனா எனக்கு தானே அசிங்கம். என் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ தொழில்முறை ஃபங்க்ஷனுக்கோ இந்த புனிதாவை கூட்டிட்டு போக முடியுமா? இன்றைய நாகரிகத்துக்கு தக்கபடி உடுத்த தெரியுமா? அங்க எல்லாரும் நுனி நாட்டுல ஆங்கிலம் பேசுவாங்க, இவளால் புரிந்து கொள்ள முடியுமா? திரும்ப பதில் கூற முடியுமா? நாளையும் நம்ம யோசிக்கணும் இல்லையாமா? கிருஷ்ணா, தன் மன உணர்வுகளை தாயிடம் கூற நாம குடும்பம் நடத்துற பொண்ணு தேடுறோமா இல்ல கூத்தடிக்கிற பொண்ணு தேடுறோமா? பார்வதி அனல் கக்கும் பார்வையோடு கேட்க, ஏமா, என்னை புரிந்து கொள்ளாமல் கோபப்படுற? நீதான் எங்களை புரிந்து கொள்ளாமல் சாகடிக்கிற. உனக்கு எப்படிப்பட்ட பொக்கிஷத்தை புதைகளை தேடித்தரும் பத்திரப்படுத்திக்கணும்னு உனக்கு தோணலையே? பார்வதி காட்டமாய் கூற, வீடு முழுக்கப்பார், சுவரில் மாட்டிருக்க அத்தனை ஓவியங்களும் நம்ம புனிதா வரைந்தவைதான். ஷெல்ஃபில் இருக்கிற அவ்வளவு மரச்சிற்பங்களும் புனிதா செதுக்கவேதான். எம்ப்ராய்டு வேலை, ஜிமிக்கி வேலை, எந்த ஒரு கைவினை தொழில்நுட்பத்தையும் புனிதா விட்டு வைக்கல. சதாசிவம் தன் பங்குக்கு புனிதாவை புகழ, எவ்வளவு மதிநுட்பம், எவ்வளவு கலைநயம், இவ்வளவு திறமைகளை வச்சுட்டு புனிதா சாதாரணமா இருக்கப்பாரு. இந்த தெருவில் உள்ள பிள்ளைகளுக்கு இலவசமா இந்த கலைகளை கற்பிக்கிறாள், பாடம் சொல்லித்தராள். சோசியல் சர்வீஸ்னா புனிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்தானம் செய்திருக்கா, எய்ட்ஸ் தடுப்பு முகாம், போலியோ சொட்டு மருந்து முகாம், காச நோய் தடுப்பு முகாம்னு இன்னும் விரல் விட்டு எண்ணிட்டே போகலாம். புனிதா செய்கிற கலந்துக்கிற நல்ல செயல்களை யார் செய்வா இந்த காலத்துல? இது போல நல்ல செயல்களை எல்லோருக்கும் எல்லாமும் அமைந்து விடாது. கிருஷ்ணா, நீ இவ்வளவு படிச்சிருக்கே, உன்னால முடியுமா இதே போல தத்ரூபமா ஓவியம் வரையவும் சிற்பம் செதுக்கவும்? புனிதா நல்ல பெண், இப்படி ஒரு அருமையான பொண்ணோட வாழவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் கிருஷ்ணா. பார்வதி முடிக்க, புனிதாவோட இல்லறம் இனிமையான, இன்பமான, தெளிவான நீரோடையா கண்டிப்பா இருக்கும். சதாசிவம் மன நிறைவோடு கூறி முடிக்க சுவரை நோட்டமிட்டான். ஓவியங்கள் அத்தனையும் அருமையாய் இருந்தன. அவள் செதுக்கிய சிற்பங்களை கண்டு பிரமித்து போனான். அவளின் குணம் கலைநயம் முழுமையாக பிடித்தாலும் குறைந்த நிறமும் படிப்பும் மனதிற்குள் முள்ளாய் குத்தியது. மனதிற்கு கொஞ்சம் பிடிக்காமல் போனாலும் பெற்றவர்களின் பேச்சை ஆசையை நிராகரிக்க முடியாமல் சம்மதித்தான் கிருஷ்ணா. சரிம்மா, உங்க விருப்பப்படி செய்யுங்கள், எனக்கும் சம்மதம். கிருஷ்ணா வாய்மலர பார்வதி கூதுகலித்தாள். இதனால் வரப்போகும் விபரீதம் தெரியாமல். பகுதி 5. கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, விட்டமின்கள், தாது உப்புக்கள் அனைத்தும் கலந்த சரிவிகித உணவு உண்ட குழந்தையாய் கொழுப்பு மொழுக்கென்று வளமாய் கிழக்கு வானில் தளிநடை போட்டு கொண்டிருந்தான் இளம் ஞாயிறு. காலை 10 மணி, நிச்சயதார்த்த தேதி குறிக்க வேண்டும் என்று பார்வதியும் சதாசிவம் வந்து நின்றார்கள். காரணம், கிருஷ்ணா எங்கே மனது மாறி விடுவானோ என்று பயம். அவன் புனிதாவை மறுக்காமல் இருக்கவும் திருமணத்திலிருந்து தப்பிக்காமல் இருக்கவும் சொந்த பந்தங்களை கூட்டி சிம்பிளாய் நிச்சயம் செய்து விடுவது நல்லதென்று உணர்ந்தார்கள். கிருஷ்ணா மீண்டும் வேதாளமாய் முருங்கை மரம் ஏறினால்
நிச்சயத்தை காரணம் காட்டி மனவரையில் உட்கார வைக்கலாம் என்று உறுதியான நம்பிக்கை பெற்றவர்களுக்கு நல்ல நாள் இருக்கான்னு பாருங்க. தனசேகர், இன்னும் ரெண்டு நாளில் நிச்சயதார்த்த விழாவை கொண்டாடிடலாம். கிருஷ்ணா லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கான் சதாசிவம் கூற. என்ன அவசரம் தனசேகர் கேட்க. நாங்க உங்க மாப்பிள்ளையை விட்டு மாற போறதில்ல, அதே போல எங்க பொண்ணை விட்டு வேறு பெண்ணை நீங்க தேட போறதில்ல. பிறகு ஏன்? சேலை தலைப்பை இழுத்து போர்த்தி மரியாதையுடன் சுமதி கேட்க, பெண் பிடித்திருந்தால் நிச்சயம் பண்றதுதானே தமிழ் மரபு. பார்வதி சொல்ல ஆமாம் என்றனர் சுமதியும் தனசேகரும். அப்புறம் என்ன தயக்கம்? சின்ன பெண் அஞ்சலி கல்லூரி ரெக்டர் சார்பா கேம்ப் போயிருக்கா, அவள் இல்லாமல் எப்படி? சுமதி தயக்கத்துடன் கூற, கல்யாணத்துக்கு அவள் இல்லைனா வருந்த வேண்டியதுதான், இது வெறும் நிச்சயதார்த்தம் தானே, இதுக்கு பெரியவங்க இருந்தா போதாதா? சரிங்கம்மா தனசேகர் சம்மதித்தார். எங்க வீட்டு சார்பாகவும் உங்கள் வீட்டு சார்பாகவும் சில சொந்த பந்தங்கள் சுற்றத்தினர் என்று சிம்பிளாய் செய்துவிடலாம். திருமணம் எப்போதுமா? தனசேகர் ஆவலோடு கேட்டார். ஒரு 8 மாதம் போகட்டும், கிருஷ்ணாவுக்கு சென்னையில் மாறுதல் கிடைச்சிடும். மாறுதல் கிடைத்து திருமணம் செய்தால் மகனும் மருமகளும் எங்களோடவே இருப்பாங்கன்னு பேராசைதான் தனசேகர் சதாசிவம் கண்களை பளபளக்க கூறினார். கண்கள் பளபளக்க. அவ்வளவு நாட்கள் சிறுசுகளை காக்க வைக்கணுமா? அங்கங்கே வருடக்கணக்கா பெண்ணும் பிள்ளையும் நிச்சயம் முடித்து காத்திருக்காங்க. கிருஷ்ணாவுக்கு மாறுதல் கிடைத்த உடனே திருமணத்தை முடிச்சிடலாம். சரிங்க, இருவரும் மகிழ்வோடு கூறினார். புனிதா தேநீர் எடுத்து வந்து நீட்டினாள். சேலை எடுத்துடலாம் வரியாமா புனிதா? இல்லாண்டி, உங்களுக்கு பிடிச்சதா எடுங்க, எனக்குன்னு தனியா வெறுப்பு வெறுப்பு இல்லை. நீங்க நல்லதா எனக்கு தேர்வு செய்வீங்கன்னு எனக்கு பயங்கர நம்பிக்கை. புனிதா இள நகையோடு கூறவும் பார்வதி புனிதாவை அருகில் இழுத்து அணைத்து ஆசையாய் நெற்றியில் முத்தமிட்டாள். என் மருமகள் கட்டி தங்கம்தான். கன்னத்தை வழுத்தி திருஷ்டி கழிக்க நெட்டி மலமளவென முறிய ஊர்கண்ணெல்லாம் உண்மையிலதாமா இருக்கு என்று சிரித்தார் பார்வதி. புனிதா தனசேகர் சுமதி மூவரும் மகிழ்ச்சி சிறையில் மூச்சு முட்டி கொண்டிருந்த போது ரோஹித் குழந்தையோடு நுழைந்தான். தனசேகர் அவனிடம் நடந்த நிகழ்வுகளை கூற புனிதாவை பார்த்து, ஆல் தி பெஸ்ட், பத்திரிக்கை அனுப்புங்க, கட்டாயமா கலந்துக்கிறேன் என்று சந்தோஷமாகவே வெளியேறினான் ரோஹித். அவனின் நல் எதம் கண்டு வியந்து போனாள் புனிதா. இரவு அஞ்சலியிடமிருந்து போன் வந்தது. நல்லா இருக்கீங்களாப்பா? நாங்க நல்லா இருக்கோம். புனிதாவுக்கு ஒரு வரன் வந்தது, பிடிச்சு போக நிச்சயம் செய்ய போற அஞ்சலி தனசேகர் கூறினார். நான் இல்லாமலா? எதிர்முனையில் அஞ்சலி சினுங்க. அவங்க அவசரப்படுறாங்க, குடும்பம் நல்ல குடும்பம், மறுக்க முடியல அஞ்சலி. நீ கேம்பை கேன்சல் பண்ணிட்டு வர முடியுமா? ஐயோ அதெல்லாம் முடியாதுப்பா. சரி, நல்ல காரியத்தை தள்ளி போடாம செய்திருங்க. மாப்பிள்ளை எப்படியப்பா? ரொம்ப நல்லவர்மா, கலர்னா அப்படி ஒரு அழகு கலர். என்ன படிச்சிருக்கார்? எம்இமா, பெங்களூர்ல பெரிய கம்பெனிலாம் நல்ல சம்பளத்துல இருக்கார் என்றவர் புனிதா பார்வதியை கோயிலில் பார்த்து முதற்கொண்டு அஞ்சலிடம் ஒப்புவிக்க, புனிதாவுக்கு நிஜமாகவே குருட்டு அதிர்ஷ்டம்தான். இல்லையப்பா, இப்படி ஒரு நல்ல வரனை கட்டிக்க புனிதா கிட்ட என்ன தகுதி இருக்கு? அஞ்சலி கேலியாக கேட்க, அஞ்சலி என்ன இப்படி பேசுற, நாமே அவளை குறைச்சி மதிப்பிடலாமா? தனசேகர் அதட்டினார். பின்னர், நம்ம வீட்டு வறுமையை கண்டுபிடிக்கலைனாலும் கண்டு படிப்பை நிறுத்திய புண்ணியவதி புனிதா, நீ படிக்க காரணமே அவள்தான். அவள் மட்டும் தையல் மிஷின்ல உட்காரனா உன்னால படிக்க முடியுமா? சிற்பம் செய்து விற்கலைனா நீ கல்லூரியில் காலெடுத்து வச்சிருக்க முடியுமா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்ப்பா, எதிரெல்லாம் விளையாடுவது? அவள் காதுக்கு உன் சொற்கள் தெரிஞ்ச கஷ்டப்படுவா இல்லையா? சாரி சாரிப்பா, புனிதாவுக்கு ஒரு நல்வாழ்க்கை கிடைப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சிப்பா. புனிதாவை கூப்பிடுறீங்களா? அவள் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா, அவளை எதுக்கு டிஸ்டர்ப் செய்வானே? ஆல் தி பெஸ்ட் சொன்னேன்னு சொல்லிடுங்கப்பா. தனசேகர் போனை வைத்து விட்டு அமர்ந்தார். புனிதா அமைதியானவள். அஞ்சலி புயலை போல் ஆவேசமானவள். புனிதாவிற்கு யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று நீக்கு போக்கு தெரியும், பண்பாடு தெரியும். ஆனால் அஞ்சலி தேங்காய் உடைப்பது போல் ஏதாவது பேசி எதிராளியின் மனதை பச்சென்று உடைத்து விடுவாள். அடுத்தவர்களின் மனம் புண்படுமே, இப்படி அவர்களை வலிக்க செய்கிறோமே என்றும் தெரியும். ஆனால் அந்த தொழிலை மட்டும் ஒரு நாளும் நிறுத்த மாட்டாள். அதனாலேயே அஞ்சலியை பெற்றவர்களுக்கு பிடிக்காது, புனிதாவை நிரம்ப பிடிக்கும். அதனாலேயே புனிதாவை அஞ்சலிக்கு பிடிக்காது. அவ்வப்போது வார்த்தைகளாலும் செயல்களாலும் புனிதாவின் மனதை குத்தி கிழிப்பாள். புனிதா அதனை கண்டு கொள்ள மாட்டாள். தங்கை என்று அடுத்த நிமிடம் பாசத்தை கொட்டுவாள். எதற்குமே அஞ்சலிக்கு முன்னுரிமை கொடுப்பாள். தங்கையின் மேல் உயிரியே வைத்திருக்கிறாள். அஞ்சலிக்காக எல்லாவற்றிலும் விட்டு கொடுப்பேன்,
விட்டு கொடுப்பாள். தாய் தகப்பனிடம் அஞ்சலிக்காக பரிந்து பேசுவாள். அஞ்சலியின் வளர்ச்சியில் இன்புறுவாள் புனிதா. நிச்சயதார்த்த நாளும் வந்தது. புனிதாவின் வீடு விலோக்காலம் பூண்டது. புனிதாவிற்கு இத்தனை அதிர்ஷ்டமா என்று சில விழிகள் ஆச்சரியத்தில் விருந்தன. சில நெஞ்சங்கள் அதிர்ச்சியில் பொசுங்கின. கிருஷ்ணாவின் குடும்பம் பொன் நகைகளையும் பட்டையும் வைரத்தையும் அள்ளி கொண்டு வந்து நின்றது. புனிதாவின் அலைகழிப்புக்கு காத்திருப்புக்கு நல்ல பதிலை இறைவன் கொடுத்து விட்டதா எண்ணி அடிக்கடி நன்றி சொன்னார் இறைவனுக்கு தனசேகர். புனிதா அழகு நிலைய பெண்மணியின் கைவண்ணத்தால் பட்டை தீட்டப்பட்டால் வானிலிருந்து வழித்தவறி வந்த தேவதையாய் ஜொலித்தாள் புனிதா. புனிதாவும் கிருஷ்ணரும் அருகருகே அமர்த்தப்பட்டார்கள். ஐயர் மந்திரம் மோதி சடங்கு முடிந்து நிச்சயதார்த்த பத்திரிகை வாசிக்கப்பட்டு இரு வீட்டாரின் கையொப்பமும் இடப்பட்டது. அவள் முகம் பூரிப்பில், அவன் முகம் கொஞ்சம் யோசனையில். பந்தி பரிமாறப்பட்டது. பெரியவர்கள் சொந்தங்கள் என்று முதல் பந்தியில் அமர்ந்தன. புனிதா அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டால் கிருஷ்ணாவும் அவனுடைய நண்பர்களும் தனித்து குழுவாய் அமர்ந்திருந்தார்கள். உங்க அம்மா சொன்னாங்கன்னு படிக்காத பெண்ணை முட்டல் மாதிரி கட்டிக்க போறிய கிருஷ்ணா, நீ எல்லாம் 50 ஆண்டு முந்தி பிறந்திருக்கணும் குணம் மனம்னு சொல்லிட்டு திரிவதற்கு. பெண் கூட நல்ல அழகுதான், ஆனாலும் அவங்க உன்னை விட கலர் குறைச்சல். கொஞ்சம் யோசித்திருக்கலாமே கிருஷ்ணா. என்ன அவசரம்? உன் திறமைக்கும் அழகுக்கும் படிப்புக்கும் எப்படிப்பட்ட பெண்ணாய் கட்டிக்கலாம் தெரியுமா? அவசரப்பட்டுட்டியே மச்சி. நண்பர்கள் மாற்றி மாற்றி இவ்வாறு கூற கிருஷ்ணாவின் முகம் மாறியது. மனம் யோசனையை சுமந்து கொண்டு இருண்டு விட்டது. நண்பர்கள் சாப்பிட சென்ற சமயம் பார்வதி மகன் அருகில் வந்து அவனுடைய முகவாட்டத்தை கண்டவர், என்ன கிருஷ்ணா, உன் ஃப்ரெண்டுங்க ஏதாவது சொன்னான்களா? ஏன் முகம் ஆட்டமா இருக்கு? உன் மௌனமே அந்த சாத்தான்க வேதம் மோதி இருக்குன்றங்கிறது தெரியுது கிருஷ்ணா. இந்த காளி பயலுங்க ஏதாவது சொன்னாலே காதில் போட்டுக்காத. அவனுங்களுக்கு நம்ம புனிதாவை பற்றி தெரியாது. புனிதாவை விட குணத்தில் அழகில் சிறந்த பொண்ணு இந்த களவாணிகளுக்கு வாய்த்து விடுவாங்களான்னு பார்த்துடுவோம். பார்வதி கிருஷ்ணாவின் காதில் வேதம் ஓர கிருஷ்ணா கொஞ்சம் தெளிந்தான். புனிதாவுக்கு ஏதோ பரிசு பொருள் கொண்டு வந்ததை சொன்னியேன், அவள் தனியாகத்தான் ரூமில் இருக்கா, போய் கொடுத்துட்டு வா, தாய் கூற புனிதா அறைக்குள் கிருஷ்ணா சென்றான். புனிதா பதறி கட்டிலிலிருந்து எழுந்து நின்று உட்காருங்க என்றாள். கிருஷ்ணா கட்டிலில் அமர்ந்தான். ஏன் நிற்கிற, உட்காரேன் அவன் அருகில் கை காட்டி சொல்ல. இல்லைங்க பரவாயில்லைங்க என்று நின்றாள். உன்கிட்ட செல்போன் இருக்கா? உன்னிடம் இருக்காதுன்னு நினைச்சேன், இதை வச்சுக்கோ. அழகான செல்போனை நீட்ட, வேண்டாம் எனக்கு செல்போன் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மென்மையாய் புனிதா மறுக்க கிருஷ்ணா ஆச்சரியமானான். அவன் இதுவரை பார்த்த பெண்கள் அத்தனை பேரும் பரிசு பணம் என்றால் அலைவார்கள். அவனுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை என்றாலும் பிடுங்கிக் கொள்வார்கள். ஆசையே இல்லாத அபூர்வ பெண்ணை பார்ப்பது இதுதான் முதல் முறை. உனக்கு கொடுக்கவே விரும்பி வாங்கினேன் புனிதா என்று சொல்ல மறுக்க முடியாமல் கை நீட்டி பெற்றுக்கொண்டாள். நீ கொஞ்சம் மாடனா மாறணும் புனிதா, இப்படி எதற்கெடுத்தாலும் வெட்கப்பட்டு நிலம் நோக்கினால் எப்படி? ஆமா, மாடர்ன் ட்ரெஸ் போடுவியா? ஜீன்ஸ் பனியன் டீஷர்ட் மிடி சுடிதார்னு? ஐயோ சேச்சே என்று புனிதா முகம் சொலித்தாள். உன்னை நிறையவே மாற்றணும். மாடனா ட்ரெஸ் போட வைக்கணும். கரஸ்ல பிஏ இங்கிலீஷ் டிகிரி செய்ய சொல்லணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சேர்த்து விடணும். ஸ்டைலாக பேச நடக்க பயிற்சி கொடுக்கணும். கிருஷ்ணா அடுக்கி கொண்டே போக புனிதா மனம் நொந்து பதில் சொல்லாமல் இருந்தாள். புனிதா அடிக்கடி என்னோட ஃபோனில் பேசணும். அதில் என் படத்தை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். கணக்கு பார்க்காம மொத்தம் தரணும். கிருஷ்ணா குறும்புடன் கஞ்சிமிட்டி கூற புனிதா அருவருப்பில் முகம் செழித்தாள். அஞ்சைய நிகழ்ச்சி இனிதே முடிந்தது. அஞ்சலி வீடு திரும்பினால் வந்ததும் வராததுமாய், ஏ புனிதா அத்தான் எப்படி, முதலில் உன் நிச்சயதார்த்த போட்டாவை காட்டு. அஞ்சலியின் அதிகாரம் தூள் பறக்க புனிதா ஆல்பத்தை எடுத்து வந்து நீட்டினாள். ஆல்பத்தை பிரித்த அஞ்சலி கிருஷ்ணாவையே வைத்த வெளி எடுக்காமல் நோக்கி கொண்டிருந்தாள். அத்தான் எத்தனை அழகு, அச்சு அசல் ஆக்டர் கிருத்திக் ரோஷன் போல. போன பிறவியில் ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறாய் புனிதா. அஞ்சலியின் கண்களில் பிரதிபலித்தது மகிழ்ச்சியா வன்மம்மா பராமையா இன்னதென்று புனிதாவால் யூகிக்க முடியவில்லை. பகுதி 6. கிருஷ்ணா காலை மாலையானால் புனிதாவிற்கு ஃபோன் செய்வான். புனிதா எடுத்து அவன் கேட்கும் கேள்விகளுக்கு என்ற பதிலை தந்துவிட்டு அம்மா கிட்ட பேசுங்க அப்பா கிட்ட பேசுங்க என்று பெற்றவரிடம் கொடுத்து விட்டு நழுவி விடுவாள்.
சில நேரம் அவள் டியூஷன் சொல்லி தருவதாய் அவருடைய தந்தை அவனுக்கு பதில் சொல்வார். சில நேரம் ஜிஹெச்சிற்கு எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு சேவை செய்ய போயிருக்கா. இன்றைக்கு நாடு தழுவின தழுவிய போலியோ சொட்டு மருந்து தினம் இல்லையா மாப்பிள்ள, புனித அந்த முகாமுக்கு போயிருக்கா. வீடு திரும்ப மாலை ஆகிடும். பக்கத்து வீட்டு தாத்தாவுக்கு உடம்புக்கு முடியல, அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சி போயிருக்கா. தாம்பரத்தில் இருக்கிற முதியோர் இடத்துக்கு போயிருக்கா. இப்படி ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும் கிருஷ்ணாவுக்கு. கிருஷ்ணா எரிச்சல் அடைந்து விடுவான். என்ன பெண் இவள்? திருமணம் வரை அவளிடம் பேசி பழகி அவளுக்கு பிடித்தது பிடிக்காதது என்ன என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் இந்த பெண் செல்போனை கையில் வைத்து கொள்ளாமல் வீட்டிலே போட்டுவிட்டு போய்விடுகிறாளே. என்னை விட அவளுக்கு மக்கள் சேவைதான் பெரியதா? கொஞ்சம் நாகரிகமாய் பேச பழக கற்றுத்தரலாம் என்று நினைத்தால் ஏன் இப்படி விட்டேற்றியாய் இருக்கிறாள்? என்னை பற்றி தெரிந்து கொள்ள சிறு முயற்சி கூட எடுத்துக்கொள்ளவில்லையே. ஏன்? இந்த அம்மா என் டேஸ்டிற்கு பெண் பார்க்காமல் அவள் விருப்பத்துக்கு பார்த்து இப்படி பாதகம் செய்து விட்டாளே. காலமெல்லாம் அவளோடு வாழப்போவது நான் இல்லையா? ச்ச, என்னுடைய திறமை, தகுதி, படிப்பு, பதவி, சம்பாத்தியம், அந்தஸ்தை கணக்கில் கொண்டு ஒரு நாகரிகமான பெண்ணை கை காட்டி இருக்கக்கூடாதா? இந்த தொழில்நுட்ப பெங்களூரு நகரில் கன்னடமும் ஆங்கிலமும் ஹிந்தியும் பேசும் ஐடி துறையைச் சேர்ந்த பெண்கள் கொத்தும் கொடியுமாய் நாக்கில் எச்சில் ஊற வைக்கும் விதமாய் ஏராளமான பெண்கள் இருக்க போயும் போயும் புனிதா போன்று நாட்டுப்புறம்தான் எனக்கு வாழ்க்கை துணையாக வாய்க்க வேண்டுமா? நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசி நவ நாகரிகமாய் உடையை உடுத்தி என்னோட பாட்டி டிஸ்கோத்தை என்று கைகோர்த்து வரும் பெண் கிடைத்திருந்தால் எத்தனை இன்பமாய் வாழ்க்கை இருக்கும்! சுத்த பட்டிக்காட்டோடு எப்படி குடும்பம் நடத்துவது? புனிதாவை எங்காவது கூட்டி போனால் அவளின் நாகரிகம் கண்டு நாலு பேரின் நகைப்புக்கு உள்ளாகத்தான் வேண்டும். திருமணம் நிச்சயித்த பெண் ஒரு போன் பேச தயங்குகிறாளே. திருமணம் நிச்சயித்த ஜோடிகள் கைகோத்து பார்க் பீச் ஹோட்டல் போவதும் கட்டி கொள்வதும் முத்தமிட்டுக் கொள்வதும் ஏன் காட்டேஜ் எடுத்து வரம் மீறுவதும் என்று கண்டவன்தானே இந்த கிருஷ்ணா. நண்பர்கள் கதை கதையாய் தன் திருமணத்திற்கு முன் உள்ள வாழ்க்கையை சொல்லியிருக்கிறார்களே. மிதமிஞ்சிய நாகரிகத்தில் மூழ்கி திளைப்பவர்கள் அல்லவா ஐடி துறையை சார்ந்தவர்கள். கிருஷ்ணா இது போன்ற ஒரு அரக்க நினைப்பில் புனிதாவின் மேல் கடுப்பாகி இருக்க புனிதாவோ பாரதத்தின் பண்பாட்டை போற்றி பாதுகாக்கும்படி சிந்தித்தாள். நாள் முழுக்க போனில் என்ன பேசுவது? அப்படியே பேசினாலும் அவனை பற்றி முழுமையாய் தெரிந்து கொண்டு என்னை பற்றி அவன் முழுமையாய் தெரிந்து கொண்டு விட்டால் பிறகு கல்யாணத்திற்கு பின் பேசுவதற்கு என்ன செய்தி மிச்சம் இருக்கும்? வாழ்க்கை சுவைக்குமா? அத்தனையும் பேசிவிட்டால் முதலிரவின் போது அவனை கண்டால் அவளுக்கு இயல்பான நாணம் மலருமா? பெண்ணுக்கு இயல்பாய் இருக்க வேண்டிய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, மீதி, மிச்சம் அவளிடம் இருக்குமா? அப்படியே பேசினாலும் என்ன பேசிவிடப் போகிறோம்? எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு என்னை பிடிக்குமா? நான் முன்னையே நினைத்து உண்ணாமல் உறங்க முடியாமல் தவிக்கிறேன் உனக்கு என்று பேச்சு நீளும். வெறும் பேச்சில் மகிழ்வதை விட திருமணமாகி உணர்வு பூர்வமாய் அதை அனுபவிக்கும் போது இன்பம் இரட்டிப்பு ஆகுமல்லவா? அதனால் கிருஷ்ணாவிடம் அனாவசிய பேச்சு வைத்து கொள்ள வேண்டாம் என்று நினைத்தாள் புனிதா. அன்று கிருஷ்ணாவிடமிருந்து போன் வர அஞ்சலி ஓடிப்போய் எடுத்தாள். வேண்டாம் அஞ்சலி, நீ ஏதாவது ஏடா குடமாய் பேசினால் அவருடைய மனம் புண்ணாகிவிடும், கொடு போனை என்று கேட்க வருங்கால கணவனுக்கு வலிக்குமே என்று என்ன பெரிய அக்கறை என்று இகழ்ந்து செல்லை ஆன் பண்ண போக, வேணாம் வேணாம், நான் பேசிட்டு பிறகு தரேன், கொடு அஞ்சலி, மாட்டேன் போ என்று அஞ்சலி போனை தூக்கி கொண்டு மட்டை மாடிக்கு ஓடினாள். கிருஷ்ணா இரண்டு மூன்று என்று முயற்சி செல்லை அணைக்க நினைத்தபோது ஹலோ ஹலோ சுகமா என்று பாட்டு குரல் கேட்க, இது புனிதாவின் குரல் இல்லையே என்று உணர்ந்த கிருஷ்ணா, ஹலோ யார், யார் நீங்க என்று கேட்டான். நானா? என் பெயர் அழகான ராட்சசி. யார் நீ? என் உட்பி புனிதா கிட்ட போனை கொடு. கொடுக்க முடியாது, என்ன செய்வீங்க? கெட்டாய் அஞ்சலி கேட்க கிருஷ்ணாவிற்கு கோபம் வந்துவிட்டது. ஏ, யாரி நீ என்று மரியாதை குறைவாய் கேட்க, நான் அஞ்சலி. வாடி, என் முகம் தெரியாத மச்சினி, நீதானா? சரியான வாயாடின்னு கேள்விப்பட்டேன், ஆனா நீ உலகமாக வாயாடின்னு யாரும் சொல்லலையே. கிண்டலாத்தான், செல்லமாக சின்னுங்க. எப்போ வந்த, எப்படி இருக்க சொல்லு. நான் சந்தோஷமா இல்லை. இந்த விஐபி விட்டுட்டு எப்படி திருமணம் நிச்சயம் செய்யலாம்? எனக்கு உங்க மேல பயங்கர கோபம். உங்களுக்கு தண்டனை உண்டு தெரியுமா? என்ன தண்டனை? உடனே சென்னைக்கு வரணும், வந்து பார்க் பீச் ஹோட்டல் சினிமான்னு கூட்டிட்டு போகணும். அப்புறம் நான் கேட்பதெல்லாம் வாங்கி தரணும். தந்துட்டா போச்சு அதுக்கு இட எனக்கு என்ன தருவ? என்ன வேண்டும்? ஜில்லுன்னு ஒரு உம்மா தரவா? அத்தான்
உன் அக்கா என்னை உதைக்க வருவா. கிருஷ்ணா பயந்தாற்போல் கூற அஞ்சலி கலகலவன சிரித்தாள். இருவரும் நெடுநேரம் பேசினர். சரி, புனிதா கிட்ட குடும்பச்சினி என்று கிருஷ்ணா சொல்ல, புனிதா இல்லையே என்று போனை கட் செய்தாள் அஞ்சலி. ஏண்டி அப்படி சொன்ன? அவர்கிட்ட இப்படியெல்லாம் கண்டபடி பேசலாமா? என் அத்தன்கிட்ட பேச எனக்கு இல்லாத உரிமையா? உனக்கு ரொம்ப தொல்லாத புனிதா, உனக்கு பேரதிர்ஷ்டம் வந்துடுச்சுன்னு தலைகணம் கொள்ளாத. அஞ்சலி எரிந்து விழுந்தாள். அவள் நெஞ்சு பொறாமையில் காந்திச்சு. பிறகு போன் வரும்போதெல்லாம், நல்லாயிருக்கே புனிதா, சாப்பிட்டாயா என்ற சம்பிரதாய வார்த்தைகள் மட்டும் கேட்டுவிட்டு அஞ்சலியிடம் கொடுக்க சொல்லுவான். அஞ்சலி குரலில் இனிமை காட்டி மயக்கும் வார்த்தைகளை உபயோகித்து பேசுவாள். ஆங்கிலத்தில் நெடுநேரம் பேசுவாள். இருவரும் ஏஜோ கூட பரிமாறிக்கொள்வார்கள். சில நேரம் அஞ்சலியே போன் செய்து கிருஷ்ணாவிடம் பேசுவாள். புனிதாவோ பெற்றவர்களோ அதை தப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை. அஞ்சலி அதை எப்படி பயன்படுத்தி கொண்டாள்? பகுதி 7. காலை கதிரவனின் கிரணங்களில் மயங்கிய பூமி தாய் பனியில் குளித்து வெளிச்ச உடையை மேனியில் சுற்றி கொண்டு சுறுசுறுப்பாய் நடைபயின்றாள். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. 10 மணிக்கு அழகிய தேவனாய் கிருஷ்ணா வந்து நிற்க அவனின் திடீர் வரவால் வீடே திக்குமுக்காடி போனது. அஞ்சலியோ அவனின் அழகில் மதிமயங்கி வைத்த வெளி எடுக்காமல் கிருஷ்ணாவையே நோக்கி கொண்டிருக்க, அங்கிள், இந்த சிலையை எங்கே வாங்கினீர்கள்? இந்தியாவிலா அல்லது ஃபாரின்லையா? எவ்வளவு அழகாய் கலைநயத்தோடு மிளறுதே! ரியலி ஃபண்டாஸ்டிக் அங்கிள் என்று கை நீட்டி அஞ்சலி கூற, இவள் என் இளைய மகள் அஞ்சலி தனசேகர் என்று கூறினார். நிஜமாவா? இவர் உங்க பொண்ணா? கலரும் ஃபேஸும் கொஞ்சம் சந்தேகத்தை வரவழைக்குதே. அது அஞ்சலி மாப்பிள்ளையே உன்னை போலவே கலகல டைப்பு. சுமதி மலர்ச்சியோடு கூற, ஆமா, ஏன் மச்சினிக்கு இமைக்க முடியாத நோய் ஏதாவது இருக்குதா? கிருஷ்ணா அஞ்சலி இமைக்க மறந்து நின்றதை கிண்டலடித்தான். புனிதா உள்ளிருந்து வந்து வரவேற்று காஃபியை நீட்டினாள். புனிதா, நீ இதுக்கு தான் சரிப்படுவ. வீட்டை கவனிக்கவும் சமையல் செய்வந்தான் தோதானவள். மற்றதிலெல்லாம் நீ ஜீரோ பர்சன்ட் கூட தேரமாட்ட. உன் தங்கை உனக்கு எதிர்மாறானவள், 100% தேருவாள். கிருஷ்ணா சொல்ல புனிதாவின் முகம் அந்த நேர தாமரையாய் வாடிவிட்டது. புனிதா வா, வெளியே போகலாம். நான் அஞ்சலி கேட்க, நீ இல்லாமலா? புனிதாவோட மட்டும் போனால் போர் அடிக்கலாம். அதனால் படு போரிலிருந்து என்னை காப்பாற்ற நீ கட்டாயம் வர வேண்டும். கிருஷ்ணா கூற மேலும் குஞ்சி போனாள். அப்பா, அக்காவுக்கு இவ்வளோ நல்ல மாப்பிள்ளை தேடி தந்திருக்கீங்களே, எனக்கெல்லாம் எந்த தத்தி பயலை கொண்டு வந்து நிறுத்த போறீங்களோ? எனக்கு இப்பவே உதறலா இருக்கு. ஆனா புனிதா, இன்னும் சொல்கிறேன், கிருஷ்ணா தான் கிடைச்ச மாதிரி உனக்கு கொள்ளை. உனக்கு கிருஷ்ணத்தான் கிடைச்சது உனக்கு கொள்ளை, குருட்டு அதிர்ஷ்டம் தான், தெரியுமா? அஞ்சலி கூற புனிதாவினுள் இருந்த மென்மையான மனம் மூச்சு காற்றுக்கு திணறியது. புனிதா புடவையில் அம்சமாய் வந்து நிற்க, அப்படியே அவையாரின் மறுபதிப்பாய் இருக்க புனிதா என்று கூற புனிதா செத்தே விட்டாள். டைட் ஜீன்ஸ், அசிங்கமான வாசகத்தை தாங்கிய குட்டை கை பணியனோடு அஞ்சலி துள்ளி கொண்டு வந்து நிற்க, வா, ஒண்டர்ஃபுல், வெரி நைஸ். அஞ்சலி, பொண்ணுனா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். எனக்கு இதுதான் பிடிக்கும். உன் அக்கா மாதிரி அழகையும் கவர்ச்சியும் மூடி மூடி மறைச்சே என்ன புண்ணியம் சொல்லு. அப்படியே சேலையை உடுத்தினாலும், லோஹிப் ஜன்னல் வைத்து ஜாக்கெட்டுன்னு போட்டாலும் கொஞ்சம் ரசனையோடு நோக்கலாம். ஆனால் உன் அக்கா கழுத்தை மூடிய ஜாக்கெட்டும் இழுத்து போர்த்திய சேலையின் அநியாயத்துக்கு டூ மச்சா இருக்காளே. நீ கொஞ்சம் இன்றைய நாகரிகத்தை பற்றி போதிக்க கூடாதா? கிருஷ்ணாவோடான வாழ்க்கை பெரும் கசப்பை தான் கொடுக்கப் போகிறது என்று நினைத்தவளின் மனம் சுருண்டு போனது. நான் தான் அத்தானின் பக்கத்தில் உட்காருவேன், நீ போய் பின்னால் உட்காரு. அஞ்சலி சொல்ல கனத்த இதயத்துடன் பின்புறம் தனியே அமர்ந்தாள் புனிதா. கார் விரைந்தது. அஞ்சலியும் கிருஷ்ணாவும் ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டிருந்தன. இருவரும் என்ன பேசுகிறார்கள், எதற்கு சிரிக்கிறார்கள் என்று புனிதாவிற்கு புரியவில்லை. பேச்சோடு அவன் தோளை தொடுவதும் அவன் தொடையில் தட்டுவதும் அவனை கட்டி கொள்வதுமாய் இருந்தால் அஞ்சலி. அஞ்சலியின் இயல்பு ஆண் பெண் பேதம் இல்லாமல் இப்படி பழகுவது. என்றாலும் புனிதாவிற்கு அவனுடைய செய்கியால் எரிச்சல் ஏற்பட்டது. வயிற்றுக்கு வேகமாய் பயாமிலம் சுரந்தது. அஞ்சலிக்கு தெரியாதா, தனது சகோதரியை கட்டிக்க போறவனிடம் தள்ளியே பழக வேண்டும் என்று? ச, என்ன பெண் இவள், வெகுளியா வினைக்காரியா? அல்லது வேண்டுமென்றே கிருஷ்ணாவை கவர இப்படி செய்கிறாளா? கிருஷ்ணாவை கவரும்படி எதற்காக அஞ்சலியின் செய்கைகள் இருக்க வேண்டும்? பாவம் சின்ன பெண், பேதமின்றி பழகுகிறாள்.
அப்பாளை போன மனமே, யாரை சந்தேகப்படுவது என்று உனக்கு தெரியாதா? சொந்த தங்கையின் மேலா சந்தேகம் கொள்ள வைப்பது என்று மனதின் அசிங்கமான முகத்தில் காரி உமிழ்ந்தாள். தப்பு தப்பாய் எண்ணம் கொண்ட மனம் பெட்டி பாம்பாய் அடங்கி போனது. முதலில் நகை, துணி, ஆடம்பர பொருட்கள் என்று விற்கும் பெரிய ஷாப்பிங் மாலுக்கு அழைத்து சென்றாள். புனிதா ஓரமாக நிற்க துணிக்கடையில் புகுந்து அஞ்சலி தேடி தேடி ஓடி ஓடி தேவையான உடைகளை தேர்வு செய்தாள். புனிதா நீ ஏன் நிற்கிற? உனக்கு தேவையானது எடுத்துக்கொள்ளேன். கிருஷ்ணா அக்கறையாய் கூற, என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே உடைகள் இருக்கு. புனிதா தன் அடக்கத்துடன் சொல்ல, ஏ புனிதா ஏன் இப்படி இருக்க? கிருஷ்ணா சலிப்புடன் கேட்க, எப்படி இருக்கேன்? இவ்வளவு சிம்பிளா? தப்பா? தப்பில்ல. உன்னை கட்டிக்க போறவன் ஆடம்பரமா அலங்காரமா இருக்கணும்னு விரும்பினால் மாறிக்கொள்ளக்கூடாதா? திருமணத்துக்கு பின் வெறும் புனிதா அல்ல, தி கிரேட் என்ஜினியர் மனைவியா இருப்பாய். அப்போதும் 50 ஆண்டுகளுக்கு முந்தி பிறந்தவளா இழுத்து போர்த்தி கொண்டிருந்தால் எனக்குத்தானே அவமானம். கிருஷ்ணா குறைபட்டி கொண்டான். தன் மனைவி இழுத்து போர்த்தி கொண்டிருப்பது அவமானமா? அதுவே அந்த மனைவி தனது அழகான வளைவுகளை, நெளிவுகளை, சுழிவுகளை, இறுக்கமான ஆடை அணிந்து வெளியாட்களுக்கு விருந்து படைப்பது அவ்வளவு விரும்பத்தக்க செயலா? நாகரிகம் என்ற பெயரில் ஏன் இந்த சமுதாயம் பித்து பிடித்து அலைகிறது? அஞ்சலி அணிவது போல உடை உடுத்தி வருவதற்கு பதிலாய் அம்மணமாய் வெளியே வரலாமே. இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இவனும் அதைத்தானே நாகரிகம் என்கிறான், அழகு என்கிறான், மேன்மை என்கிறான். ஏன் இவனுக்கு நாகரிகம் எது, அநாகரிகம் எது என்று இனம் பிரித்து பார்க்க தெரியவில்லை. ஒழுக்க நெறியை கடைபிடிக்கும் பார்வதி ஆண்டிற்கு ஏன் இப்படி கிறுக்குப்பிள்ளை பிறந்தான்? இவனை மணந்த பின் முதல் வேளையாய் தமிழகத்தின் பண்பாட்டை, பாரம்பரியத்தை, ஒழுக்கத்தை ஒரு தாயாய் மாறி போதிக்க வேண்டும், புத்தி புகட்ட வேண்டும். புனிதா மனதிற்குள் உறுதி பூண்டாள். கிருஷ்ணாவின் மன திருப்திக்காக ஒரு கைக்குட்டை எடுத்துக்கொள்ள, புனிதா உன் தங்கை அஞ்சலியை பார்த்தாயா? சந்தர்ப்பம் அமையும் போது எவ்வளவு சாதுரியமாய் பயன்படுத்திக் கொள்கிறாள். அவளுடைய அறிவில், சமாத்தியத்தில் பயன்படுத்தி கொள்ளும் புத்தியில் 1% கூட உன்னிடம் இல்லையே. புனிதாவின் இதழ்களில் ஒரு இகழ்ச்சியான புன்னகை மின்னி மறைந்தது. உங்க ரெண்டு பேருக்கும் நிறைய ஏதாவது வாங்கி தரணும்னு நிறைய பணம் கொடுத்து எடுத்து வந்திருக்கேன். அதை உன் தங்கை புத்திசாலித்தனமா பயன்படுத்தி கொள்கிறாள். ஆனால் நீயோ மதிக்கெட்டவளா இருக்கிறாயே. நீ எல்லாம் இந்த வேகமான இயந்திர உலகில் எப்படிதான் பிழைப்பாயோ? புனிதாவின் சுயமரியாதை, சுய கௌரவம், சுய கட்டுப்பாடு, அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாத அற்புதமான மனது என்று எதையும் புரிந்து கொள்ளாத குருடன் கிருஷ்ணா. அடுத்ததாய் தங்க நகைகளை வேட்டையாட அஞ்சலி அடுத்த கடையில் நுழைய, எனக்கு தலையை வலிக்கிறது, காருக்குள் இருக்கிறேன் என்று கூறிய புனிதா விறுவிறுவென வந்து விட்டாள். அஞ்சலியின் பேராசை கண்டு அவளுக்கு அவமானமாய் இருந்தது. அக்காவை கட்டிக்கொள்ளப் போகிறவனே என்றாலும் தற்போது அவன் அண்ணி ஆடவன். அவன் பணத்தில் இது போல மானமில்லாமல் மலை போல வாங்கி குவிக்கலாமா? அடுத்ததாய் ஹோட்டல், அடுத்ததாய் சினிமா தியேட்டர், அதுவும் ஆங்கில படத்திற்கு அழைத்து போனான். படம் ஓட ஓட அது கொஞ்சம் அசிங்கமான படமும் கூட என அறிய, எனக்கு படம் பிடிக்கல, வாங்க கிளம்பலாம் புனிதா சொல்ல. புனிதா படம் எவ்வளவு அருமை, இதை போய் பிடிக்கலன்னு சொல்றியே என்று அஞ்சலி சொல்ல, உன்னை உன் போக்குக்கு வளர்த்தது பெரிய தப்பாயிடுச்சு, நீ வீட்டுக்கு வா, உன் வாயில சூடு வைக்க சொல்றேன். உட்கார் புனிதா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் படம் முடிஞ்சிடும், போகலாம் கிருஷ்ணா சொல்ல. புனிதா கோபமாகி தியேட்டரை விட்டு வெளியே வந்து ஆட்டோ பிடித்து வீடு வந்து சேர்ந்தாள். இனி கிருஷ்ணாவோடு வெளியே செல்லக்கூடாது என்று முடிவெடுத்தாள். ஆனால் அவளின் உறுதியால் பின்னாளில் சந்திக்க போகும் விபரீதம் உணராமல். 8 கிருஷ்ணா அதற்கு அடுத்த ஞாயிறு வந்தான். அவனை வீட்டினர் வரவேற்று பரஸ்பர நலம் விசாரித்து அருந்துவதற்கு குளிர்பானம் கொடுத்தார்கள். அஞ்சலியின் மனதில் கிருஷ்ணாவை கண்டதும் பனிச்சாரலின் கொடுமை. புனிதாவிற்கு அடிவயிற்றில் பயம் எழுந்தது. அவளை வெளியே அடைத்து தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விடுவானோ என எண்ணிக்கொண்டிருக்கும் போதே, புனிதா அஞ்சலி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புங்க, வெளியே போகலாம். வேண்டாம் புனிதா மறுக்க, இவன் ஒருத்தி வாழ்க்கையை ரசிக்க தெரியாமல் அல்லாடுறா. அஞ்சலி வாய்க்குள்ளே முணுமுணுத்தாள். ஏன் மறுக்கிற? பெங்களூர்ல தனியே கிடந்து போர் அடிக்குது புனிதா. ஆபீஸ் விட்டு வீடு, வீடு விட்டு ஆபீஸ்ன்னு இயந்திரத்தனமா இருந்துட்டு வந்திருக்கேன். முன்பெல்லாம் இந்த அளவு சென்னைக்கு விரும்பி வரமாட்டேன். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன பிறகு அங்கே இருப்பு கொள்ளல. உன்னுடைய பிரியமான பார்வதி ஆண்டியின் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். நான் வரல, நாள் முழுக்க எங்கே வேண்டுமானாலும் இருங்க, உங்களுக்கு பிடிச்சதா சமைச்சு தரேன், சாப்பிடுங்க, டிவி பாருங்க. புனிதா தன் மறுப்பை மீண்டும் சொல்ல, சாப்பாடு டிவி என் வீட்டில் இல்லையா? என்ன அங்கிள், உங்க பொண்ணு போர் அடிக்கிறா? கிருஷ்ணா அழுத்து கொள்ள, அவ்வளவு தூரம் ஆசையா பயணப்பட்டு வந்திருக்கார், போயிட்டு வாயேன் புனிதா. தனசேகர் கூற,
ஏன் ஆண்டி, புனிதாவை இப்படி கட்டுப்பெட்டியா வளர்த்தீங்க? கொஞ்சம் நாகரிகத்தை புகட்டி வளர்த்திருந்தா நான் இப்படி அவஸ்தைப்பட வேண்டாமில்ல. சுமதியை பார்த்து வரிசை பற்கள் காட்டி வசீகரமாய் புன்னகைக்க, போயிட்டு வாடி புனிதா, சுமதி சப்போர்ட்டாய் கூற, இதெல்லாம் தப்புமா, பார்க்குறவங்க நம்மை அசிங்கமாக பேசுவாங்க, அதுபோல சூழ்நிலையை நாம ஏன் உருவாக்கிக்கணும்? கோபமா இப்புனிதா கேட்க, உனக்கும் அவருக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு, அப்படி இருக்கு அவரோட வெளியே போனா யார் என்ன சொல்லிடுவாங்க? அப்படியே சொல்றவங்களா நமக்கு சோறு போடுறாங்க. மனுஷங்கன்னா ஆயிரம் பேசுவாங்க தான், அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நம்ம நம்ம சந்தோஷத்தை இழக்கக்கூடாது. புனிதாம்மா, மாப்பிள்ளை ஆசையா வந்திருக்காரு, அவரோட சந்தோஷமா போயிட்டு வாடாமா. எங்க அனுமதி கிடைக்கும் போது அனுபவிக்க தெரியாதவளா இருக்கியே. தனசேகர் விளக்க புனிதா கிளம்பினால் பின்னாடியே அஞ்சலியும் வர, நீ எங்கே வர, எக்ஸாம் நெருங்குதில்ல, அப்போ போய் படிடி என்று புனிதா அஞ்சலியை கண்டிக்க, அத்தான் நானும் வரேன் என்று அஞ்சலி கிருஷ்ணாவை பார்த்து கெஞ்சலோடு கொஞ்சம், புனிதா அஞ்சலியும் கூட்டிட்டு போகலாம், நீ மட்டுமானால் போர் அடிக்கும், அவள் வந்தா என் டேஸ்ட்டுக்கு தக்கது போல பேசுவா நடந்துக்குவா. புனிதா அவனுடைய பேச்சில் அடிபட்டு மௌனமா இருக்க அதையே சம்மதமாக எடுத்து அஞ்சலி கிளம்பி விட்டாள். இந்த முறை அவன் அழைத்து சென்ற இடம் அழகிய மகாபலிபுரம். புனிதா மறுக்க மறுக்க கிருஷ்ணா காதில் வாங்கி கொள்ளாமல் அங்கே அழைத்து சென்று விட்டான். எல்லா இடமும் சுற்றி பார்த்துவிட்டு கடலில் குளிக்க கிருஷ்ணா ஆசை கொண்டான். புனிதா, கடல்லாம் நீந்தலாமா? ஐயோ சேச்ச, வேண்டாம். புனிதா முகத்தை அஷ்ட கோணலாக்க, நான் ரெடியத்தான் என்று அஞ்சலி அவன் கைப்பற்ற, கிருஷ்ணா சட்டையை கழற்றி புனிதாவிடம் கொடுத்துவிட்டு கடலுக்குள் குதிக்க அஞ்சலி துக்கடா படியன் டைட் ஜீன்ஸோடு இறங்கிவிட்டாள். இருவரும் நீருக்குள் உல்லாசமாய் நீந்த அந்த காட்சி மனதிற்குள் நெருப்பை ஏற்ற தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டாள் புனிதா. தனக்கு சொந்த மானனுடன் தங்கையே ஆனாலும் இவ்வாறு கட்டிப்பிடித்து சல்லாபித்தால் யாருக்குத்தான் கோபம் வராது? விளையாட்டு பிள்ளை என்று நினைப்பவள் நாளைக்கு ஏதாவது விபரீதத்தை கொண்டு வந்து விட்டு விட்டால் என்ன செய்வது? கிருஷ்ணாவோட வெளியே இப்படி வருவது இதுவே கடைசி முறையாய் இருக்கட்டும் சிந்தித்தாள் புனிதா. குளித்து முடித்து கரை ஏறினார்கள். புனிதா, கடலில் நீந்தது எத்தனை சுகம் தெரியுமா? கொஞ்சம் குளிர கூட செய்து காட்டேஜ் எடுக்கவா? எதுக்கு கிருஷ்ணா? புனிதா அப்பாவியா கேட்க, உன்னிடம் இருக்கும் அளவுக்கு அதிகமான வெப்பத்தை கொடுத்து கொஞ்சம் கொடுத்து உதவேன். என்ன பியூட்டி சொல்ற, இந்த முரட்டு ஆடவனின் ஆண்மையை கொஞ்சம் பரிசோதித்து பார்த்து விடுகிறாயா? கிருஷ்ணா கண்ணடித்து காமத்தோடு நோக்க, என்ன பேசுறீங்க கிருஷ்ணா? கட்டிக்க போற பெண்ணே ஆனாலும் அவளிடம் எப்படி பேசணும்னு கொஞ்சம் பேச கத்து வச்சிருக்க கூடாதா? ஏன் இப்படி யோசிக்காம பேசுறீங்க? நாகரிகம் நாகரிகம்னு புலம்புறீங்களே, இது நாகரிகமா? இதுக்குத்தான் நான் உங்களோட வெளியே வரலன்னு சொன்னது. புனிதா பெரும் காரத்தோடு பேச, இவளை கட்டிட்டு என்ன சுகத்தை அனுபவிக்க போறீங்களோ அத்தான், போயும் போய் இந்த நாட்டுப்புறத்திடம் இப்படி கேட்டீங்களே. அத்தான், உங்களுக்கு கம்பெனி கொடுக்க நாரடி, காட்டேஜ் புக் பண்றீங்களா? அஞ்சலி புன்னகையோடு கிருஷ்ணாவை பார்த்து கண்ணடிக்க புனிதா ஓங்கி அரைந்து விட்டாள். சின்ன பெண் என்று நினைத்தால் என்னவெல்லாம் பேசுற, போடி தூர, கிருஷ்ணா கிளம்புங்க. புனிதா சத்தம் போட, ஏன் புனிதா பாய் கோபப்படுற? உன்னிடம் அப்படி விளையாட்டுக்குத்தானே கேட்டேன், அதே போல அஞ்சலியும் தானே என்னிடம் விளையாட்டுக்கு சொன்னா? அதை பெருசா எடுத்துக்கிட்டு இப்படி சின்ன பொண்ணை அறைவாயா? பத்திரக்காளியா மாறி கத்துவாயா? அவள் சொல்லிட்டாங்கிறதுக்காக இதுதான் சாக்குன்னு காட்டேஜ் புக் பண்ணிட்டு அஞ்சலியோட சல்லாபிக்கவா போறேன், ஏன் புரிந்து கொள்ளாம நடந்துக்கிற? கிருஷ்ணா பதிலுக்கு முறைக்க, கிருஷ்ணா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க, எனக்கு கெட்ட கோபம் வரும். எரிந்து விழுந்து விட்டு புனிதா வேகமாய் நடந்தாள். அஞ்சலி உல்லாசம் புனிதாவின் கோபத்தால் இடையிலேயே அறுபட்டு வீடு திரும்பினார். ஒரு நாள் அஞ்சலி மிதமிஞ்சிய பாசத்தோடு அருகில் வந்து கேட்டாள், அக்கா என்னை பிரிந்து உன்னால் இருக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான் அஞ்சலி, பழைக்குத்தானே வேணும், எதுக்கு அப்படி சிரம பண்ணும்? பேசாம அத்தானுக்கு என்னை ரெண்டாவதா மனம் முடிச்சிட்டேன், நம்ம காலத்துக்கும் பிரியவே மாட்டோம். சமையலறையை நீ பார்த்துக்கோ, கட்லறையை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அஞ்சலி சிரித்தவாறு எழுந்து ஓட, ஏ அஞ்சலி அஞ்சலி கழுத என்று தூரத்தில் ஓடிய புனிதாவின் கையில் அகப்பட்டது அஞ்சலியின் குட்டை முடி. அஞ்சலி, விளையாட்டு கூட அப்படி சொல்லாத, என்னால தாங்க முடியாது, பொண்ணோ பொருளோ உடையோ அல்ல அவர், இரண்டு பேரும் போட்டு கலற்றுவதற்கு, அவர் என் புருஷன், போற்றி பாதுகாக்க வேண்டிய புனிதமான உறவடி. இந்த மனைவியும் எந்த மனைவியும் தன் புருஷனை பங்கிட்டு விரும்பவே மாட்டா. அப்படி ஒரு நிலைமை வந்தா எந்த ஒரு உண்மையான மனைவியும் ஒன்று பைத்தியமாகி போவாள் அல்லது மாண்டு மண்ணாகி விடுவாள். அஞ்சலி, நீ அவரோட பலகாரம் முறை பிடிக்கல, அவர் என் புருஷனாக போறவர், அவரை தொட்டு கட்டி விளையாடும் போது என் நெஞ்சம் மெம்முதடி. நேற்று ஆணை தொட்டு கட்டி பேசலாமா,
இப்படி அரைகுறையாய் உடுத்திட்டு போய் நிற்கலாமா? சந்தர்ப்பம் ஆய்த்தால் எந்தானும் சலனப்படுவான், சஞ்சலப்படுவான், சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கவே விரும்புவான். உனக்கு ஆணவனோடு தான் இப்படியெல்லாம் பழக வேண்டும். இல்லைனா நாளைக்கு மனமாகி போகும்போது உன் கணவரின் அளவுக்கு அதிகமான அன்பை, நேசத்தை, பாசத்தை அனுபவிக்கும் போது இப்போ இப்படி கண்டவனோடு பழகியதெல்லாம் உன் கண்முன்னே நின்று கலவரப்படுத்தும். இரும்பு சங்கலி கொண்டு இதயத்தை இறுக்கி கட்டி சித்திரவதை செய்யும். கடந்த காலத்தில் கசப்புகள் விஞ்சி நின்றால் நிகழ்காலத்தில் வாழ்க்கை சுவைக்காதடி அஞ்சலி. இது நாள் வரை எதுவும் தெரியாதவளாய் வாழ்ந்திருக்கலாம். இனியாவது பெண்ணாய் லட்சணமாய் இரு. புனிதா கூற அது சாத்தானுக்கு ஓதிய வேதமாய் அவள் காதில் விழாமல் போனது. பகுதி 9. புனிதா எவ்வளவு புத்தி புகட்டியும் அஞ்சலி தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. கிருஷ்ணாவின் மேல் ஆசை கொண்டாள், மோகம் கொண்டால் கிருஷ்ணாவும் அஞ்சலி அடிக்கடி புகழ்வதும் அவளின் அழகுகளை வனப்புகளை கண்கொண்டு ரசிப்பதும் அவள் தோளின் வெளிப்பினை ஏக்கத்தோடு பார்ப்பதும் கண்டு ஒரு முடிவுக்கு வந்தாள். கிருஷ்ணாவை விட்டால் தனக்கு இது போல நல்ல படித்த பணக்கார மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான் என்று சிந்தித்தாள். சந்தர்ப்பம் அமைந்தால் எந்த ஆணும் சலனப்படுவான், சஞ்சலப்படுவான், சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று புனிதா புத்தி புகட்டியதிலிருந்து ஒரு கள்ளப்பாடத்தை படித்து கொண்டு கிருஷ்ணாவிற்கு அதுபோல ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து கிருஷ்ணாவை வளைத்து போட்டு புனிதாவிடமிருந்து கிருஷ்ணாவை தட்டி பறிக்க எண்ணம் கொண்டாள். பெற்றவர்களுக்கும் புனிதாவிற்கும் தெரியாமல் கல்லூரி செல்லும் வழியில் இருந்த பப்ளிக் பூத்தில் அடிக்கடி கிருஷ்ணாவை தொடர்பு கொண்டு பேசினாள். கிருஷ், எனக்கு உங்களை பார்க்காம இருக்க முடியல, உங்களிடம் பேசாமல் இருக்க முடியல, தூங்கினா கனவுல நிஜத்துல எதிரலன்னு உங்க நினைவுகள் என்னை இம்சிக்குது கிருஷ் என்று கொஞ்சுவாள். ஒரு நாள் கேட்டான், கிருஷத்தான் வர சண்டே சென்னை வந்தால் போர், புனிதாவை விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் மகாபலிபுரம் போகலாம், கடலில் குளிக்கலாம், ஜாலியா சுத்தி திரியலாம். அழகான புள்ளிமான் வந்து தானே கையில் விழுந்தால் அதை வேடன் வேடிக்கை பார்ப்பானா? அதை இறையாய் உட்கொள்ளத்தானே நினைப்பான். அந்த விடுமுறைக்கு கிருஷ்ணாவும் அஞ்சலியும் பெற்றோர்களுக்கு தெரியாமல் கிருஷ்ணா நண்பனை பார்க்க செல்கிறேன் என்று ஒரு பொய்யை எவிழ்த்து விட்டு அஞ்சலி ஸ்பெஷல் கிளாஸ் என்று நம்ப வைத்து விட்டு கிளம்பி விட்டார்கள். கைகோத்து நடந்தார்கள். கடலில் அரைகுறை ஆடையில் குளித்தார்கள். கும்மாளமிட்டார்கள். நீரில் விளையாடினார்கள். நிறைய பேர் இவர்களை வேடிக்கை பார்த்து ரசித்தார்கள். கிருஷ்ணா இது நாள் வரை உத்தமனாய்த்தான் இருந்தான். சிகரெட் பிடிப்பான். நல்ல நாளில் நண்பர்களின் வற்புறுத்தலுக்கு கட்டுப்பட்டு அளவாய் குடிப்பான். பெண்களோடு சகஜமாய் பழகுவான். தவறு செய்ததில்லை. அஞ்சலியின் அழகு அவனை இம்சித்ததுதான். அவளின் வெண்மை நிறம் கண்டு மனம் பேரழித்தது உண்மைதான். ஆனால் இது தவறு என்று அவனுக்கு தெரிய மனதை கட்டுப்படுத்தி கொண்டான். ஆனால் அவனோடு கள்ளத்தனமாய் போனில் பேசியும் பம்பெழுத்தும் மயக்கிவிட்டாள் அஞ்சலி. கள்ளி, உனக்கு என்னை பிடிக்குமா என்று கேட்க, ரொம்ப ரொம்ப, வானளவு, கடலளவு, பூமியின் பரப்பளவு உங்களை பிடிக்கும் கிருஷ். உங்களை போட்டோவில் பார்த்ததிலிருந்து. ஏய், நிஜம்தானா? ஆச்சரியமாக கேட்க, இங்கே இருந்து இம்சித்தீர்கள் அஞ்சலி நெஞ்சில் கை வைத்து சொல்ல, அவளின் நெஞ்சில் ஆசையோடு கிருஷ்ணா சாய அவனை இழுத்து இறுக்கி கொண்டாள். நீரில் நனைந்த உடம்புக்கு அவளின் அணைப்பு இதமாய் இருந்தது. அத்தான், உங்களுக்கு என்னை பிடிக்குமாம். பிடிக்காமலா நீ அழைத்தவுடன் வந்தேன்? புனிதாவை விளக்கிட்டு என்னை மணந்துக்குவீங்க தானே? எப்படி முடியும்? ஊர் அறிய நிச்சயமாயிடுச்சு. அம்மா புனிதா தான் என் மருமகள்னு சந்தோஷமா இருக்கா. உன் அக்காவும் நல்ல பெண், ஏமாற்றலாமா? உங்களை நெஞ்சில சுமந்துட்டு வேறொருவனை இந்த மடியில சுமக்க முடியுமா? நான் உங்களை உயிரா நேசிக்கிறான் தான். எனக்கு நீங்க வேண்டும். புனிதா உங்களுக்கு பொருந்துவாளா? உங்க டேஸ்டுக்கு தக்கபடி குடும்பம் நடத்துவாளா? அஞ்சலி கேட்க கிருஷ்ணா யோசனையில் ஆழ்ந்தான். எத்தனை திருமணங்கள் மணவரை வரை வந்து நின்று இருக்கின்றன. இது துரோகம் இல்லையா? இப்படி சிந்திப்பவர் என் மனதில் எதுக்கு ஆசையை விதைக்கணும்? நானா மேலே விழுந்து பழகி என்னை மயக்கி இப்படி கெடுத்ததே நீதான் என்று அஞ்சலி மேல் பழியை சொல்ல, ஆமாம், எனக்கு உங்க மேல ஆசை வந்தது, கண்டிக்க பிரியப்பட்டேன், அதனால் இப்படி வந்து பழகினேன். தப்புதான், ஒத்துக்கிறேன். நீங்க தான் உத்தமராச்சே, நீங்க ஒதுங்கி போயிருக்கலாம் இல்லையா? நிச்சயித்த பெண்ணுக்கு துரோகம் செய்யாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? எதுக்கு வரணும்? என் பேரில் 60% தப்பு இருந்தால் உங்க மேலும் 40% தப்பு இருக்கு. இல்ல, அந்த தப்பை எப்படி நேற்றைய போறீங்க சொல்லுங்க கிருஷ். அஞ்சலி கேட்டுவிட்டு குலுங்கி குலுங்கி அழுதால், கூட பிறந்தவளுக்கு துரோகம் செய்கிறோமே என்று சிறு துளியா எழுந்த எண்ணம் காற்றாட்சி வெள்ளமாய் புரட்டி போட்டது. பகுதி 10. கிருஷ்ணாவிற்கு சென்னைக்கே மாற்றல் கிடைத்து விட்டது. கல்யாண வேலைகளான நகை, புடவை, பத்திரிகை என்ற வேலைகள் மடமடமென நடந்தேறியன.
கிருஷ்ணாவிற்கும் அஞ்சலியை பிடித்துவிட்டது. அஞ்சலியை மணந்தால் இன்பமான வாழ்க்கை வாழலாம் என்றே எண்ணினாள். அஞ்சலியும் அவனிடம் பேசி பேசியே கிருஷ்ணாவின் மனதை களைத்து விட்டாள். நீ சொல்லு உன் பெற்றவரிடம் என்று கிருஷ்ணா சொல்ல, நீங்க சொல்லுங்க உங்க வீட்டில் என்று அஞ்சலி கிருஷ்ணாவிடம் கூற, இருவரும் போட்டி போட்டு காலத்தை கடத்தினர். ஒரு நாள் திருமண மண்டப நிர்வாகியிடமிருந்து கிருஷ்ணாவிற்கு போன் வந்தது. வாங்க சார், உட்காருங்க சார் என்று கிருஷ்ணாவை வரவேற்ற மேலாளர், சார் நம்ம மண்டபத்துக்கு ஒரு கண்டிஷன், இங்கே மனம் செய்துக்கிற பெண்ணும் மாப்பிள்ளையும் ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்து எய்ட்ஸ் இல்லைன்னு சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கணும். நீங்கள் மண்டபத்தை புக் பண்ணும்போது இந்த செய்தியை சொல்ல மறந்துட்டேன். சாரி சார், நாள் நெருங்கிட்டு இருக்கு, உடனே டெஸ்ட் செய்து சர்டிஃபிகேட் சமர்ப்பித்தால் நல்லா இருக்கும். என்ன சார் இது, நான் இது நாள் வரை இப்படி ஒரு செய்தியை எங்குமே கேள்விப்படலையே. கிருஷ்ணா ஆச்சரியத்தோடு கேட்க, எங்கள் மண்டபத்தின் முதல் கட்டளை இது. வேகமான உலகத்துல மனிதர்கள் ராட்சசர்களாக மாறி வேண்டாத உயிர்கொல்லி நோயான எய்ட்ஸை வரவழைச்சிட்டு நிறைய இளைஞர் இளைஞர்கள் சமுதாயத்தில் அல்லாடுறாங்க. சரியான மாப்பிள்ளை பெண்ணின் நடத்தை குணாதிசயங்கள் தெரியாமல் எத்தனையோ பேரின் வாழ்க்கை நாசமா போயிடுது. அதனால இத்தகைய ஏற்பாடு இந்த சமுதாயத்திற்கும் சமூக மக்களுக்கும் எங்களாலான சிறு உதவிதான் இது. பெண்ணை அழைச்சிட்டு போய் ரெண்டு பேருமே டெஸ்ட் எடுத்துட்டு வந்து ரிசல்ட்டை கொடுங்க. கிருஷ்ணா அஞ்சலியிடம் வந்து விவரம் சொன்னான். அஞ்சலி புனிதாவிடம் பக்குவமாக பேசி ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போனாள். பியூட்டி பார்லர் செல்வதாய் வீட்டில் தகவல் கொடுத்தாள் அஞ்சலி. கிருஷ்ணா ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்ததால் சிறு சிரமமும் இல்லாமல் இருவரின் ரத்தமும் எடுத்து லேபுக்கு அனுப்பப்பட்டது. மூவரும் வெளியே காத்திருந்தன. புனிதாவிற்கு நெருப்பின் மேல் நிற்பது போன்றதொரு உணர்வு அவளை அலைகழித்து பாடாய்படுத்தியது. டாக்டர் கிருஷ்ணாவின் வயது உள்ளவன்தான். இந்த சிறு வயதில் சிட்டி முழுக்க அவனுக்கு நல்ல பெயர். டாக்டரின் எதிரில் அமர்ந்தன. டாக்டரின் முகம் தெளிவற்று களையிழந்து இருந்தது. கிருஷ்ணா புனிதா என மாறி மாறி பார்த்தவன் சொன்னான், கிருஷ்ணா உன்னுடைய ரிசல்ட்டில் நெகட்டிவ்னு வந்திருக்கு, ஆனால் புனிதாவோட ரிசல்ட்டு தான் பாசிட்டிவ்னு வந்திருக்கு, சாரிம்மா என்று டாக்டர் கூற மூவரும் அதிர்ந்தன. புனிதா ஒரு படி மேலே போய் வானமே இடிந்து விழுந்து தலையில் விழுந்தாற்போல் கத்தினாள், கதறினாள், வீறிட்டாள், துடித்தாள். கிருஷ்ணா உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கான், ஆனால் இந்த எய்ட்ஸ் நோய் எப்படி உனக்கு வந்தது? அஞ்சலியை அணைத்து புனிதா கதறினாள். கிருஷ்ணாவிற்கு புனிதாவின் அழுகை கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அக்கா இன்னொரு அன்னை தெரசா டாக்டர் நேரம் அக்கா இன்னொரு அன்னை தெரசா டாக்டர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆஸ்பத்திரி அனாதைகளையும் சேவை செய்ய புறப்பட்டு விடுவா. அவ்வாறு அந்த நோயாளிகளுக்கு பணிவிடை செய்யும் போது இந்த நோய் ஒட்டி இருக்குமோ? அஞ்சலி டாக்டரை பார்த்து கேட்க, இந்த நோயாளிகளை தொடுவதாலோ அவர்கள் பயன்படுத்திய கழிவறைகளை பயன்படுத்துவதாலோ அருகில் நின்று பழகுவதாலோ இந்த நோய் ஏற்படாது. நீ படித்த பெண்தானே, அப்போ சேவை செய்கிறவங்க அத்தனை பேரும் இந்த நோயாளியா மாற வாய்ப்பு இருந்தால் யார் சேவை செய்ய வைப்பாவா? மடத்தனமா ஏதாவது கேட்காதீங்கம்மா. இல்லை இல்லை, எய்ட்ஸ் நோயாளிக்கு சேவை செய்யும்போது அவர்கள் புண்ணிலிருந்து வழிந்த ரத்தம் ஒரு சொட்டு நம்மில் பட்டாலும் அஞ்சலியை இடைமறித்தான் டாக்டர். போதும் உங்கள் திங்கிங் புனிதா, சமீபமாக உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதா? ம் என்றால் புனிதா. ரத்தம் ஏற்றும் அளவு? ம், மோட்டார் சைக்கிள் மோதி நான் விழுந்து நிறைய ரத்தம் சேதாரமாகி ரத்தம் ஏற்றி பிழைக்க வச்சாங்க சபீம்மா, அஞ்சலி தான் விளக்கினாள். சரியானபடி டெஸ்ட் செய்யாத ரத்தம் உங்கள் உடம்பில் ஏற்பட்டிருக்கு, அதுவும் ஒரு எய்ட்ஸ் நோயாளியின் ரத்தம். அடிக்கடி ஜுரம் தலைவலி பலகீனம் என்று ஏற்பட்டிருக்கா? புனிதா ஆம் என்று தலையாட்டினால் அழுகையோடு. டாக்டர்கிட்ட போனீங்களா? ம், மெடிக்கலில் அப்பப்போ மாத்திரை வாங்கி போட்டுக்குவேன். இதுதான் கிருஷ்ணா இந்த மக்கள்கிட்ட இருக்கிற பெரும் தவறு. அம்மா, மருந்து மாத்திரைகளால் குணப்படுத்த முடியாத நோய் இந்த நோய். ஆனால் நாட்களை தள்ளி போட்டு நீண்ட நாட்கள் வாழலாம். அதற்கு தேவை சுத்தம், சுகாதாரம், இயற்கை உணவு, ஆரோக்கியமான உணவு, யோகா, உடற்பயிற்சி என்று கடைபிடித்தால் ரொம்ப நாட்கள் உயிரோடு வாழ முடியும். நான் வாழ்ந்து எதை சாதிக்க போறேன்? ஏதாவது விஷ ஊசி போட்டு சாகடிச்சிருங்க டாக்டர். புனிதா அழுதாள். கடவுள் கொடுத்த உயிர், அதனை போக்க எனக்கோ உனக்கோ ரைட்ஸ் இல்லம்மா. மாத்திரை மருந்து தரேன், மறக்காமல் தொடர்ந்து சாப்பிடு. அஞ்சலி புனிதாவை கையணைப்பில் வெளியே அழைத்து வந்தாள். பின்னிருக்கையில் அஞ்சலியின் மடியில் தலை வைத்து குலுங்கி குலுங்கி அழுதாள். மூவரும் சென்ற இடம் அழகான பூங்கா. புனிதா அழுகையை நிறுத்தி வெட்ட வெளியை நோக்கினாள். வாழ்வாகிய ஆடையில் எப்பொழுதும் இருவகை நூல்கள், அவை நன்மை தீமை இரண்டும். புனிதா இவற்றையெல்லாம் படித்து அறியாதவள் அல்ல. ஆனாலும் அவளால் இந்த பெரிய பேரிடியை
பெரும் மின்னலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவ்வளவு பெரிய துக்கத்தை எப்படி என்னுள் போட்டு புதைத்து வாழ்வது? இப்படி ஒரு இழிவான நோயோடு எவ்வாறு உயிர் வாழ்வது? இப்படி ஒரு உடலும் உயிரும் தேவையா? இந்த சாக்கடைக்கு சமமான அமில உடலை வைத்து கொண்டு இந்த உலகில் எதை சாதிக்கப் போகிறோம்? எதை எட்டி பார்க்கப் போகிறோம்? பேசாமல் இறந்து விடலாமா? எப்படி இறப்பது? தூக்க மாத்திரை விழுங்கியா? தூக்கு போட்டு உயிரை மாய்த்து கொள்வதா? தண்டவாளத்தில் தலை வைத்து சாவதா? செய்து விடலாம் எளிதுதான். ஆனால் அதை இப்போது செய்தால் வீடு துக்கப்பட்டு போய்விடும். கல்யாணம் நின்று போனாலே பெற்றவர்களால் தாங்க முடியாது. இந்த நோய் வந்து புனிதா இறந்து விட்டால் என்றால் தாயும் தகப்பனும் சுவாசிக்க மாட்டார்கள். அதனால் இறப்பு என்பது வேண்டாம். என்ன செய்வது? திருமணம் நின்று பெற்றவர்கள் தலை குனியாமல் இருக்க எது மாதிரியான தீர்வை காண்பது? புனிதாவிற்கு விடைதான் தெரியவில்லை. அக்கா, இப்போது என்ன செய்வது? மூவருக்கும் இடையே ஏற்பட்ட மௌனத்தை அஞ்சலி தான் உடைத்தாள். திருமணம் நின்று போனால் இரு குடும்பங்களுக்கும் பெருத்த அவமானம். உனக்கு வந்திருக்கும் நோயை தாய் தந்தையிடம் கூறினால் அவர்கள் உயிர் வாழ்வார்களா? புனிதாவினால் சுருண்டிருந்த அழுகை சுனாமியாய் பொங்கி பிரவாகம் எடுத்தது. கிருஷ், அத்தான் எவ்வளவு படித்தவர், நல்ல குடும்பத்தில் பிறந்தவர், மாசமானா எவ்வளவு சம்பாதிக்கிறார், எல்லா விதத்திலும் உன்னை விட அவர் உயர்வானவர். அப்படிப்பட்டவர் உன்னை கட்டி கொள்கிறேன் என்றதே வரம். உனக்கு வந்திருக்கும் நோயால் சமூகத்தில் திருமணம் நின்று அவமானப்பட போகிறார் கிருஷ். அஞ்சலி கூற புனிதா தாங்க முடியாமல் வீறிட்டாள். என்ன செய்வது? அத்தானுக்கு அவமானம் நேராமல் எப்படி தடுப்பது? வேறு டாக்டரிடம் காட்டி பரிசோதித்து பார்க்கலாம். புனிதா என்ன சொல்ற? கிருஷ்ணா கேட்க வேண்டாம் என்று புனிதா மறுக்க அவளை வற்புறுத்தி வேறு டாக்டரிடம் அழைத்து போனாலும் அதே பதிலே கிடைத்தது. மீண்டும் அதே பூங்காவிற்கு வந்தன. பூமி மெல்ல மெல்ல இருட்டு போர்வையை போர்த்தி கொண்ட இரவு 8 மணி. மகனுக்கு மனமுடித்து கண் குளிர பார்க்க ஆசைப்பட்டார் பார்வதி ஆண்டி. பாவம், அவர் ஆசை காணல் நீராக போகுது. அவரால் தாங்கிக் கொள்ள முடியுமா? நான் என்ன செய்வேன் அஞ்சலி? நோயில்லை என்னை எப்படி அவரால் திருமணம் செய்திக்க முடியும்? தெரிந்தே பள்ளத்தில் விழலாமா? அவரே சம்மதித்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். புனிதா முடிவாய் கூறினாள். இதற்கு என்ன தீர்வு? அஞ்சலி கேட்க அங்கே நீண்ட நேரம் மௌனம். கொஞ்ச நேரத்தில் புனிதாவின் உள்ளத்தில் அந்த எண்ணம் சற்றென்று வெடித்து மலர, நீ நினைத்தால் முடியும், உன்னால் முடியும் அஞ்சலி. எப்படி? இவரை நீயே திருமணம் செய்துக்கோ. நானா? ஆமாம் அஞ்சலி, இந்த நேரத்தில் நம்ம குடும்பம் மானம் காக்க நீ தான் உதவ வேண்டும். மாட்டேன் புனிதா, அஞ்சலி மறுக்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அஞ்சலி, புனிதா கெஞ்ச வீட்டில் என்ன சொல்லி விளக்குவது? உனக்கு சம்மதமா சொல், பிறகு இதற்கு ஒரு காரணம் கற்பித்து கொள்ளலாம். உனக்கும் கிருஷ்ணாவை பிடிச்சிருக்கு தானே? ஆனா படிக்கவும் ஆசையா இருக்கு. சரிவிடு, குடும்பத்திற்காக நான் இதை கூட செய்யக்கூடாதா? அஞ்சலி அஞ்சலி என் கண்ணே, உனக்கு எப்படியடி நன்றி கூறுவேன்? அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் உன் வீட்டை காவல் காக்கும் நாயாக பிறக்க வேண்டும். அல்லது உன் காலை அலங்கரிக்கும் செருப்பாய் நான் உருமாறி உன் காலில் தேய வேண்டும். உன்னை உன் உதவியை என் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன் அஞ்சலி. புனிதா தங்கையை பிரியத்தோடு கட்டிக்கொண்டு அழுதாள். அஞ்சலி ஆனந்த கண்ணீர் வடித்தாள். இத்தனை எளிதாய் கிருஷ்ணா தனக்கு கிடைப்பான் என்று அஞ்சலி நினைக்கவில்லை. புனிதாவோ வீட்டில் கூறி எவ்வாறு கிருஷ்ணா அஞ்சலி திருமணத்தை நடத்துவது என்று மொட்டை மாடியில் கால்வெடிக்க நின்று யோசித்தாள். கடைசியில் அந்த எண்ணம் மனதில் அரும்ப மலர்ந்தாள். பகுதி 11. இன்பம் துன்பம் இரண்டின் நிறம்தான் என்ன? இன்பத்தின் நிறம் வெள்ளையா, துன்பத்தின் நிறம் கருப்பா? இன்பம் துன்பம் என்று ஒன்றை உருவாக்கியதே மனிதன்தான். எல்லா மனிதனும் மகித்து கொண்டு தன்னை வீணாக மாய்த்து கொள்ளும் இழிவான செயல்தான் அது. கடைசியில் கடவுள் துன்பத்தை கொடுத்து விட்டார், இன்பத்தை தட்டி பறித்து விட்டார் என்று இறைவனை குறை சொல்லும் மனித பிறவிகள் ஏராளம். படிக்கும் காலத்தில் புனிதா இப்படியெல்லாம் மாதிட்டிருக்கிறாள் தோழிகளிடம். இன்று துன்பத்தின் வீரியம் கண்டு அவளே துக்கப்பட்டு போகிறாள். அம்மா, எனக்கு வந்திருப்பது எய்ட்ஸ் என்ற உயிர்கொல்லி நோய். அதனால் கிருஷ்ணாவை மணந்து கொள்ள முடியாது. அவருக்கு அஞ்சலியை மனமுடித்து வையுங்கள் என்று தனது நோயை பற்றி வெளிச்சம் போட்டு காட்டினால் அந்த வேதனையை பெற்றவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்பா உடல் பலகீனமானவர். அப்பாவுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அம்மாவும் உயிர் வாழ மாட்டாள். அவர்கள் வலியையும் வேதனையும் சுமக்காமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்வது? மூளையை போட்டு கசக்கினாள் புனிதா. ஒருவருக்கு வேதனையும் கஷ்டமும் நஷ்டமும் துன்பங்களும் துயரங்களும் தாக்கினால் அது உயிர் உள்ளவரை அவர்களின் மனதை உடலை தாக்கி தரைமட்டமாகிவிடும். ஆகவே அவர்களுக்கு மிதமின்றி அவமானம் நேர்ந்தால் அது கோபமாகி பின் பயங்கர குரோதமாகி என்னை எதிரியாய் பாவித்து கொஞ்ச நாளில் என்னை மறந்து இயல்பு வாழ்வு வாழ பழக்கி விடுவார்கள். ஒருவன் வேதனையை தாங்கிக் கொள்வதை விட அவமானத்தை தாங்கிக் கொள்வான். வேதனை ஒருவனை தரைமட்டமாக்கிவிடும்.
அதுவே அவமானம் தாக்கினால் கொஞ்சம் அஸ்திவாரம் ஆட்டம் மட்டுமே காணும். அதுவும் இதுபோல அவமானங்கள் தெருவுக்கு நாள் இல்லாமல் போகாது. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு புனிதா எழுதி கொள்வது, முதலில் என்னை மன்னித்து விடுங்கள், ஆனால் மன்னிக்க முடியாத செயலைத்தான் செய்திருக்கிறேன். என்னை ஒருவர் உயிராய் நேசித்தார். உங்கள் மேல் நான் கொண்ட பாசத்தில் நீங்கள் என் மேல் வைத்த நம்பிக்கையால் அவருடைய காதலை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் நெஞ்சில் நேசத்தை நுழைய விடவில்லை. என்னைப் போலவே ஓவியம் சிற்பம் செய்பவர். நான் வழக்கமாய் மணி ஜிமிக்கு நூல் வாங்கச் செல்லும் கடையில்தான் அவர் என்னை சந்தித்து காதல் கொண்டார். சமீபமாய் அவரை சந்தித்தேன். என் நினைவில் வாழ்வதாகவும், நான் அவருக்கு கிடைக்கவில்லை என்றால் உயிர் வாழமாட்டேன் என்றும் அவர் காதலை யாசகமாக கேட்க என்னால் மறுக்க முடியவில்லை. என் மீது நேசம் கொண்டவருக்கு துரோகம் இழைக்க விருப்பமில்லை, விரும்பவில்லை. என்னை பூஜித்தவருக்கு, என்னை சுவாசித்தருக்கு என்னை நான் முழுமையாய் உளமறிய ஒப்படைக்கப் போகிறேன். அவர் கரம் பற்றி வெளியேறுகிறேன். என்னை விட கிருஷ்ணாவிற்கு அஞ்சலி பொருத்தமாய் இருப்பால் இருவருக்கும் மனமுடித்து வையுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். இப்படிக்கு புனிதா. காதலனோடு போகிறேன் என்று புனிதா தன் மீது சேற்றையும் சகதியையும் மாறி பூசிக்கொண்டு வந்திருக்கிறாள். பூமி இருட்டின் மடியில் தலை சாய்ந்து நிம்மதியாய் தூங்கிக் கொண்டு இருந்தது. நள்ளிரவு 1 மணி. சேலம் எக்ஸ்பிரஸ் இருட்டை கிழித்து கொண்டு விரைந்தது. புனிதா தனக்கான கம்பார்ட்மெண்டில் தனியே அமர்ந்திருந்தாள். ஜன்னல் வழியே நல்ல குளிர்ந்த பனிக்காற்று வந்து அவளின் மெல்லுடலை தழுவி அவளை ஜில்லிட வைத்தாலும் அவளுக்கு குளிரவே இல்லை. உடலும் மனமும் மறத்து உணர்வுகள் அறிந்தவளுக்கு எப்படி குளிரும்? அவளுக்குள்ள நோயை மறைத்து காதலனுடன் விரும்பிய வாழ்க்கை வாழப் போவதாக எழுதி வைத்துவிட்டு பெற்றவர்களை பிரிந்து பிரியமான தங்கையை பிரிந்து அந்தஸ்து படிப்பு பாராமல் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கிருஷ்ணாவை விட்டுவிட்டு அன்பான பார்வதி ஆண்டியை மறந்து வெளியே தெரியாத பயணம் எத்தகைய கொடுமையானது. கண்கள் இரண்டும் நதியைப் போல பிரவாகம் எடுத்து ஓடின. தனிமை கொடுத்த அனுமதியில் அழுதுபடியின் அழுகை அந்த இளைஞனின் வரவால் தடைபட்டது. மீண்டும் சூடான வெந்நீர் ஊற்று கண்களில் பொங்கி தலைகுனிந்து அவனுக்கு தெரியாமல் துடைத்து கொண்டாள். மரம் தன் கிளைகளை இழந்தாலும் மீண்டும் துளிர்த்து தளிர்த்து மொட்டுவிட்டு காய்ந்து கனியாகி உயிர் வாழும். ஆனால் வேரினை இழந்தால் மண்ணில் மரங்கள் உயிர் வாழ முடியுமா? புனிதா கூட வேரினை இழந்த மரம்தான். இனி விழுது விட முடியாது. ஒரேடியாய் மண்ணில் சாய்ந்து விழுந்து மட்கிப் போக வேண்டியதுதான். அவளின் மிதமிஞ்சிய அழுகையை அந்த இளைஞன் கண்டுவிட்டான். வேதனையை வேதனைப்பட்ட இதயத்தால் மட்டுமே இனம் கண்டுபிடிக்க முடியும். அவனும் அளவுக்கு அதிகமான வேதனைகளை சுமந்து ஊரிற்கு செல்கிறான். ஊரில் எல்லோரும் அவனோடு இன்னொரு நபரை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். வேதனையை கொடுத்தது ஒரு பெண். பெண்ணால் வேதனை என்றால் அது காதலால் தான் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆம், காதல்தான். உயிருக்குயிரான காதல் என்று நினைத்தவனுக்கு உயிர் கொள்ளும் காதலாய் போய்விட்டது. தோல்வியை பரிசீலித்துவிட்டு பறந்து விட்டால் அந்த சிட்டு. அவன் வாழ்க்கையை வெறுத்து தன் பிறந்தகம் பயணப்படுகிறான். ஹலோ, ஏங்க அலறிங்க? ரயிலில் ஏறியதிலிருந்து நானும் பார்க்கறேன், விடாம தொடர்ச்சி அழுதுட்டு வரீங்களே, உடம்பு என்னத்துக்காகுங்க? புனிதாவை பார்த்து கேட்டான். தெரிந்தவர்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லையா, அல்லது சொந்தம் சுற்றத்தில் ஏதாவது நிகழ்ந்து விட்டதா? புனிதா கண்ணீரோடு இல்லை என்று தலையாட்டினாள். என் பெயர் ரமணன். சேலத்துக்கு பக்கம் சேர்வராயன் மடையடி வரத்துல ஏற்காடு மலையேறும் இடத்தில் என் ஊர் இருக்கு, அங்கேதான் போறேன். நீங்க எங்கே போகணும், என்ன இழப்பு நடந்து விட்டது, சொல்லக்கூடாதா? என்னை உங்க தோழனா நினைத்து உங்களோட சுக துக்கங்களை என்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம். உடலையும் மனதையும் நம் வசம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி தன் வசப்படுத்தி கொள்ளாவிட்டால் இப்படித்தான் துன்பத்தை கண்டும் துக்கத்தை கண்டும் வீரிட வைத்துவிடும். நம்மை துவண்டு போக உணர்த்து போக வைத்துவிடும். புனிதா கண்ணீரை கட்டுக்குள் கொண்டு வந்தாள். நான் கூட தாங்க முடியாத சோகங்களை இதயத்தில் சுமந்து கொண்டு ஊரிற்கு பயணிக்கிறேன். சென்னை எனக்கு நிறைய பாடங்களை சொல்லி அனுப்புகிறது. புனிதா அவனை கேள்வியோடு நோக்க, நீங்க பெண், மனதில் உள்ள வழிகளை அழுது ஆத்திடுறீங்க. அதே ஒரு ஆண் எல்லாவற்றையும் தன்னுள் போட்டு புதைச்சிட்டு வலிய புன்னகையை முகத்தில் சூடிக்கொண்டு நடமாட வேண்டிய பரிதாப நிலை. அலறுதல பெண்ணுக்கு இருக்கிற சுதந்திரம் ஆணுக்கு இல்லைங்க. எதையும் தன்னுள்ளே போட்டு புதைச்சிக்க கூடாது. அப்படி புதைச்சிட்டா அது ஒரு நாள் பூகம்பமாய் வெடித்து புயலாய் எழுந்து நம்மை நிலைக்குலைய வைத்துவிடும். ரமணன் நட்புடன் கேட்டான். புனிதாவின் ஆழத்தில் கிடப்பது சொல்லி ஆற்றக்கூடிய சோகங்களா? அவளின் ரணத்திற்கு மருந்தேதும் உண்டா? அவள் துன்பத்தின் வீரியம் புரியாமல் அறியா சிறுவனாய் கேட்கிறான். எப்படி சொல்லுவாள்? அவனுக்கு பதில் கண்களில் கண்ணீராய் கிடைத்தது. சரிங்க, நீங்க பதில் சொல்ல வேண்டாம். ஆனா என் சோகத்தை வேதனையை உங்களிடம் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் உங்களிடம் சொல்லணும்னு தோணுது. அது எனக்கு மருந்தாய் இருக்குன்னு தோணுது. கேட்பீங்களா? ரமணன் கண்ணீர் மினுமினுக்கு அவள் விழிகளை நோக்க அவளும்
அவனை நோக்க இரு ஜோடி விழிகளின் சங்கமத்தில் கண்ணீர் நலம் விசாரித்து கொண்டது. பகுதி 12. ஏற்காடு மலையேறும் பாதையின் அடிவாரத்தில் ரமணனுடைய சிற்றூர் இருந்தது. அந்த ஊரின் விவசாய நிலங்களில் பெரும்பான்மை நிலம் ரமணனின் தந்தைக்கு உரியது. பரம்பரை சொத்து பெரிதாகிற்றே தவிர குறையவில்லை. மா, திராட்சை, மாதுளை, தென்னை, கமுகு, வாழைத்தோட்டம் என்று ஒவ்வொன்றும் 50 ஏக்கருக்கு குறையாமல் பரவி விரவி கடந்தது. நெல்லும் கரும்பும் என்றும் எங்கும் அவர்களின் விளைநிலம் பச்சைப்படுத்தி கம்பீரமாய் காட்சியளித்தது. சேலத்தில் வரிசையாய் கடைகள், ஏற்காட்டில் கெஸ்ட் ஹவுஸ், பண்ணையின் அரண்மனை போல வீடு, ஊரிற்குள் பெரிய பங்களா என்று ரமணனுடைய சொத்துக்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ரமணன், நிவேதிதா என்று இரு பிள்ளைகள், சாந்தா, நாராயணன் தம்பதிக்கு. நிவேதிதா சேலத்தில் மனமாகி சீரும் சிறப்போடும் வாழ்கிறாள். ரமணன் சேலத்தில் தரமான கல்லூரியில் வர்த்தகம் பற்றிய படிப்பு படித்தான். பிறகு தந்தையோடு பண்ணையை மேற்பார்வை செய்தான். படித்த படிப்பென்ன, வேல் பார்க்கும் வேலை என்ன? தந்தையிடம் சேலத்தில் பிஸ்னஸை வைத்து தர கேட்க அவரோ மறுத்துவிட்டார். இங்கிருக்கும் சொத்துக்களை ஏராளம், புதிதாக பிஸ்னஸ் எதுக்கு? தோட்டங்களை மேற்பார்வையிடு, அதுவும் பிடிக்கலன்னு விட்டுடு, ஜாலியே இரு. நல்ல பொண்ணாய் பார்த்து திருமணம் செய்து வைக்கிறேன். அந்த பெண்ணோட சந்தோஷமா குடும்பம் நடத்தி குழந்தைகளை பெற்று கூதுகலமா இரு. அதை விடுத்து தனியே பிஸ்னஸ் அது இது என்று பிதற்றாதே. நாராயணன் சத்தம் போட ரமணன் சொல்லாமல் கொல்லாமல் சென்னை சென்று விட்டான். தாயும் தகப்பனும் அலைமோதினார்கள். சாந்தாவிற்கு உடல்நலனை பாதித்து படித்து விட்டார். 2 மாதம் கழித்து திரும்பி வந்தான். தாயின் உடல் சீரானதும் மீண்டும் கிளம்பி விட்டான். சிறு அறையை வாடகைக்கு எடுத்து மெஸ்ஸில் சாப்பிட்டு வேலைக்கு போய் என்று அவனின் வாழ்க்கை நிலையே மாறியது. சம்பாதித்ததில் அவனுடைய செலவு போக மீதியை தாய்க்கு அனுப்பி வைத்தான். அந்த பணத்தை கண்டு சாந்தா மகிழ்ந்து போனார். நாராயணன் கூட ரமணனின் பொறுப்பில் அகமகிழ்ந்து போனார். பிள்ளையின் பிடிவாதம், சுய சம்பாத்திய வாழ்க்கை, சுய கௌரவம் அத்தனையும் அவருக்கு பிடித்திருந்தது. சிறு பிள்ளைக்கு பெரிய வியாபாரம் எதற்கு என்ற மறுத்ததின் பலன் அவன் வாழ்க்கையை புரிந்து கொண்ட விதம் பொறுப்புணர்ச்சி அவனிடமிருந்து வெளிப்பட்டது. ஊரில் என்றால் இளவரசன் கணக்காய் உடுத்தி கொண்டு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் நண்பர்களோடு வெளியே கிளம்பி விடுவான். ரமணன் ஆபீஸ் முடிந்து மெரினாவிற்கு போய் காட்சி வாங்கிவிட்டுத்தான் வீடு திரும்புவான். அன்று பஸ்ஸில் கூட்டமில்லை. அவன் அமர்ந்திருந்த இருக்கையில் இடமிருக்க துள்ளித் திரியும் பெண்மையில் ஒன்று தோழிகளுக்கு கையசைத்து விடை கொடுத்துவிட்டு அவன் பக்கத்தில் வந்து அமர்ந்து கண்டக்டர் டிக்கெட் கேட்டு வர கைப்பைக்குள் கையை விட்டு துளாவியவள் பதறினாள். சார், பர்ஸ் திருடு போய்விட்டது என்று கலக்கத்தோடு கூற, நவீன பிச்சையா, உன் போன்ற பெண்கள் சிலது இப்படியெல்லாம் இப்படித்தான் பிச்சை எடுக்கிறார்கள் என்று கண்டக்டர் இழிவாய் கூற, மரியாதையே பேசுங்க சார். அவள் கோபம் முற்றி கேட்க, உனக்கெல்லாம் மரியாதை ஒரு கேடா? மேலே மினுக்கிட்டு வந்துட்டா மயங்கிடுவோன்னு நினைப்பா? மரியாதையே கொடுத்துடுவோன்னு நினைப்பா? கிரீமும் பெர்ஃப்யூமும் போட்டுக்க காசு இருக்கு, லிப்ஸ்டிக் வாங்க பணம் இருக்கு, டிக்கெட் எடுக்க தான் பைசா இல்லையா? ஒழுங்கு மரியாதையே அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிடு. கண்டக்டர் அதட்ட அந்த கீதா அவமானம் உணர்ந்து தலைகுனிய, சார், லேடிஸ்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரியாதா? அந்த நாகரிகம் கூட தெரியாமல் எதுக்கு இந்த வேலைக்கு வரீங்க? மக்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கிற உன்னதமான பணி, மற்ற பணியை விட சிரமமான பணியும் கூட. இப்படி அநாகரிகமாக பேசலாமா? மிஸ் நீங்கள் எங்கே போகணும்? ரமணன் கேட்க அவள் சொல்ல கீதாவிற்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்தான். கண்டக்டர் தன் தவறு உணர்ந்து சாரி கேட்டார். ரமணனை நன்றியோடு நோக்கி கையெடுத்து வணங்கினாள். ரொம்ப நன்றிங்க என்றாள். நன்றியெல்லாம் எதுக்குங்க? மனுஷனுக்கு மனுஷன் சின்னதாக உதவுறதில் நன்றியை சொல்லி அந்நியமாக்கிடாதீங்க. உங்கள் நன்றியை எதிர்பார்த்தோ உங்கள் இளமையை எதிர்பார்த்தோ நான் உங்களுக்கு உதவலை. என்னிடம் இருக்கிற இயல்பான உதவும் குணம் அம்மா ஊட்டிய நற்பண்புங்க. நன்றி சொல்லணும்னா என் அம்மாவுக்கு சொல்லுங்க. அவன் இறங்க வேண்டிய இடம் வர கீதாவிடம் சொல்லி கொண்டு இறங்கிவிட்டான். 4 நாட்கள் கழித்து மெரினாவில் அலைக்குழந்தையின் சுறுசுறுப்பு துருதுருப்பை எண்ணி வியந்து கொண்டிருக்கையில் ஹலோ, குட் ஈவினிங் என்று குரல் கேட்டு திரும்பினால் பஸ்ஸில் கண்கள் கலங்க நன்றி சொன்ன கீதா இளம் மஞ்சள் நிற சுடிதாரில் அழகான ஓவியமாய் நின்றிருந்தாள். நல்ல சந்தன நிறம், குழந்தை முகம், கொடி உடல், நல்ல உயரம், பாந்தமான அழகு என்று கீதா இருந்தாள். மிஸ்டர், உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் என்று வரிசை பற்கள் காட்டி சிரிக்க, ஐ எம் ரமணன், கால் மீ ரமணன் என்று ரமணன் இன்முகம் காட்ட, ஐ எம் கீதா, பிஎஸ்சி தேர்ட் இயர் படிக்கிறேன். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? மனோ இண்டஸ்ட்ரீஸ். ஆமாம். உங்கள் அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? வீடு எங்கே? தாய் தகப்பன் யாரும் இல்லை, அனாதை இல்லத்தில் வளர்றேன். கீதா முகம் சோர்ந்து சொல்ல, ஓ சாரி சாரிங்க கீதா. ரமணன் உண்மையாகவே கீதாவுக்காக வருந்தினான்.
எதுக்கு சாரியெல்லாம், கடவுள் என்னை அனாதையா வாழணும்னு விரும்பியிருக்கான். அதான் என்ன செய்வது, தாய் அன்பு தகப்பனுடைய பாசமெல்லாம் அமிர்தத்துக்கு சமனு என் தோழிங்க எல்லாம் சொல்லுவாங்க. நிஜமா ரமணன் சார், அடுத்த பிறவிலாவது நான் தாய் தகப்பனோடு வாழணும். அவர்களுடைய அபரீதமான அன்பை நான் அணு அணுவா சுவைக்கணும். இறைவனிடம் இப்பிறவியில் வேண்டிக் கொள்வது இதைத்தான் ரமணன். கீதா கண்கள் கலங்க ரமணனின் மனம் நெகிழ்ந்து விட்டது. அவளை இழுத்து மடியில் போட்டு தட்டி தாளாட்டி நான் இருக்கிறேனடி கண்ணே என்று அணைத்து கொள்ள மனம் பரபரத்தது. கண்ணீர் சொட்டும் கண்களை துடைத்து விழிமலரில் மென்மையாய் முத்தமிட ஆவல் வந்தது. தாயன்பு தந்தையன்பு இரண்டையும் ஒரு சட்டியில் போட்டு குழைத்து அவளுக்கு திகட்ட திகட்ட ஓட்ட ஆசை வந்தது. நாங்களெல்லாம் வெறும் மனிதர்களுடைய குழந்தைகள்தான், ஆனா உங்களைப் போல் உள்ளவர்களுக்கெல்லாம் இறைவனின் குழந்தைதான். இறைவனின் குழந்தைகளான நீங்கள் எப்படி அனாதை என்று சொல்லலாம்? ரமணன் ரமணன், நான் இறைவனுடைய குழந்தைன்னு தெரியாம இருந்திருக்கேன். என்னை அனாதையாக்கியது இந்த சமுதாயம்னு நினைத்து இந்த சமுதாய மக்களிடம் நிறைய கோபம் கொண்டு யாரோடவும் ஒட்டி உறவாடவில்லை. எல்லோரிடமும் வெறுப்பை உமிழ்ந்திருக்கிறேன். நான் செய்தது எவ்வளவு முட்டாள்தனன்னு இப்போ புரியுதுங்க ரமணன். கீதா மனம் வருத்தத்துடன் கூற, ரொம்ப வருந்துறீங்களே கீதா. வருந்தாம என்ன செய்யட்டு ரமணன், நான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். என் மீது அன்பு கொண்டு அணைக்க வந்தவர்களிடமெல்லாம் அரக்கியா நடந்துட்டு இருக்கேன். இதனால் வரை தவறான நினைவுல வாழ்ந்திருக்கீங்க, அது என் தப்பா? அறிவுறுத்த உங்களை போல ஆசாமிங்களை இறைவன் அனுப்பாததுதானே தப்பு? கீதா புன்னகைக்க ரமணன் அவளின் முகத்தை ஆழ்ந்து நோக்கி கூறினான். குட், நீங்க இது போல எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், முயற்சி செய்யறேன். அப்படி சொல்லக்கூடாதுங்க கீதா, உங்களால கண்டிப்பா முடியும். ரமணன், நிஜமாகவே எனக்கு நிறைய தெம்பு வந்தாப்புல இருக்கு. ரொம்பவே நன்றிங்க ரமணன். கீதா மலர்ந்த முகத்தோடு சொன்னவள், ஓ, உங்களுக்கு நன்றி சொன்னால் பிடிக்காது இல்லையா? என் நன்றியை வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் வரேன் என்று கீதா எழுந்து விடைபெற்று சென்ற திசையை வெளிகள் தெரிக்க நோக்கி கொண்டிருந்தான் ரமணன். இரவு மொட்டை மாடியில் தூக்கம் வராமல் கீதாவின் நினைவுகளோடு நடமாடினான். கால்கள் வலிக்கும் வரை கட்டிலில் மல்லார்ந்து படுத்த நிலவை வெறிக்க நிலவு கொஞ்ச நேரத்தில் கீதாவாய் உருமாறி அவனை குளிர்விக்க வந்தது. கீதா அவன் இதயத்தில் காதல் அம்பை தொடுத்து அவனை அடியோடு வீழ்த்தி விட்டாள். பகுதி 13. ரமணன் எதை மறக்கிறானோ இல்லையோ தினம் தினம் மெரினா பீச் செல்ல மறப்பதில்லை. ரமணன் சுவாசிக்கிறானோ இல்லையோ, ஆனால் கீதாவின் நினைவுகளை சுமக்காமல் ஒரு நொடி கூட இருக்க மாட்டான். கீதா அவனை நிலைகுலைய வைத்து விட்டாள். அம்மாவும் அப்பாவும் தங்கையும் ஆக்கிரமித்த இதயத்தை கீதா ஆக்கிரமித்து அரசாட்சி செய்தாள். தினம் தினம் மாலையில் அவளின் வரவிற்காய் தவம் இருந்தான். ஆனால் கீதாதான் மனமிறங்கி வரம் தரவில்லை. ரமணனை தவிக்க விட்டுவிட்டு அணு அணுவாய் சித்திரவதையை அனுபவிக்க வைத்து 10 நாட்களுக்கு பிறகு அவன் முன் வந்து தோன்ற ரமணன் கண்ணெடுக்காமல் பார்வையால் அவளை ஸ்பரிசித்து கொண்டிருந்தான். ஹலோ ரமணன், என்ன நலமா? அவன் முகத்திற்கு எதிரே சொடக்கு போட சுதாரித்து, நீங்க நலமா என்று கேட்டான். ரொம்ப நலம், உங்களை சந்திச்சுட்டு போனதுலேருந்து உடலளவிலும் மனதளவிலும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். மக்களை நான் ரொம்பவே நேசிக்கிறேன். என் தோழிகளின் நட்பு எவ்வளவு உயர்ந்ததுன்னு நினைக்கிறேன், உணர்கிறேன். ஒரு புது உலகையே கண்டாற்போல் இருக்கு. இந்த அழகான உலகை காண அறிவுறுத்தியவர் நீங்கள். வாழ்க்கை ஒரு அற்புதம்னு அறிய வைத்தவர் நீங்கள் ரமணன். உங்களை மீண்டும் சந்தித்ததுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ரமணன். நீங்க ரொம்ப ஓவரா புகழ்றீங்க கீதா. இந்த புகழ்ச்சிக்கு நான் தகுதியானவன் தானா? என்ன சந்தேகம், கட்டாயமங்க ரமணன். படிப்பு முடிந்து என்ன செய்ய போறீங்க? மேலே படிக்க போறீங்களா? இல்லத்தின் விதி இளங்கலை வரைதான் படிக்க வைப்பார்கள். அப்புறம் ஒரு வேலை தேடிட்டு மேற்கொண்டு தபாலில் படிக்க வேண்டும். அப்படியா? ஐஏஎஸ் தேர்வுக்கு ரெடியாகலாம் இல்லையா? உங்களுக்கு என் மேல் நிறைய அக்கறை இல்லையா? இருக்கக்கூடாதா? அவன் மென்னகையோடு கேட்க, நான் ஒரு அனாதை என்பதாலா? கீதா முகமாடி கேட்க ரமணனிடத்து சச்சென்று சினம் மூண்டது. ஓ நோ, என்ன பேசுறீங்க கீதா? அனாதைங்கிற எண்ணம் உங்க உள்ளத்துல சுத்தமா இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? மிச்சம் மீது எண்ணம் இருந்தா இது போல இருந்தா இந்த நிமிடமே துடைச்சேறீங்க. செய்திடலாம் ரமணன். சரி, என் மேல் அக்கறையும் பிடிப்பும் ஏற்பட என்ன காரணம்? இதற்கு மேல் அவள் மேலுள்ள நேசத்தை மூடி மறைப்பது சரியல்ல என்று உணர்ந்தவன், நான் உங்களை உயிருக்குயிரா நேசிக்கிறேன் கீதா. இப்போ என்னுடைய சுவாசமே உங்கள் மேலான காதல்தான் கீதா. உங்களை பார்த்த நொடியிலிருந்து அமைதியாய் இருந்த இதயத்திற்குள் நேசச்சரணம் புகுந்துடுச்சு கீதா. உங்களை கண்ட நாள் முதலே காதல் ஆழமா என் உயிர் வரை ஊடுருவி விட்டது கீதா.
இப்போது என் உயிர் சுவாசம் நினைவுகள் அத்தனையும் என்னிடம் இல்லை. அது உங்ககிட்ட பத்திரமா இருக்காங்க கீதா. நான் முதன் முதலாய் மயங்கிய தேவதை நீங்க தான். என் காலம் முழுக்க என்னோடு கைகோர்த்து வர வேண்டும் கீதா. ஐ லவ் யூ கீதா, ஐ லைக் யூங்க கீதா. ரமணன் கண்களில் நிஜமான நேசம் மினுமினுத்தது. நான் யோசிக்கணும் கீதா, மெல்ல கூற யோசிங்க, ஆனா நோ மட்டும் சொல்லிடாதீங்க கீதா பிளீஸ். ரமணன் தான் ஒரு கம்பீரமான ஆண்மையுள்ள அழகான ஆண்மகன் என்பதை மறந்து கீதாவிடம் காதலை யாசித்தான். ரமணனை காதல் தீயிலிட்டு பொசுக்கிய கீதாவோ சாவகாசமாய் 10 நாட்கள் கழித்து வந்து, இந்த அளவு எனக்காக தவிக்கிற ஒரு அழகான ஆண்மகனை தவிக்க விடக்கூடாதுன்னு இறக்கப்பட்டு தான் உங்களில் நேசிக்கலான்னு முடிவெடுத்திருக்கு. என் தவிப்புக்காக இறங்கித்தான். என்னை நேசிக்க போகிறீங்களா? அப்போ உங்களுக்கு என்னை பிடிக்கவில்லை, என் காதலை பிடிக்கவில்லை, அப்படித்தானே கீதா? ஐயோ, எங்களை கொஞ்சம் உயர்த்தி காட்டிக்க விடமாட்டீங்களே, கொஞ்சம் பிகு பண்ண அனுமதிக்க மாட்டீங்களே. இந்த ஆண்கள் எல்லாரும் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ கீதா. கீதா இதழ்களில் பூத்த அழகான புன்னகையுடன் கேட்க, அப்போ உங்களுக்கும் என் மேல நிஜ லவ் தானே? என்று உதடு சுழித்து அருமையான புன்னகை ஒன்றை கீதா சிந்த, இந்த உலகையே வென்றிவிட்ட மகிழ்ச்சி என் மனதில். ரியலி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா அப்பாவுக்கு சொல்லிடவா? என்னன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு சிரமம் வைக்காமல் நல்ல மருமகளை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று. உங்க விருப்பம் பிராமணன். கீதா, நாளை கடற்கரைக்கு வருவே இல்லையா? வரலன்னா? கீதா வில்லாய் வளைந்த புருவ முயற்சி கேட்க, உன் இருப்பிடம் தேடி வந்து கொத்தாய் முடியை பிடித்து தர தர நிலுத்துட்டு வந்து என் மடியில போட்டு என் கண்ணே, என் மணியே, என் செல்லமே, என் தங்கமே என்று கொஞ்சுவேன். அது உங்களுக்கு ரசிக்கும். எனக்கு ரசிக்குமா? ஐயாவோட மன்மத கலையில் மயங்கிடுவே தெரியுமா? என் கண்ணன் சரியான குறும்பு. அவன் கண்ணத்தை செல்லமாக நிமிண்ட, ஆஹா என் ராதையை கட்டி கரும்பி கட்டி கரும்பு. அவனும் அவளை போல செய்ய, உங்களுக்கு எதுகை மோனை நல்ல பரிச்சயமா? தமிழ் இலக்கணம் இலக்கியம் மீது ரொம்ப மோகம், அதன் விளைவுதான் இதெல்லாம். அப்போ உங்களோடான வாழ்க்கை எனக்கு போர் அடிக்காது இல்லையா? கட்டாயம் கண்ணே கண்ணே. ரமணன், ஐ லவ் யூ ரமணன். கீதா கண்களில் கிலோ கிலோவாய் போதையேற்றி கூற, ரமணனோ ஐஸ்கிரீமாய் உருகினான். இந்த ஊர்களுக்கெல்லாம் வட்டியும் முதலுமாய் சேர்த்து ஊரு குலைய போகிறோம் என்று தெரியாமல். பகுதி 14. ரமணன் தன்னை வசதியற்றவன் என்று கூறியிருக்கிறான். அனாத இல்லத்தில் வளர்ந்தவளை செல்வந்தர்களான நாராயணன் சாந்தா தம்பதி தன்னை மருமகளாக ஏற்றுக்கொள்வார்களோ மாட்டார்களோ என்று ஐயம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே அவ்வாறு கூறியிருக்கிறான். பார்க், பீச், ஹோட்டல், ஷாப்பிங் என்று அவனோடு கைகோர்த்து திரிவாள் கீதா. ரமணனுக்கு பணம் பற்றாமல் போக சாந்தாவிடம் கேட்க, அவரும் சந்தோஷமாக மகனுக்கு பணம் அனுப்பினார். தனக்கு சிரமம் வைக்காமல் நல்ல மருமகளை தேடி வைத்திருப்பதாய் ரமணன் கூற அகமகிழ்ந்து போனார் சாந்தா. ரமணன், நீங்க வேற ஏதாவது வேலை தேடுங்க. நீங்க சம்பாதிக்கிற பணம் நாளைக்கு என்னை திருமணம் செய்து குழந்தை குடும்பம் நானா பத்தாது தெரியுமா? ரமணன் அவளின் பேச்சு கேட்டு கேளியாய் புன்னகை பிரிவான். ரமணன், ஊர்ல சொத்து ஏதாவது இருக்கா? வயதான தாய் தகப்பன் கூரை வீடு, விவசாய நிலம் இருக்கா? பாரதியார் வர்ணித்தது போல காணி நிலம், சுற்றிலும் கரும்பு தோட்டன்னு கொஞ்சமா நிலம் இருக்கு கீதா, பொய் சொன்னான். அதெல்லாம் போதாது ரமணன், நிறைய சேர்க்கணும். இந்த சென்னையில நல்ல பிளாட் லேண்டுன்னு வாங்கி போடணும். அப்புறம் புருவ முயற்சி கேட்க, ஸ்கார்பியோ கார் வாங்கணும். விளம்பரத்துல அந்த காரை காட்டுவான் பாருங்க, என்ன அழகு! அதை ஓட்டிட்டு வர ஹீரோ பாலைவனத்துல சுற்றி சுழற்சி வளைத்துன்னு கொண்டுட்டு வந்து நிறுத்துவான் பாருங்க, என்ன அருமை! அதை கண்டதுல இருந்து வாங்கினா ஸ்கார்பியோ கார் தான் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்து வச்சிருக்கேன். ருசித்து கீதா கனவுகளோடு சொல்ல, நம்ம வசதிக்கு அதெல்லாம் முடியாதுமா கீதா? ஏன் முடியாது? வேற நல்ல கம்பெனிக்கு ட்ரை பண்ணுங்க, அல்லது ஃபாரின் போய் நிறைய சம்பாதிக்க ஏற்பாடு பண்ணுங்க. அப்படியே ஓவர் டைம் பார்ட் டைம் ஒர்க் பண்ணி பணம் கொண்டு வாங்க. நானும் ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரேன் கீதா பேராசையோடு கூற. ஐயோ, பொண்டாட்டி வேலைக்கு அனுப்புவதா? அதில் வரும் காசை அனுபவிப்பதா? எனக்கு பிடிக்காத ஒரே செயல் இது கீதா. என்ன தப்பு? ரெண்டு பேரும் சம்பாதிச்சாதான் ஆடம்பரமா வாழ முடியும் என்று கோபமாய் கூற, அப்போ வீடு குழந்தை என் தாய் தந்தை யார் கவனித்துக் கொள்வது? அப்போ பெண்கள்னா உங்களுக்கு இழப்பம்மா. வீட்டையும் அடுப்படியையும் உங்க வயதான பெற்றோரையும் பார்த்துட்டு இருங்க. கௌரவமா தாலிங்கிற பேர்ல ஒரு கயிறை என் கழுத்துல கட்டி கூட்டிட்டு போற வேலைக்காரி தானா எங்க பெண்ணினம்? கீதா கடுப்புடன் கூற, சீர, சங்க காலத்திலெல்லாம் தலைவன் பொருள் தேட சொல்வான். தலைவி வீட்டையும் குழந்தைகளையும் கவனித்து கொண்டு தலைவனின் வரவிற்காக வழிமேல் விழிவைத்து ஆவலோடு காத்திருப்பார்கள். நீங்க சங்க இலக்கியம் அறிந்ததில்லையா கீதூ? ரமணன் கூலாக சொல்ல.
படிச்சிருக்கேன் ரமணா, அதெல்லாம் சங்க காலத்துக்கு தான் பொருத்தம். பொருந்தோ, தற்காலத்திற்கு பொருந்தவே பொருந்தாது. உன்னிடம் பேசி மிச்சமெடுக்க முடியுமா கீத்து? என்னை மணந்த பின் நம் வீட்டு நிதி நிலைமையை பொறுத்து வேலைக்கு போகலாம், சரியா? ரமணன் கேலியாய் சிரிக்க, அதென்ன உங்க முகத்துல கேலியாய் ஒரு புன்னகை தோண்டி அடிக்கடி மறையுது. என்ன கீதா, நான் சிரிக்க கூடாதா என்று ரமணன் கேட்டான். ரமணன், யமாகா கிளாடியேட்டர் பைக் வாங்குங்க. எதுக்கு? பஸ்ல போய் கடற்கரையில் உட்கார்ந்து எதிரும் புதிருமா ஒருவரை ஒருவர் பார்த்து பேசி போர் அடிக்குது. வண்டியில உங்க பின்னாடி உட்கார்ந்து ஊரை சுற்றணும்னு ஆசையா இருக்கு. மெல்ல வாங்கலாமே கீதா, அவன் சொன்னால் மாலை சூரிய காந்தியாய் வாடிவிடுவாள். சின்ன சின்ன குறும்புகளுடன் சீண்டலுடன் சென்ற அவர்களின் காதலில் சமீபமாய் மெல்ல மெல்ல இடைவெளி விழுந்தது. கீதா ரமணனை சந்திப்பதை தவித்தாள். கடற்கரைக்கு வருகிறேன் என்று கூறி ஏமாற்றினாள். ஒரு நாள் கல்லூரி வாசலிலேயே கீதாவை மடக்கி அருகிலிருந்த பூங்காவிற்கு அழைத்து சென்றான். மறுக்க முடியாமல் மனமின்றி வந்தமர்ந்தாள் கீதா. கீதா, நீ ஏன் சமீபமா என்னை பார்ப்பதை தவிர்க்கிறாய்? பரிச்சை வருதில்ல, நான் படிக்க வேண்டாமா? இது உண்மையான காரணம் அல்ல, சொல்லு கீதா. எனக்கு இந்த காதல் கத்திரிக்கையெல்லாம் சமீபமா பிடிக்கல ரமணா. ரமணன் கீதாவின் இந்த வார்த்தையால் செத்தே போய்விட்டான். சொற்பமான மாத சம்பளக்காரரான உங்களை மணந்துட்டு என்ன சுகத்தை அனுபவிக்க போறேன்? எனக்கு உங்களையும் இந்த பாலப்போன காதலையும் பிடிக்கல. ஜாதி, பணம், பொருள், சொத்து, சுகம், அந்தஸ்து. காதல் பணம், பொருள், சொத்து, சுகம், அந்தஸ்து, ஜாதி, இனம் பார்த்து வருவதில்ல கீதா. ரமணன் கோபத்தோடு வார்த்தைகளை நெருப்பு துண்டாய் வீச, இதெல்லாம் பார்த்துட்டு ஒருவனை தேர்ந்தெடுக்கலனா வருங்காலத்தில் நொண்டி மாடானதா வாழ்க்கை வண்டி இழுத்துட்டு போகணும். ஆசைப்பட்டதை அனுபவிக்க முடியாத வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? இதுவரை வறுமையில் வாழ்ந்தது போதும். எனக்கு தேவை நல்ல வேலையும் பணமும் உள்ள மாப்பிள்ளை. பாசமான மனிதனை விட பணமுள்ள மனிதன் தான் உனக்கு உயர்ந்தவனா? ஆமா, இந்த உலகில் அன்பு ஒன்றுதான் நிலையானது. பணமில்லை என்பதை நீ கூடிய சீக்கிரமே புரிந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் சூழ்நிலை வரலாம். எனக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. இதுநாள் வரை என்னை காதலித்தது எல்லாமே வெறும் நடிப்பா? ஆமாம். ஏன்? எனக்கு தேவைகளும் ஆசைகளும் அதிகம். ஓ, காதல் விபச்சாரம். கீதா முறைக்க, நான் தவற ஏதும் சொல்லலையே. இது என்ன நோதன பிழைப்பு கீதா? இது உனக்கே அசிங்கமா தெரியல? அவன் வார்த்தைகள் அவளிடம் கத்தியாய் பாய ரமணன் கத்தினாள், வேண்டாம் கீதா, இது போல ஒரு அல்பமான பிழைப்பு வேண்டாம். ஆண்கள் எல்லோரும் ஏமாளிகளாய் இருக்க மாட்டார்கள். உன்னிடம் ஏமாந்த ஆண்களில் நான் எத்தனையாவது ஆள் கீதா? எல்லோரும் என்னை போல் இருக்க மாட்டார்கள். சில கோபக்கார ஆண்கள் கத்தி எடுத்து ஒரே குத்தாய் குத்தி விடலாம். எனக்கு கூட அப்படி ஒரு ஆத்திரம் வருது. ஆனா என் அன்னை அவ்வளவு கொடூரனாய் வளர்க்கவில்லை. போயும் போயும் நான் உருகி உருகி மருகி மருகி காதலித்தது ஒரு சாக்கடை எனும் பொழுது என் உடம்பெல்லாம் சாக்கடையில் விழுந்து புரண்டார் போல அருவருக்குதடி. ரமணன், அளவோடு பேசுங்க, மரியாதையே பேசுங்க. கீதா சீர, உனக்கெல்லாம் மரியாதை ஒரு கேடா? பெருமைக்குரிய பெண் இனத்தில் பிறந்துட்டு ஏன் இப்படி ராட்சசியாய் வளர? இனிமேலாவது திருந்து, நான் வரேன். ரமணன் எழுந்து திரும்பி பார்க்காமல் நடந்தான். இதுதாங்க என் மரணத்திற்கு காரணம். இதுதாங்க நான் ஏமாந்த கதை. அவள் அனாதை இல்லை, பெற்றவர்கள் இருக்காங்களாம். பொய் சொல்லி என்னிடம் பழகியதாய் சொல்ல நான் வாழ்க்கையை வெறுத்து விட்டேன். அதன் பிறகு அவளை பற்றி நான் எந்த ஆராய்ச்சியும் பண்ணல. அம்மாவும் அப்பாவும் மருமகளை அழைச்சி வாடான்னு அடிக்கடி புலம்பினாங்க. நான் ஊருக்கு வரேன்னு சொல்ல, என் மருமகளோட நீதானே வர என்று அம்மா அதிகப்படியான ஆசையோடு கேட்க என்று பதில் சொல்லிவிட்டேன். ஏன் அப்படி சொன்னீங்க? புனிதா மெல்ல கேட்க, அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, ஆஸ்துமா, ஹார்ட் வீக் நோய் இருக்கு. போய் பக்குவமா சொல்லிக்கலான்னு தைரியமா சொல்லிட்டேன். இப்போ பயமா இருக்கு. உங்க பெற்றவர்கள் பாவம், ஏராளமான ஆசையை சுமந்துட்டு காத்திருப்பாங்க. ஆமாம், கீதா மேல ரொம்ப அன்பும் ஆசையும் வச்சிருந்தாங்க. பெண் அனாதை என்று அம்மாவிடம் சொல்ல அம்மா பெரிய சண்டைக்கே வந்துட்டாங்க. உன்னை காதலித்த பிறகு அவள் எப்படி அனாதையாகலாம்? என் மருமகளை எப்படி அனாதைன்னு சொல்லலான்னு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை தனியே போய் ஏமாற்ற போறேன் நினைக்கும்போது என்னால் தாங்க முடியலைங்க. ரமணன் வருத்தத்துடன் சொல்லிவிட்டு அவளிடம் கேட்டான், நீங்க எங்கே போறீங்க? வீட்டில் என்ன கோபம்? ரமணன் கேட்க புனிதா பதில் சொல்லாமல் இருக்க ரமணின் மனதில் வெளிச்சமாய் அந்த எண்ணம் முதித்தது. ரமணன் உல்லாசமாய் இதழ் விரித்து புன்னகைத்தான். அந்த எண்ணத்தால் வரப்போகும் துன்பத்தை அறியாமல். பகுதி 15. ரயில் சுருதியோடு கூடிய தாள லயத்தோடு பயணிகளை தாளாட்ட எல்லோரும் நித்திரையில் ஆழ்ந்திருக்க இரண்டு உள்ளங்கள் மட்டும் சோகத்தை சுமந்து கொண்டு ஒருவரை ஒருவர் விழிகளால் ஸ்பரிசித்து கொண்டிருந்தனர்.
புனிதா, நீங்க எங்க போறீங்க? அதையாவது என்னிடம் சொல்லக்கூடாதா? ரமணன் அக்கறையோடு கேட்க, எங்கே போறேன்னு எனக்கே தெரியலங்க. நீங்க சொல்லுங்க. சேலம் ஏற்காடு நல்ல ஊர்களா? பெண் தனியே தங்கி வேலைக்கு போய் பயமில்லாமல் வாழ முடியுமா? புனிதா, நீங்க எங்கே போவது தங்குவது என்று தெரியாம தவிக்கிறீங்க. நானோ என்னோட காதலியை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தனியே வருகிறேன். அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் முழிக்கிறேன். புனிதா, நீங்க நினைத்தால் எனக்கு உதவ முடியும். ரமணன் புதிரோடு பேச, எப்படி என்று கேட்டு விழித்தாள் புனிதா. என் காதலியா என்னுடன் வந்து கொஞ்ச நாட்கள் என் பெற்றவர்கள் முன்பு நடமாட வேண்டும். ஐயோ, என்ன சொல்றீங்க? புனிதா அதிர்ச்சியோடு கேட்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பையும் இருப்பிடத்தையும் கொடுத்து உதவுகிறேன். அதற்கு ஈடாய் கொஞ்சமே கொஞ்ச நாட்கள் என் காதலியாய் நடிக்க வேண்டும். நீங்கள் உதவினால் இந்த உதவியை உயிருள்ள வரை மறக்க மாட்டேன். உங்க கோபம் தீர்ந்து வீடு திரும்பும் வரை நானும் உங்களுக்கு பாதுகாப்பை தருவேன். இது பொல்லாத உலகம். பெண்ணொருத்தி தனியே யாருமற்று வாழ்வது கடினம். என்ன சொல்றீங்க புனிதா? அவள் மௌனமாய் இருக்க, ப்ளீஸ் புனிதா உதவுங்க. அம்மா உடல்நிலை சரியில்லாதவர், அதிகப்படியான துக்கம் ஆகாது. நான் வேறு பொய் சொல்லி அவர்களின் மனதில் ஆசையை மூட்டிட்டேன் என்று கெஞ்ச, ரமணன், உங்கள் தாய் ஒரு நோயாளி என்பதால் என்னால் மறுக்க முடியவில்லை. அதனால் அங்கே வந்து கொஞ்ச நாட்கள் தான் இருப்பேன். சரியா? போதும் போதுமுங்க. நான் அம்மாவிடம் உண்மையை உணர வைக்கிறேன். அல்லது ஏதாவது சிறு சண்டையை ஏற்படுத்தி பிரிவது போல பிரியலாம். முதல்ல அங்கே போகலாம். பிறகு இதை பற்றியெல்லாம் அங்கிருக்கும் சூழ்நிலையை பொறுத்து பார்த்து கொள்ளலாம். நானே உங்களை உங்க வீட்டினரிடம் சேர்க்கிறேன். நான் எப்போ வீடு திரும்புறதா சொன்னேன்? உங்க வீட்டில் நடிச்சு முடிச்சதும் பிறகு வேலை தேடி வாழ வேண்டும். ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க புனிதா? உங்க வீட்டினரிடம் கோபமா, அல்லது ஏதாவது லவ் ஃபெயிலியரா, அல்லது ஏதாவது நோயா? பொறுப்போடு கேட்கவும் சொல்லி விடலாமா என்று நினைத்தாள். ஆனால் இன்னொரு மனம் உள்ளிருந்து தடுத்து வேலி போட்டது. என் தூக்கம் என்னோட போகட்டும். இந்த உலகில் எத்தனையோ பேர் எய்ட்ஸ் நோயாளிகளை கண்டால் முகம் சுளிக்காமல் பேசுகிறார்கள், பக்கத்தில் வந்து அமர்கிறார்கள். எய்ட்ஸ் ஒரு தொற்று நோய் அல்ல என்று அரசாங்கம் கரடியாக கத்தினாலும் இன்னும் பெரும்பாலும் தீண்டத்தகாதவர்களாகத்தானே பார்க்கிறார்கள். ரமணன், இதில் எதில் சேர்த்தி? வேண்டாம், ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது. இறப்பதற்கு முன் நாலு பேருக்கு நல்லது செய்துவிட்டு போக வேண்டும் என்ற என் உறுதியான கொள்கைக்கு முதல் வேலை இது. மனப்பூர்வமாகவே செய்யலாம். காதலியாய் நடிப்பது அவ்வளவு கடினமான வேலையில்லை. நானும் இந்த துக்கத்தில் நீண்ட நாட்கள் உயிர் வாழ மாட்டேன். கூடிய சீக்கிரம் யமன் என்னை நெருங்கி விடுவான். உயிர் உள்ளவரை அங்கே ரமணனின் காதலியாய் நடித்தால் நாளைக்கு என் உயிர் பிரிந்த பின்பு என்னை அனாதை பிணமாய் கிடக்க விடமாட்டான். கைமாறாய் தூக்கி போய் இடுகாட்டில் வைத்து என் சிதைக்கு தீ மூட்டுவான். புனிதா, நீங்க ரொம்ப களைத்து போயிருக்கீங்க. படுத்து உறங்குங்களேன் ப்ளீஸ். ரமணன் அவள் நினைவுகளுக்கு தடை போட்டான். சின்ன பெட்டியாருக்கே உடையதும் எடுத்துட்டு வரலையா? தலையாட்டினாள். அதில் அவள் ஒரு எய்ட்ஸ் நோயாளி என்று டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் பொக்கிஷமாக உள்ளது. புனிதா, சேலத்தில் இறங்கியதும் உங்களுக்கு தேவையான உடைகள் கொஞ்சம் வாங்கணும், சரியா? பணக்காரனின் காதலியாய் நடிக்க நாகரிகமாய் உடுத்த வேண்டும். அது என்னால் முடியாதே. ரமணன், நீங்க அந்த பெண்ணிடம் பொய் சொல்லாமல் நான் ஒரு பணக்காரன் என்று பணக்காரன் என்று கூறியே பழகியிருக்கலாம். அனாதை இல்லத்தில் வளர்ந்தவள் நான் பெரிய பணக்காரன் என்றால் மிரண்டு விடுவாள் என்றுதான் அப்படி கூறியது கூட எவ்வளவு நல்லதுன்னு பாருங்க. உண்மை காதல் எது, பொய்க்காதல் எதுன்னு அறிஞ்சிட்டேன் இல்லையா? எனக்கு ஒரு நல்ல படிப்பினையை கொடுத்திருக்கு இல்லையா? தரங்கெட்ட பெண்ணின் நிறம் காண கற்று கொடுத்திருக்கு இல்லையா? ரமணன் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை இருப்பது கண்டு மௌனமாய் இருந்தாள். ரமணனின் செல்போன் ஒலிக்க அழைத்தது அவனுடைய தாய் சாந்தா. ரமணா, என்னப்பா விடியற்காலையில் வந்துடுவியா? என்ன அவசரமா? சேலத்தில் இறங்கி இவளுக்கு கொஞ்சம் உடைகள் எடுத்துட்டு வரேனே. அதெல்லாம் வேண்டாம். அவளுக்கு பட்டும் தங்கமும் வயரமா வாங்கி குவிச்சிருக்கேன். சேலம் ஸ்டேஷன்ல இறங்கியதும் நம்ம கார்ல ஏறி ஆறு ஏழுக்கெல்லாம் வந்து சேரணும் கட்டாயமா. ரமணன் பதில் சொல்லும் முன் போன் ஆஃப் ஆனது. புனிதா முகம் கழுவி சுருங்கிய சேலையை நீவி விட்டு ரெடியாகி விட்டாள். சேலம் வந்தவுடன் கார் டிரைவர் வந்து அழைத்து போனான். கார் சீரான வேகத்தில் சென்றது. என்ன சுரேஷ், நல்லா இருக்கியா? அம்மா ஆரத்தி தட்டோட காத்திருக்காங்களா? நீங்களே வந்து பாருங்க சின்னையா. ரமணனின் கேள்விக்கு பதில் சொன்ன சுரேஷ் அர்த்த புஷ்டியுடன் சிரித்தான். ஊரிலையை தொட தெருவெங்கும் தோரணமும் பச்சை பந்தலுமா இருக்க, நம்ம ஊர்ல என்ன விசேஷம் இத்தனை அமர்க்களம் படுது? ரமணன் கேட்க, கல்யாணம் சின்னையா? யாருக்கு? வந்து பாருங்களே, நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க என்று சுரேஷ் ரகசிய புன்னகை புரிய பங்களாவின் முன் கார் நிற்க
இறங்கிய ரமணன் மிரண்டு போனான். அவன் பங்களாவின் முன்பு ஆரம்பித்த பச்சை பந்தல்தான் ஊர்கோடியில் முடிந்திருந்தது. ஊர் மக்கள் அனைவரும் அங்கே திரண்டு இருந்தன. சொந்த மந்தம் வந்து இவனை சுற்றி கொண்டது. சத்தம் கேட்டு விழித்த புவனா கார் கதவை திறந்து வெளியே வர அங்கே இருந்த அலங்காரம் பந்தல் எல்லாம் சேர்த்து அவளுக்குள்ளே பெரிய பிரளயத்தையே உண்டு பண்ணியது. சாந்தா தாம்பூலத்தட்டோடு வந்து ஆரத்தி எடுத்து புனிதாவை உச்சியில் முத்தமிட்டு கையணப்பில் அழைத்து சென்றாள். ரமணனை அப்பா அணைத்து அழைத்து சென்றார். புனிதாவும் ரமணனும் அதிர்ச்சியோடு உள்ளே போக சொந்த பந்தம் வெளியே நிற்க அந்த பெரிய அறைக்குள் அழைத்து சென்று அமர வைத்தன. புனித விடவெடுத்து கொண்டிருந்தாள். ரமணா, நீ வருவதாய் சொன்ன கொஞ்ச நாளில் பத்திரிகை அடிச்சு ஊரெல்லாம் விநியோகித்து பந்தல் அலங்காரம் மேளம் சமையலுக்கு ஆள்னு கஷ்டப்பட்டு ஏற்பாடு செய்திருக்கோம். எல்லாம் உன் சந்தோஷத்திற்குத்தான். நாராயணன் சொல்ல, என்னப்பா இதெல்லாம், இங்கே என்ன விசேஷம் என்று கோபமாய் கேட்க, உனக்கு திருமணம் ரமணா? ஐயோ, என்ன சொல்றீங்க, யாரை கேட்டு ஏற்பாடு பண்ணினீங்க என்று சீர, உனக்கு ஒரு அதிர்ச்சியான மகிழ்ச்சியை கொடுக்கத்தான். புனிதா செய்தியின் வீரியம் அறிந்து குலுங்கினாள். உங்களை யார் என்னை கேட்காம இப்படியெல்லாம் செய்ய சொன்னா? நீங்க ரெண்டு பேரும் உயிருக்குயிரா காதலிக்கிறீங்க தானே? அப்பா கேட்க, ஆமாம். இவளுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொன்னதெல்லாம் நிஜம்தானே? அம்மா கேட்க, ஆமாம். உங்க திருமணத்திற்கு ரெண்டு பக்கமும் எதிர்ப்பு இல்லைங்கிறது உண்மைதானே? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா கீதாவும் நானும் இதை எதிர்பார்க்கல. புனிதா விம்மி கொண்டிருந்தாள். எவ்வளவு சந்தோஷமான விஷயம்டா இது கீதாம்மா, சந்தோஷப்படாம அலறிய செல்லும். சாந்தா புனிதாவின் கண்களை துடைத்துவிட, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் ரமணன் கூற. ஒத்துதான் ஆகணும். சொந்தம் சுற்றமனு ஊரை கூட்டியாச்சு. உன்கிட்ட கேட்டா ஒத்துக்க மாட்டேன். என்ன அவசரம்னு மெல்ல திருமணம் செய்துக்கிறேன்னு சொல்லுவ. உனக்கும் வயசாகுது. என் மருமகளை ரொம்ப நாள் காக்க வைக்கூடாது. எங்களுக்கு பேரப்பள்ளியை சீக்கிரமே பார்க்கணும். அதுக்கு தான் இப்படி உனக்கு தெரியாமல் ஏற்பாடு செய்தோம். உன்னை இப்படி ஒரு இக்கட்டில் நிறுத்தினால் மறுக்க முடியாது இல்லையா? உங்க இஷ்டத்துக்கு கட்டுப்பட முடியாது. கல்யாணம் இல்லைன்னு போய் சொல்லி எல்லோரையும் வீட்டுக்கு அனுப்புங்க. மகனே மகனே ரமணா, சாந்தா அழ ஆரம்பிக்க, அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட்ரா, ஏண்டா இப்படி விளையாடுற? சாந்தா, உன் மகன் சும்மா விளையாடுறான். நீ ஏதாவது விபரீதத்தை இழுத்து விட்டுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்திடாத. நாராயணன் கூற, ரமணா, அப்பா சொல்ற போல விளையாடுறியாடா? அம்மா கண்களை துடைத்து மகிழ்ச்சியாய் கேட்க, ஆமாம் சாந்தா, நீ வாமா, ரெண்டு பேரும் பேசி தெளிந்து மனவரைக்கு வரட்டும். இருவரும் வெளியேற புனிதா அடக்க முடியாமல் வீறிட்டல. புனிதா புனிதாம்மா, நான் இதை எதிர்பார்க்கலம்மா என்று ரமணனும் தழுதழுக்க, காதலியா நடின்னு கூட்டிட்டு வந்தீங்க. உங்க அம்மா மேலும் இறக்கப்பட்டு சம்மதிச்சு வந்திருக்கேன். நீ இப்போ கல்யாணம் கணவன் சொன்னா எப்படி ரமணன் என்று கோபமாய் புனிதா கேட்க, புனிதா ப்ளீஸ், என்னை மன்னித்துக்கொள். இதை நானே எதிர்பார்க்கல. அம்மாவால் நம்ம மறுப்பை தாங்க முடியாது. அதுக்கு நான் என்ன செய்ய? வேகமாய் ஆவேசத்துடன் கேட்க, மீண்டும் நீதாமா உதவணும். இப்போ ரெண்டு பேரும் சம்மதிச்சு திருமணம் செய்து கொள்ளலாம். என்ன விளையாடுறீங்களா சீர? அம்மா அப்பா ஊராருக்காக மனைவியா கொஞ்ச காலம் இரு. காதலியா நடிக்க வந்தவள் என் மாங்கல்யத்தை பெற்றுக்கொண்டு மனைவியா நடிக்க போற, ரெண்டுக்கும் அதிக வித்தியாசம் இல்லம்மா. ப்ளீஸ் ஒத்துக்கோமா, மறுத்துடாத புனிதாமா. ரமணன் புனிதாவின் முன்பு மண்டியிட்டு கெஞ்ச, அதற்கு மேல் அவனை கெஞ்ச விட பிடிக்காமல் சம்மதமாய் தலையசைத்தாள். இதனால் நாளைக்கு நிகழப்போகும் விதியின் விளையாட்டை உணராமல் அறியாமல். பகுதி 16. சென்னை நகரம் விடியலை பரபரப்போடு இருக்கை நீட்டி ஆசையாய் வரவேற்றது. கொஞ்ச நேரத்தில் கிழக்கே ஆதவன் குளித்து பொன்னிற ஆடை உடுத்தி முதலிரவுக்கு செல்லும் புது மாப்பிள்ளையின் துள்ளலோடு துடிப்போடு உற்சாகத்தோடு பூமி பெண்ணை அணைத்து உச்சி மோர்ந்து முத்தமிட கிளம்பி விட்டான். சுமதி எழுந்து புனிதாவின் அறைக்கு சென்றால் அங்கு அவள் இல்லாமல் போக வீடு தோட்டம் என்று தேடிவிட்டு பதறி கணவரை எழுப்ப அவரும் எழுந்து வந்து புனிதாவின் அறையை அலச அலமாரியில் இருந்த லெட்டர் கண்ணில் பட பிரித்து படித்தவர் அதிர்ந்தார். சுமதியும் செய்தி அறிந்து மார்பில் அடித்து கொண்டு அழுதாள். ஐயோ ஐயோ, என்ன கொடுமைங்க இது! நம்ம புனிதா செய்த காரியமா இது? நம்ப முடியலையே, நம்பாமலும் இருக்க முடியலையே. நம்ம மோசம் போயிட்டோமே. அமைதியாய் நல்ல பிள்ளை போல் நடிச்சு கழுத்தை அறுத்திட்டாலே, இந்த பெருத்த அவமானத்தை எப்படி தாங்குவேன் சுமதி? தனசேகரும் கதற சத்தம் கேட்டு அஞ்சலி எழுந்து வந்தால் புனிதா செய்த காரியம் உணர்ந்தாள். புனிதா இந்தளவு செய்வாள் என்று அஞ்சலியும் உணரவில்லை.
சுமதி, கத்தாதடி, நம்ம வீட்டு மானத்தை நீயே வாங்காத, சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் கூடிட போகுது. தனசேகர் சுமதியை அதட்ட, சுமதி அழுகையை கட்டுப்படுத்தினாள். ஐயோ பாவி, இப்படி செய்ததற்கு பதிலா துளி விஷத்தை சாப்பாட்டில் வச்சு நம்மை கொன்று இருக்கலாமே. புனிதா இதுவரை எந்த ஆணையும் ஏறெடுத்து பார்க்கவில்லை, பேசவில்லை. இதில் எங்கே ஒருவனை கண்டால் அவன் மேல் காதல் கொண்டால் கைவினை பொருட்கள் செய்ய தேவையான ஜாமான்கள் வாங்க அடிக்கடி கடைக்கு கிளம்பியிருக்கா. இதில் இலவச சேவைன்னு ஆஸ்திரி இலவச மருத்துவமுகான் கிளம்பிடுவா. அப்போ எவனையாவது கண்டாலோ கர்மமோ தெரியலையே, சுமதி விம்மி வெடித்தால் மீண்டும். மாப்பிள்ளை வீட்டுக்கு விஷயத்தை எப்படி சொல்வது? ஊரெல்லாம் இவருடைய நடத்தையால் செயலால் நம்மை கண்டு நகைப்பார்களே. விதி விதிடி, இப்படி அவமானப்படணும்னு தலையில் எழுதியிருக்கு, அதை அழிச்சிட முடியுமா? எத்தனை அடக்கமா அன்பா கண்ணியம் தவறாமல் நடந்து கொண்டாள். இதெல்லாம் வெறும் நடிப்பு தானா? ஐயோ அந்த சண்டாளிக்கு ஒன்றுமே தெரியாது, மிக்க நல்லவள்னு நம்பினேனே. எனக்கு அஞ்சலி மேலே கூட சந்தேகம் பயம் இருக்கும், ஆனால் அவள் மேலே துளி பயமோ சந்தேகமோ கொண்டதில்லையே. இப்படி எல்லாருடைய நெஞ்சையும் குறி வச்சு தாக்கிட்டு போயிட்டாளே சுமதி, என்னால் தாழ முடியலையே. தனசேகரும் சுமதியும் அழுது ஓய்ந்து கொஞ்சம் தெளிந்தனர். என்ன சுமதி செய்யலாம்? தனசேகர் மனைவியிடம் கேட்க, மருமகன் வீட்டுக்கு புனிதா ஓடிப்போன செய்தியை சொல்லிடுங்க, காரி துப்புவாங்களே சுமதி. இப்படிப்பட்ட பெண்ணை பெற்றதற்கு எல்லாத்தையும் பட்டுதான் அனுபவிக்கணும். சுமதி கண்களில் பெரிய நதியே உருவாகி கன்னத்தில் வேகமாய் பாய்ந்தது. குறித்த தேதியில் திருமணம் நடக்கலைனா அவமானமே. பெண் இல்லாமல் எப்படிங்க திருமணத்தை நடத்த முடியும்? அதான் அவளே ஒரு வழியும் காட்டிட்டு போயிட்டாளே சுமதி. கிருஷ்ணாவுக்கும் அஞ்சலிக்கும் மனம் முடிக்கணும், அந்த வீடு ஒத்துக்கணுமே. புனிதா மேலே எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க பார்வதி அம்மா, எல்லாத்தையும் மறந்து ஓடி போயிட்டாளே. முன்னமே காதல் கன்றாவை சொல்லியிருந்தா நம்ம கேட்கவா மாட்டோம், பிடிச்சவனுக்கே கட்டி வச்சிருக்கலாமே. அவங்க கிட்ட எப்படி சுமதி சொல்வது? ஆறாத சோகத்தோடு தனசேகர் கேட்க, சொல்லுவோம், எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவோம். அந்த நாசமாக போனவள் திருமணத்திற்கு முன் ஓடி வச்சாளே, நடந்து ஓடியிருந்தா பெருத்த அவமானம், இழிவு இல்லையா? சுமதி அலறத நிறுத்து, இந்த மட்டும் தப்பித்தோமே. புனித செய்த காரியத்திற்கு அவங்க காலை கண்ணீரில் கழுவலாம், மனம் இறங்கலேன்னா இப்படிப்பட்டவளை பெற்றதற்கு விஷம் குடித்தோ தூக்கு மாட்டியோ உயிரை விடலாம். முதல்ல அஞ்சலி விருப்பத்தை கேளுங்க. அஞ்சலி நீ என்ன சொல்ற? படிக்கிற பெண்ணிடம் இந்த உதவியை கேட்க நான் கூசுது, உன்னால் தாம்மா எங்கள் அவமானத்தை துடைக்க முடியும். செய்வாயா கண்ணே, நான் தழுதலுக்க உங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்ப்பா, ஆனால் அத்தானும் அந்த வீட்டு பெருசுகளும் என்னை ஏற்றுக்கணுமே. அஞ்சலி கவலையோடு சொல்ல, பக்குவமாக கேட்கலாம் தாயி, அந்த வீடு சம்மதிச்சா அத்தானை கட்டிக்க விருப்பமாப்பா. அஞ்சலி புன்னகையோடும் தெளிவான முகத்தோடும் சொல்ல, இருவர் முகத்திலிருந்த இருளும் விலகி முகம் பிரகாசமானது. எங்களுக்காக ஒத்துட்டு பிறகு நீ வருத்தப்படக்கூடாது அஞ்சலி, திருமணம் ஆயிரம் காலத்து பயிர், வாழ்வின் கடைசி வரை ஏய் வரும் உறவு கணவன். நீ யோசித்து சொல்லு அஞ்சலிமா, சுமதி அழுகையோடு சொல்ல. இதில் யோசிக்க எதுவும் இல்லைம்மா, கிருஷ்ணாவை கட்டி நான் சந்தோஷமாக குடும்பம் நடத்தி காட்டுறேம்மா. ப்ராமிஸ்மா, உங்களுக்கு சந்தோஷமாம்மா? இதை விட சந்தோஷம் வேறு என்னடா இருக்கு? அக்கா திரும்பி வந்தா வீட்டில் சேர்த்துப்பீங்களாப்பா? அவளை பற்றி பேசாத, அவள் செத்துட்டா நாள் பார்த்து அவளுக்கு காரியம் திதி கொடுக்கணும். தனசேகர் இவ்வாறு கூற பெற்ற தாயின் மனமோ தாங்க முடியாமல் துடிதுடித்து கதறி அழுதது. பகுதி 17. நிலவு இருட்டை விரட்டிவிட்டு தனது பால் ஒளியால் பூமியை மெல்ல தாளாட்டி கொண்டிருந்தது. எத்தனை நட்சத்திரங்களின் ஒளியும் ஒன்று சேர்ந்தாலும் மதியின் ஒளிக்கு ஈடாகாது என்பதை அறியாத மூட நட்சத்திரங்கள் கஞ்சுமிட்டி கஞ்சுமிட்டி மதியோடு மல்லுக்கு நிற்க என வானத்தில் இந்த காட்சி வெகு ரம்யமாக ரசிக்கத்தக்க அளவு இருந்தது. ஆனால் அதை ரசிக்கும் மனநிலைதான் புனிதாவிற்கு இல்லை. காதலியாய் நடிக்க ஒத்துக்கொண்டு வந்தவளுக்கு இங்கே அவனின் மனைவியாய் மாயக்கதையை நினைக்க நினைக்க நெஞ்சு ஆறவில்லை. ஒரு எய்ட்ஸ் நோயாளியான அவள் அன்பே உருவான இரு உள்ளங்களுக்கு மருமகளாகிவிட்டால் அழகும் கம்பீரமும் ஒருங்கே இணைந்த மன்மதன் ரமணனுக்கு மனைவியாகிவிட்டாள். கள்ளமற்று அன்னி அன்னி என வளைய வரும் நிவேதிதாவுக்கு அன்னியாகிவிட்டாள். இந்த உறவு பந்தங்களையெல்லாம் விட்டு என்றைக்கு கட்டவிழ்ந்து செல்வது என புரியாமல் கண் கலங்கினாள். சாந்தாவின் அபரிதமான அன்பும் ஆசையும் அவளையும் சித்தன. உங்கள் அன்புக்கு தகுதி இல்லாதவள், நான் நோய்க்காரி என கத்த வேண்டும் என்று வெறி வந்தது கீதாவிற்கு. கீதாம்மா நீங்கே இருக்க என்று மாமியார் அழைக்க புனிதா வான வெளியையே உற்று வெறித்து நோக்கி கொண்டிருக்க, கீதா உன்னைத்தாம்மா என்று அருகில் வந்து அன்பாய் தோள்பற்ற புனிதா திடுக்கிட்டு திரும்பினாள்.
இன்னும் தன் பெயர் கீதா என்பது மனதிற்குள் பதியவில்லை. அத்தை அத்தை என்று திருக்கிட்டவளிடம், யாரோன்னு பயந்துட்டியோட செல்லம், வாடக்கீல உன்னை கொஞ்சம் அலங்கரிக்கணும், எதுக்கு எதுக்கத்த என்று திணற, இன்றே நாள் நல்லா இருக்கான், இன்றே முதலிரவை வச்சுக்க சொல்லி குடும்ப ஜோசிய சொன்னாங்கம்மா. புனிதா சொல்ல முடியாத துயரத்தோடு சாந்தாவை பார்க்க, உன்னோட கஷ்டம் புரியுது கண்ணம்மா. நேற்று இரவு ரயில் பயணம், இன்று காலையில் மணமேடை. மந்திரம், புகை, மதியம் சொந்த பந்தம், காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லி உன்னை ரொம்பவே கஷ்டப்பட வச்சிட்டோம். உடம்பு அலுப்பாய் தான் இருக்கும், ஆனாலும் இந்த சடங்கு முக்கியமல்லவா? நல்ல நேரத்தில் நல்ல நட்சத்திரத்தில் உங்களின் புனிதமான உறவை ஆரம்பித்தால்தானே எங்களுக்கு கட்டி தங்கமாய் பேரப்பிள்ளையை பெற்று கொடுக்க முடியும் என்று சாந்தா பேரப்பிள்ளையை பற்றிய கனவுகளை வெளியிட, சச்சென்று புனிதாவின் கண்கள் பனித்தன. நீ எங்கள் வீட்டு தேவதை, எங்கள் வீட்டு குலவிளக்கணி, அழலாமா செல்லம்? உங்கள் மிதமிஞ்சி அன்பை கண்டு அழுகை வருது அத்தை. புனித சச்சென்று குலுங்கியல, உனக்கு தாய் தகப்பன்னு உறவு இல்லாதது தானே குறை? என்னை உன் தாயா, உன்னுடைய மாமாவை தகப்பனா நினச்சிக்கோ எங்கீத்தாம்மா. சாந்தா மென்னகையோடு கூற, உங்கள் வீட்டுக்கு மருமகளாக எனக்கு என்ன தகுதி இருக்காத்த? உனக்கு என்னடா தங்கம் குறை? கலர் தான் கொஞ்சம் குறைச்சல், ஆனால் அழகு குறையில்ல, குணத்தில் குறையில்ல, பண்பாட்டில் குறையில்ல. மூக்கு முழியும் பட்டான கூந்தலும் எவ்வளவு கவர்ச்சி தெரியுமா? இந்த பொண்ணு என்ன சேலை இழுத்து போர்த்துட்டு இருக்காளேன்னு முதல்ல பார்த்தப்ப நினச்சேன். அது கூட என் மருமகளுக்கு பாந்தமான அழகை மேலும் சேர்த்துட்டு தான் இருக்குன்னு இப்போ புரியுது. நேரமாகுது, வாடாமா. சாந்தா பேச பேச பார்வதி அம்மாளே நேரில் வந்தார் போல இருக்கு. அந்த நினைவு கண்களில் ஊற்றை பெருக்கெடுக்க வைத்தது. அத்தை, இல்லத்தில் என் தோழிங்க சிஸ்டர் எல்லோரும் என்னை புனிதான்னு அழைப்பாங்க, அப்படியே நீங்களும் அழைத்தால். கீதாங்கிற பேரை விட புனிதா ரொம்ப நல்ல பேருமா, அப்படியே அழைக்கிறேம்மா. சாந்தா தன் கையாலை அலங்கரித்தாள். தலையை தளர தளர பின்னி நிறைய வாசனை மலர்களை சூட்டி எளிய பட்டு உடுத்தி சிறு சிறு நகைகளை போட்டு திருப்பி புனிதாவை பார்த்து திருப்தி உற்றவளாய் நெற்றி முறித்தார் சாந்தா. சாந்தாவின் ஒவ்வொரு செயலும் அவளின் இதயத்தை கத்தி கொண்டு கீறியது. பெற்றவர்கள் இல்லாத குறையால்தான் மருமகள் ஒவ்வொரு சடங்கிற்கும் கண்ணீர் சிந்துகிறாள் என்று சாந்தா நினைத்து கொண்டார். பால் சொம்பை நீட்ட புனிதா மறுப்பு சொல்லாமல் வாங்கி கொண்டாள். அப்படியே இதையும் வச்சுக்கோ, நிறைய சாவிகள் அடங்கிய தங்க சாவி கொத்து. புனிதா தடுமாற்றத்துடன் நிற்க, இனி இந்த வீட்டின் அத்தனை பொறுப்புகளும் கடமைகளும் உன்னை கேட்டுதான் இயங்கும். புனிதாமா, என் கணவன் என் பிள்ளையே ஆனாலும் உன்னிடம்தான் பணத்து கை நீட்டி ஆகணும். மருமகள்ங்கிறது எத்தனை பெரிய பதவி, அந்த பதவிக்கு நான் மரியாதை செய்துட்டேன், இனி இந்த குடும்பம் உன் மூலமாக தான் இயங்கும். ஐயோ வேண்டாமத்த, புனிதா மறுக்க, சாந்தாவோ அவளின் அழகான இருப்பில் தங்க சாவி கொத்துக்களை செருக மறுக்க முடியவில்லை. ரமணன் மனசு கோணாமல் நடந்துக்க தங்கமே என்று கூறி சாந்தா அனுப்பி வைக்க, கதவு திறக்கும் ஒளி கேட்டு ரமணன் திரும்பி பார்க்க, வானத்து தேவதையாய் புனிதா வந்து பால் சொம்பை நீட்ட, சாரி சாரி புனிதா, உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கிட்டேன் என்று ரமணன் குற்ற உணர்வில் தலை கவிழ்ந்தான். புனிதா கண்ணீரோடு மௌனமாய் நிற்க, அங்கே நீண்ட நேரம் மௌனமே ஆட்சி செய்தது. பின்னர், எவ்வளவு சீக்கிரம் அம்மா அப்பாவிடம் பக்குவமா நம்ம செய்தி சொல்ல முடியுமோ சொல்லி உனக்கு இங்கிருந்து விடுதலை வாங்கித்தரேன். ரமணன் தான் மௌனத்தை உடைத்தான். நீங்க விடுதலை வாங்கி தருவதற்குள் நான் இந்த மண்ணை விட்டு விண்ணுக்கு போயிடுவேன் ரமணன் என்று நினைத்து கொண்டவள் சரி என்று அவனுக்கு பதிலளிக்க, புனிதா அம்மா அப்பா கிட்ட நெருக்கம் காட்டாதே, அம்மாவிடம் அன்பா இருக்காத, அக்கறையே இருக்காத, அப்படி இருந்தா அம்மா உன்னை பிரியும் சமயம் வந்தா ரொம்ப சிரமமாகிவிடும், அல்லது இந்த திருமண பந்தத்திலிருந்து நீ விலகி போக முடியாமல் தவிக்க நேரிடும். அம்மாவுக்கு கோபம் வராப்பல நடந்துக்கணும், அப்பாவுக்கு குரோதமும் எரிச்சலும் வராப்பல செயல்களை நீ செய்யணும். அப்படி நடந்து கொண்டா நீ என் மனைவி என்ற பந்தத்திலிருந்து எளிதாய் விடுபட்டு விடலாம் ரமணன் சொன்னான். விவரமறிந்து நான் எந்த பாவமும் செய்யவில்லையே, அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நோய் பிணித்து பெற்றவர்களுக்கு பொய்க் கடிதம் எழுதி வைத்துவிட்டு படித்து கொண்டிருக்கும் தங்கையை பெரிய இக்கட்டில் மாட்டி வைத்துவிட்டு கண்காணாத தூரம் பயணித்து வந்திருக்கிறேன். இதில் அன்பே உருவான மாமியாரையும் கௌரவத்தின் மறுபெயரான மாமனாரையும் எப்படி அலட்சியப்படுத்துவது? வார்த்தைகளால் வதைப்பது முடியக்கூடிய செயலா இது? புனிதா நொந்து கொண்டால், என்ன புனிதா பேசாம சிலையா நின்னுட்ட? முயற்சிக்கிறேன். நீ நடக்கிறதுல தான் இருக்கு புனிதா, நம்ம சீக்கிரம் பிரிவதும் பிரியாததும் நீ மேலே படுத்துக்க, நான் கீழே படுத்துக்கிறேன் ரமணன் சொல்ல,
வேண்டாம், உங்களுக்கு அது பழக்கம் இருக்காது என்று கூறி ஒரு போர்வையை விரித்து தரையில் படுத்து கொண்டாள் புனிதா. ரமணன் கொஞ்ச நேரத்தில் உறங்கிவிட புனிதா உறக்கத்தோடு போராடினாள். புனிதாவிற்கு கிருஷ்ணாவை விட ரமணனை பிடித்து விட்டது. ரமணனிடம் சிறு பயம் கூட வரவில்லை, மாறாத பெரிய பாதுகாப்பை உணர்ந்தாள். ரமணனின் அமைதியான தோற்றப்பொழிவு, அன்பு எல்லாமும் சேர்ந்துதான் அவன் மேல் கருணை வந்தது. அதனால்தான் அவன் காதலியாய் நடிக்க கேட்டுக்கொண்ட போது இத்தனை எளிதாய் உடனே ஒத்துக்கொண்டதெல்லாம். கிருஷ்ணாவின் அலட்டலை கண்டால், ரமணிடம் அன்பை கண்டால், கிருஷ்ணாவிடம் பயம் கொண்டால், அவனின் பேச்சால் செய்கியால் தாழ்வு மனப்பான்மை கொண்டால், ஆனால் ரமணனின் இதமான பேச்சு செயல் அன்பு அக்கறை பாசம் அலட்டி கொள்ளாத தன்மை என எல்லாமும் சேர்ந்து அவளுக்கு ரமணனை நிரம்ப பிடித்து விட்டது. அவள் நோய்க்காரி இல்லாமல் ரமணனும் வேற்று பெண்ணை நேசிக்காமல் இருந்து பெற்றவர்களின் சம்மதத்தோடு ரமணனை மணந்து மகிழ்ச்சியாய் வாழ்ந்தால் வாழ்க்கை எத்தனை பாலோடையாய் தேனோடையாய் இனிமையாக சென்றிருக்கும். புனிதாவிற்கு நினைப்பு தித்தித்தது, ஆனால் நிஜம் கசந்தது. பகுதி 18. கிருஷ்ணா வீட்டிற்கு செய்தியை சொல்ல புனிதாவின் மேல் அதிக பாசமும் பற்றும் கொண்ட பார்வதி அம்மா நம்பாமல் போக கடிதத்தை காட்டிய பின்னர் தான் நம்பினாள். கிருஷ்ணாவிற்கு மகிழ்ச்சியாய் இருந்தது. காரணம், புனிதாவை வைத்து கொண்டு அஞ்சலி கழுத்தில் எப்படி தாலியை கட்டுவது, அஞ்சலியோடு எப்படி சந்தோஷமாக குடும்பம் நடத்துவது, புனிதாவை எப்படி ஏறிடுவது, எவ்வாறு எதிர்கொள்வது, மணமகளாய் இருக்க வேண்டியவள் மாற்றாளாய் ஆகியதை நினைத்து வருந்த மாட்டாளா என்று உள்ளுக்குள்ளே ஆயிரம் கேள்விகள் வண்டாய் குடைந்தன. புனிதா வீட்டை விட்டு வெளியேறிய செய்தியால் நிம்மதியாக இருந்தது. சரிங்க, நாங்கள் வேற பெண்ணை பார்த்துக்கிறோம் என்று பார்வதி கூற கிருஷ்ணா, அஞ்சலி, தனசேகர், சுமதி என அனைவரும் அதிர்ந்தன. அண்ணி அண்ணி, புனிதா இல்லைனா என்ன, என் இளைய மகள் அஞ்சலி இருக்கல்ல, அவரை மாப்பிள்ளைக்கே மணமுடிக்க கூடாதா, சுமதி கண்ணீரோடு கேட்க அஞ்சலியா வேண்டாமா என்று பார்வதி கூற எனக்குமே பிடிக்கல, கிருஷ்ணாவின் தந்தையும் கூற அஞ்சலிக்கு குணம் சரியில்லை, ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய எந்த நல்ல குணமும் இவளிடம் இல்லை, எங்க வீட்டுக்கு அடக்கமான பண்பான மருமகள் தான் வேண்டும் புனிதா போல, நீங்க கணிச்சதும் நாங்க நினைச்சதும் தப்பாக்கி போச்சேம்மா, இப்போ அந்த புனிதா எவனையோ இழுத்துட்டு ஓடிட்டா, தோற்றத்துல ஒண்ணும் இல்லைம்மா, அஞ்சலியும் ரொம்ப நல்லவ, புத்திசாலி பெண், சுட்டி எதையும் கற்பூரம் போல சட்டுன்னு பிடிச்சுக்குவா, குடும்பமானத்தை கருத்தில் கொண்டு இந்த திருமணத்துக்கு சம்மதிச்சிருக்கா, மறுத்துடாதீங்க, பத்திரிகையை ஊராருக்கெல்லாம் கொடுத்தாச்சிங்கம்மா ப்ளீஸ், தனசேகர் கெஞ்ச, அண்ணி எங்க அஞ்சலியை ஏத்துக்குங்க, சுமதி கெஞ்ச, பெரியவர்களை மதிக்கிற பழக்கம் அஞ்சலிக்கு இல்லையே, நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் திமிராயும் அலட்சியமாம் கடந்து போவாளே, அஞ்சலியை மருமகளாக்கினா ஒருவேளை நாங்கள் உடனே முதியோர் இல்லம் போக வேண்டி வரும். பார்வதி திடமாய் சொல்ல அஞ்சலி வன்ம பார்வையோடு அவரை நோக்கினாள். நீங்க நினைக்கிற போல அவ்வளவு குணம் கெட்டவளா எங்க அஞ்சலி இல்லைங்க அம்மா, தனசேகர் சோகத்தோடு மறுத்து பேச, அம்மா நான் அஞ்சலியை மணந்து கொள்கிறேன் என்று கிருஷ்ணா கூற பார்வதியும் அவருடைய கணவரும் யோசனையில் ஆழ்ந்தன. பிறகு மகனின் மனம் எங்கோ மாறிவிடுமோ என்று பயந்த பார்வதி, அவன் இஷ்டத்துக்கே விட்டுடலாங்க, நான் சொல்றது சரிதானே, அவர் தலையசைக்க அனைவரும் மகிழ்ந்தனர் அஞ்சலியை தவிர. அஞ்சலியின் மனதில் குரோதத்தி கொழுந்துவிட்டு எரிந்தது. அஞ்சலி மாமனாரையும் மாமியாரையும் பழிவாங்க காத்திருந்தால் மனநாடு மர மண்டபமே நிரம்பி வழிந்தது. அஞ்சலியை பார்க்க பார்க்க படமெடுத்தாடும் நல்ல பாம்பு போல பார்வதியின் கண்களுக்கு தெரிந்தாள். புனிதா ஏன் அப்படி செய்தாள், புனிதா அந்த அளவு தரம் கெட்ட பெண்ணாய் இருக்க வாய்ப்பில்லை. நிஜமாகவே புனிதா ஒருவனை காதலித்திருந்தால் அவள் முகத்தில் சிறிதேனும் கள்ளத்தனம் இருந்திருக்குமே, என்ன நடந்திருக்கும் என்ற நினைவுகளோடு பார்வதி வளைய வந்தார். அவருக்கு மண்டபத்தின் சட்டம் கட்டுப்பாடு எதுவும் தெரியாது. மண்டபம் கச்சேரி பொறுப்பெல்லாம் கிருஷ்ணாவுடையதே. கிருஷ்ணா அஞ்சலியின் கழுத்தில் தாலியை கட்டி மாலை சூட, புனிதா என் மருமகளாய் வரவில்லையே என்று பார்வதியின் மனம் கலங்கி அழுதது. அந்த வீட்டிற்குள் அஞ்சலி வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்ததும் அவளுடைய கொட்டமும் ஆரம்பமானது. தன்னை வெறுத்தவர்கள்தானே என்று மாமனாரையும் மாமியாரையும் விரோதியைப் போல பார்த்தால் மனம் புண்படும்படி பேசினாள். ஆனால் இதெல்லாம் கிருஷ்ணாவிற்கு தெரியாது. மருமகள் வந்து வீட்டு பொறுப்பையும் சமையலையும் கவனித்துக் கொள்வாள் என்ற பார்வதியின் பயங்கர நம்பிக்கையை அஞ்சலி உடைத்தெறிந்தாள். பார்வதி கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து சமைத்து வைத்தால் நேரத்திற்கு வந்து உண்பாள், பின்பு உறங்குவாள், ஷாப்பிங் கிளம்பி விடுவாள், புது மன பெண் தானே என்று பார்வதி தன் மனதை தேற்றி கொண்டார். பகுதி 19.
புனிதாவால் ரமணன் சொன்னது போல் மாமியார் மாமனாரிடம் கோபமாய் பேசவோ வெறுத்து ஒதுக்கவோ முடியவில்லை. அவர்களின் பெரும் பாசத்தை அன்பை கண்டு மேலும் மேலும் அவர்கள் மேல் பற்றும் பாசமும் ஏற்பட்டது. ரமணனோ கீதாவை மறக்க முடியாமல் சோகத்தை இதயம் முழுக்க நிரப்பிக்கொண்டு நடமாடினான். நாராயணன் சாந்தா முன்பு சந்தோஷத்தை வலுக்கட்டாயமாக சூடிக்கொள்வான். அவர்களின் முன்பு புனிதாவிடம் நன்றாக பேசுவான். இரவு வந்துவிட்டால் அறைக்குள் அளவான பேச்சு நிலவும். கையில் புத்தகத்தை எடுத்துக்கொள்வான் அல்லது அவளுக்கு முதுகு காட்டி படித்துக் கொள்வான். புனிதா போர்வையை விரித்து படுத்து விடிய விடிய வேண்டாத நினைவுகளை அசை போட்டு தன் உடம்பை கெடுத்துக் கொள்வாள். நான் கீதாவை மறந்துவிட்டேன், நீ என்னை கணவனாக ஏற்றுக்கொள். நாம் இருவரும் மற்ற கணவன் மனைவி போல கருத்து ஒத்து மனம் ஒத்து உடலாலும் ஒன்றுபட்டு வாழலாம் புனிதா என்று ரமணன் கேட்டு விடுவானோ என்று பயந்தவளுக்கு இப்போது அந்த பயம் சுத்தமாகவே போய்விட்டது. அவன் மனதில் கீதா ஏற்படுத்திய காயம் புற்றாய் புறப்பட்டு புரட்டி எடுத்து கொண்டிருந்தது. அந்த வேதனையின் தாக்கத்தால் காலையில் உணவு உண்டு பண்ணைக்கு போனால் இரவுதான் வீடு திரும்புவான். மகன் திருமணத்திற்கு பின்பு பண்ணை வீடு மனைவி என்று பொறுப்பாய் இருப்பதாய் எண்ணி நாராயணன் மகிழ்ந்தார். அவன் முழு பொறுப்பையும் கையில் எடுத்து கொண்டதும் வீடு புனிதாவின் சமையலை சப்புக்குட்டி சாப்பிடுவது என்று இருந்தார். சாந்தாவோ புனிதாவை நேரத்திற்கு அலங்கரித்து அழகு பார்ப்பதையே வேலையாக கொண்டார். சமையலுக்கு தேவையான காய்கறிகளை கட் செய்து வேலைக்காரர்கள் கொடுத்தால் அடுப்பில் போட்டு சமைத்து இறக்குவது மட்டுமே புனிதாவின் வேலை. தன் மேனியில் காயம் படாமல் பார்த்து கொண்டாள் புனிதா. காயம் இருந்து அதிலிருந்து வழியும் ரத்தம் உணவில் கலந்து உடனே வீட்டினர் சாப்பிட நேர்ந்தால் தன்னை பிணித்த நோய் அவர்களையும் பிடித்து தாக்கி தரைமட்டமாக்கி விடுமே என்ற பயம். ஒரே பாத்ரூம் கழிப்பறையை பயன்படுத்துவதாலோ நோயாளிகளை தொடுவதாலோ கட்டிக்கொள்வதாலோ முத்தமிடுவதாலோ எய்ட்ஸ் கிருமிகள் தொற்றாது என்று புனிதாவிற்கு தெரியும். ஆனாலும் சாந்தா அணைத்து கொள்ளும் பொழுது கட்டி முத்தமிடும் போதும் பயமாக இருக்கும். விலக முயற்சிப்பால் விடாது பெரியவள் அணைத்து கொள்வார், இழுத்து மடியில் போட்டுக்கொள்வார். மருமகள்தான் இப்போது சாந்தாவிற்கு உயிர். தவறாமல் படுக்கைக்கு போகும்போது டாக்டர் கொடுத்த மாத்திரைகளை முழுங்குவாள் புனிதா. சேலத்தில் நல்ல டாக்டரிடம் காட்டி உண்மைதானா என்று மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள சிறு எண்ணம் தோன்றும். சென்னையில் காட்டிய இரு டாக்டர்களுமே நகரில் பிரபலமானவர்கள், இளம் வயதிலேயே மருத்துவ துறையில் சாதித்து கொண்டிருப்பவர்கள். அவர்களிடம் காட்டி பெற்ற அவமானம் போதும் என்று அந்த எண்ணத்தை அழித்து கொள்வாள். கண்களில் கனிவையும் இதழில் இதமான புன்னகையையும் தேக்கி நடமாடும் அவள் மனதில் உள்ள துன்பங்களும் துயரங்களும் எவருக்குமே தெரியாது. தனிமை கிடைக்கும் போது அவள் அழுவதை மறப்பதில்லை. இந்த நிலை தொடர்ந்தால் கூடிய சீக்கிரமே அவளை மரணம் பிடிக்கப் போவது உறுதி. அதற்கு ரமணனை மாற்ற வேண்டும். இங்கு ஏராளமாயிருக்கும் பணத்தில் ஏதாவது நல்ல காரியத்தை செய்ய வேண்டும். உயிருள்ளவரை 4 பேருக்கு உதவியாய் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் என்ன செய்யலாம்? எந்த மாதிரியான சேவையை இங்கு தொடங்கலாம்? யோசிக்க யோசிக்க தன்னை போன்ற நோயாளிகளை எத்தனை பேர் நல்ல முறையில் பராமரித்து அன்பு காட்டுகிறார்கள் என்று அறியாதவள் அல்ல புனிதா. பெற்ற பிள்ளைக்கு எய்ட்ஸ் வந்தால் வெறுக்கும் தாய், கணவன் இந்த நோயால் பாதிக்கப்பட்டால் அறுவருக்கும் மனைவி, மனைவி பாதிக்கப்பட்டால் அடித்து துரத்தும் கணவன், சகோதரனை வெறுக்கும் சகோதரி என்று அத்தனையும் அறிந்தவள்தான் புனிதா. சிறு வயது முதற்கொண்டு அவர்கள் மேல் பரிதாபம் கொண்டு சேவையும் செய்தவள்தான் புனிதா. எத்தனையோ பேர் இன்று நடுத்தருவில் நின்று தவிக்கிறார்கள். அவர்களை தேடி பிடித்து அழைத்து வந்து இல்லம் அமைத்து பராமரித்து மருத்துவமும் கொடுத்து பார்த்து கொண்டால் நன்றாக இருக்கும். அதோடு அனாதை பிள்ளைகளுக்கும் இல்லம் அமைத்தால் மேலும் சிறப்பாக இருக்கும். இந்த வீட்டில் அதை சொன்னால் செய்வார்களா? என் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்குமா? ஏகப்பட்ட செல்வம் கொட்டி கிடக்கிறது. ரமணன் ஒருவனுக்கு எதற்கு இத்தனை பணமும் செல்வமும்? அதனை அறவழியில் செலவிட்டால் ஒன்றும் குறைந்து போகாது. இந்த குடும்பம் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்திருக்கிறது. ஏழைகளுக்கு இலவச திருமணம், இல்லாதோரின் குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, மருத்துவ முகாம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதோடு இதையும் செய்தால் நன்றாக இருக்கும். முதலில் ரமணனிடம் சொல்ல வேண்டும். அவன் செய் என்கிறானா வேண்டாம் என்று, முட்டுக்கட்டை போடுகிறானா என்று அறிந்து பின்னர் பெரியவரிடம் இந்த செய்தியை கொண்டு போக வேண்டும். அன்று இரவு ரமணன் படுக்க ஆயத்தமான போது உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று கூற ரமணன் கேள்வியாய் நோக்கி சொல் புனிதா என்று ஊக்குவிக்க ரமணன், இங்கே ஏராளமான செல்வம் மலைபோல் குவிந்து கிடக்கிறது. அதை நல்ல காரியத்திற்கு செய்தால் என்ன? நிறைய செய்கிறோமே புனிதாமா, இது போதாதுங்க ரமணன். இன்னும் நீங்கள் ஏதாவது செய்யணும் இந்த சமுதாயத்திற்கு.
என்ன செய்யலாம்? தமிழ்நாட்டில் எய்ட்ஸ் நோயில் முதலிடம் வகிப்பது நாமக்கல் மாவட்டம். சேலம் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற நாமக்கல், ராசிபுரம், ஈரோடு போன்ற பகுதிகளில் நிறைய எய்ட்ஸ் தொழிலாளிகள், நோயாளிகள், லாரி தொழிலாளிகள் அதிகம். அவங்க மூலமாகவும் இன்னும் பிற காரணமாகவும் இங்கே இந்த நோயாளிகள் அதிகம் தெரியுமா? வீட்டினால் ஒதுக்கப்பட்டு அனாதையாக சரியான மருத்துவம், உடுத்த உடை, உண்ண உணவு, இருக்க இருப்பிடம் இல்லாமல் நிறைய நிறைய பேர் தவிப்பார்கள். அவர்களுக்கு இங்கே ஒரு ஹோம் அமைத்தால் என்ன? புனிதா முடிக்க, வெள்ளன் புனிதா, தி கிரேட் புனிதா, நீ கிரேட் புனிதா, எனக்கு இது போல தோணலியம்மா. உன் உள்ளம்தான் எவ்வளவு கருணைத்தன்மை கொண்டது. நீ என்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ அதையெல்லாம் அப்பா அம்மாவிடம் சொல்லுமா என்று இன்முகத்தோடு ரமணன் கூறினான். மறுநாள் பெரியவர்களிடம் கேட்க இருவரும் மகிழ்ந்து போனார்கள். நீ கிடைக்க நாங்கள் ஏதோ தவம் செய்திருக்கிறோம் புனிதாமா. மாமியார் அனைத்து உச்சி மோர்ந்தார். உன்னை என் மருமகள்னு சொல்லிக்க பெருமையா இருக்குமா என்று நாராயணன் பாராட்டினார். எய்ட்ஸ் நோயாளிகளை எப்படி கண்டுபிடிப்ப அழைத்து வருவார்? ரொம்ப சிம்பிள் அத்த. பேப்பரில் நாம் இங்கே ஹோம் ஆரம்பிக்கிறதா விளம்பரம் தருவோம். அப்புறம் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம் ஒவ்வொரு மருத்துவமனையும் இருக்குது. அங்கே போய் அட்ரஸ் கேட்டு அவர்களை இருப்பிடம் போய் சந்தித்து பராமரிக்க முடியாமல் இருப்பவரிடம் அனுமதி பெற்று இங்கே அழைத்து வந்து தங்க வைக்கலாம். பேப்பர் விளம்பரம் பார்த்து பெற்றோர் இல்லாத குழந்தைகளையும் சொந்தத்தால் நிராகரிக்கப்பட்ட குழந்தைகளையும் அக்கம் பக்கத்து மனிதர்களையும் கொண்டு வந்து விடுவார்கள். நம்ம சேவை மெல்ல மெல்ல பரவி ஒவ்வொருத்தரா வருவாங்கத்த. உனக்குத்தான் எவ்வளோ நல்ல மனசு மருமகளே. ஆமா, ஹோமுக்கு என்ன பேர் வைக்கலாம்? உன் பேரே வைக்கலாமாடா புனிதாமா. ஐயோ வேண்டாம், மாமா பேரிலோ அல்லது உங்கள் பேரிலோ ஆரம்பிக்கலாம் த. சரி, உன் விருப்பம் புனிதா. கட்டடம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஊரில் இருக்கிற பங்களாவையோ அல்லது பனையில் இருக்கிற பங்களாவையோ பயன்படுத்திக்கோ புனிதா. அத்தை, அவங்களுக்கு தேவை நிம்மதியும் தனிமையும் இயற்கை சூழலும் சுகாதாரமும். அதனால் பண்ணை பங்களாவே பயன்படுத்திக்கலாம். உன் விருப்பப்படியே செய்யிடாமா சாந்தா சொல்ல, அங்கே வந்து ரமணன், புனிதா ஆரம்ப நாளை விழா போல கொண்டாடிடலாம். பத்திரிக்கை எடுத்து சுற்றிலும் இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் கொடுத்து. புனிதா இடைமறித்தாள். அதெல்லாம் வேண்டாம், நாளிதழ் விளம்பரம் போதும். மீதியை ஆடம்பரம் இல்லாமல் செய்யலாம். சரி செய்யலாம், ஆனால் முக்கிய விருந்தாளியை அழைத்து தான் செய்யணும். யாரது? மென்னகை பூவிதழில் தவள கேட்க சஸ்பென்ஸ் என்று ரமணன் சிரித்தான். அந்த முக்கிய விருந்தாளியின் வரவால் அவளது தலையெழுத்தை மாறப்போகிறது என்று புனிதாவிற்கு தெரியாது. பகுதி 20. ரமணன் புனிதாவின் செயலை அருகிலிருந்து கண்ணுற கண்ணுற கீதா ஏற்படுத்திய தோல்வியை கூட சில நேரங்களில் நினைப்பதையும் மறந்தான். பண்ணை வீடு சில சீர்திருத்தங்கள் செய்யப்பட அது ஒரு புதுமண பெண்ணாய் காட்சி அளித்தது. ஒரு 50 நோயாளிகளையும் 100 அனாதை குழந்தைகளையும் தேடி பிடித்து விட்டாள் புனிதா. ஒரு பக்கம் இருந்து ஒரு பக்கம் விருந்தினரை பெருமைப்படுத்த சிறு மேடை என்று தடபடலாய் இருந்தது. புனிதா மெல்லிய அலங்காரத்தோடு அழகிய உருவாய் தன் நோய் மறந்து அங்கும் இங்கும் பரபரப்பாய் ஓடி வேலைகளை கவனித்தாள். நாராயணன், சாந்தா தம்பதி பெருமையில் துள்ளி திரிந்தனர். ஏனென்றால் நண்பர்கள், உற்சார் உறவினர்களிடமிருந்து அத்தனை வாழ்த்துக்கள் வந்த வண்ணம் இருந்தன. அங்கு பெரிய கூட்டமே கூடிவிட்டது. கொஞ்ச நேரத்தில் அங்கு வந்தவனை காணவும் புனிதா மயக்கம் போட்டு விழாத குறைதான். டாக்டர் ஆகாஷ், அவள் ஒரு எய்ட்ஸ் நோயாளி என்று சான்றிதழ் தந்த சென்னை டாக்டர். புனிதா, டாக்டர் யாருன்னு தெரியுமா? என் அக்கா பையன் ஆகாஷ். உன் கல்யாணத்தன்று அன்று ஆகாஷ் நியூயார்க்கில் ட்ரைனிங் என்று சென்று விட்டான். சமீபமாக தான் வந்தான். உன்னுடைய செயலை சொல்ல சீஃப் கெஸ்டாக வரணும்னு ஒத்துட்டு வந்திருக்கான். இவனை நீ பார்த்துருக்கியாடா சென்னையில்? சாந்தா கேட்க புனிதாவிற்கு கண்ணெல்லாம் மிரட்டி கொண்டு வந்தது. பயத்தில் நாக்கு மேலனத்தில் ஒட்டி கொண்டது. நிற்க முடியாமல் தள்ளாட, ஏன் என்னடா புனிதாமா என்று மாமியார் கேட்க ஆகாஷ் மேல் வைத்த பார்வை எடுக்காமலேயே, நேற்று நைட் சரியாக சாப்பிடாம போனதால மயக்கமாக இருக்கத்த. சாந்தாவின் கைப்பற்றி கொண்டாள். ஆகாஷும் அவளையே நோக்கி கொண்டிருக்க புனிதாவின் உடல் சில்லிட்டது. வியர்வை ஆராய் பெருகி ஓடியது. ரமணன் அவள் அருகில் வந்து தோள் பற்றி, அண்ணா என் மனைவி புனிதா என்று பெருமையுடன் அறிமுகப்படுத்த புனிதாவே அவன் வார்த்தையை கேட்டு அதிசயப்பட்டாள். அடுத்த நொடியே ஆகாஷின் மர்மமான பார்வையால் அதிர்ச்சிக்குள்ளானாள். ஆகாஷ் கொஞ்ச நேரம் உரையாற்றினான். பின்னர் விருந்து என்று இனிதே விழா முடிந்தது. பங்களாவிற்கு அனைவரும் திரும்பிவிட்டன. மதிய உணவு முடிந்து அவரவர் அறையில் எல்லோரும் ஓய்வெடுத்து கொண்டிருக்க புனிதாவிற்கு அளவேண்டும் போல இருந்தது. அவள் வழக்கமாய் அமரும் மகிழ மரத்தடிக்கு வந்தால் அங்கே போடப்பட்டிருந்த பெஞ்சில் அமர்ந்தாள். அடுத்த நிமிடம் விம்மலம் வெடிப்புமாய் அழுகை பொங்கி பிரவாகம் எடுக்க மடியில் முகம் பதைத்து அழுதாள்.
கொஞ்ச நேரத்தில் அழுகை கட்டுப்பட நிழல் தந்து குளுமையில் அப்படியே பெஞ்சில் படுத்து உறங்கிவிட்டாள் புனிதா. ஆகாஷ் புனிதாவை அங்கே இங்கே தேடி கிடைக்காமல் போக தோட்டத்து பக்கம் எதேச்சியை வந்தான். புனிதாவின் மெலிந்த தோற்றம் கண்டு சச்சென்று இலகினான். புனிதா புனிதா என்று ஆகாஷ் அழைக்க உறக்கம் கலைந்து எழுந்த புனிதா அவனை கண்டு விம்மினாள். புனிதாவை திட்டி அவளை பற்றிய உண்மையை குடும்பத்தினாரிடம் கூறி அவமானப்படுத்தி விடுவானோ என்ற பயத்தோடு ஆகாஷை நீர்வழியும் கண்களோடு நோக்க, புனிதா நல்லாயிருக்கியாமா? கேட்டவனுக்கு அழுகையை பதிலாக தந்தாள். புனிதா நீ என்னை மன்னிக்கணுமா என்று ஆகாஷ் புதிர் போட புனிதா புரியாமல் கண்ணீரோடு நோக்க, ஆமாமா நீ என்னை மன்னிக்கணுமா. கிருஷ்ணா என் நண்பன், நண்பனுக்கு உதவுறதா எண்ணிட்டு உனக்கு பெரிய தீங்கிழிச்சிட்டேன். உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டரா இருந்துட்டு அப்படி இழிவான செயலை செய்திருக்க கூடாது என்று வருத்தத்துடன் கூற, என்ன தீங்கு டாக்டர்? புனிதா பரபரப்பாய் கேட்க, உனக்கு பொய் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன், என்ன சொல்றீங்க என்று அதிர்ந்தவள் அடுத்த நொடியே மலர்ந்தாள். நிஜம்தானா நிஜம்தானா? ஆமாம்மா, உனக்கு நோயே இல்லை, நோய் இருக்கிறதா தவறான சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன். ஐ எம் வெரி சாரிம்மா. ஏன் என்று கோபமாய் புனிதா கேட்க, இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் உன் தங்கை தான். என் தங்கை அஞ்சலியா என்று இடி விழுந்த கணக்காய் அதிர்ந்தாள். உனக்கு பார்த்து நிச்சயம் பண்ணியன்னா கிருஷ்ணாவே அவளுக்கு பிடித்து விட்டது. உன்னை விளக்கிட்டு அவனை அஞ்சலி மணக்க விருப்பம் கொண்ட திட்டமிட்டாள். கிருஷ்ணா சென்னை வரும்போதெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் அவனை சந்தித்து மயக்கிவிட்டாள். கிருஷ்ணாவின் மனமும் சஞ்சலப்பட்டு அவள் மேல் ஆசை வந்துடுச்சு. ரெண்டு பேரும் நெருங்கி பழகினாங்க. வீட்டில் சொல்லி உன்னோடான திருமணத்தை நிறுத்த பயம் பலமாய் ஒரு காரணம் கேட்க பயன்படுத்திக்கிட்டாங்க. புனிதா கேள்வியாய் பார்க்க, கல்யாண மண்டபத்திலேயே பெண் மாப்பிள்ளைக்கு எய்ட்ஸ் நோய் இல்லைன்னு சான்று கொடுக்கணும். அது அந்த மண்டபத்தோட விதிமுறை. நான் அவன் நண்பன் என்பதால் என் மூலமாக பயன்படுத்திக்கிட்டான். அப்போ எனக்கு அடிக்கடி சுரம் தலைவலின்னு வந்து முடியாமல் போனதெல்லாம் நோய் பிடித்து இருக்கேன்னு ஏற்பட்ட கவலையால் வந்திருக்கலாம். அந்த நோய்க்கான மாத்திரையை தினம் தினம் முழுங்குறேனே, எல்லாம் சத்து மாத்திரைகள். இன்னொரு டாக்டரும் உங்களைப் போலவே சே, எல்லோருமே கிருஷ்ணா அஞ்சலிக்கு நன்மை செய்ய புறப்பட்டவர்கள் தானா? உங்கள் மேலும் அவர் மேலும் கேஸ் போட்டு உள்ளே தள்ள முடியும், உங்கள் பெயரை நாரடிக்க முடியும், தெரியுமா? புனிதா புயல் போன்ற வார்த்தைகளை உபயோகிக்க ஆகாஷ் ஆடி போனான். அவங்க திருமணம் முடிந்து உண்மையை சொல்றேன்னு கெஞ்சியதால் தான் புனிதா சாரி சாரிம்மா அதிகப்படியான வருத்தத்தை காட்டி ஆகாஷ் பேச சாரி மன்னித்து விட்டேன் என்று புனிதா கூற, நீ எப்படி இங்கே? புனிதா அத்தனையும் சுருக்கமாக சொல்ல, காதலியாய் நடிக்க வந்தவள் மனைவியான கதை வெரி இன்ட்ரெஸ்டிங் தான். நீ சேர வேண்டிய இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்கு. நீ வைரம் கிருஷ்ணா போன்ற தகரத்தில் பதித்து அழகு பார்க்க வேண்டியவள் இல்லை, ரமணன் போன்ற நல்ல சுத்தமான தங்கத்தில் தான் பதித்து அழகு பார்க்க வேண்டும். சித்தி சித்தப்பா ரொம்ப நல்லவர்கள், நல்ல உன்னதமான உயர்ந்த கொள்கையுள்ள பெண்ணி. ரமணன் விரைவிலேயே அந்த கீதாவை மறப்பான், உன்னை மனைவியாய் ஏற்றுக்கொள்வான். ஆகா சொல்ல புனிதா அழுதாள். சந்தோஷ அழுகையா துக்கத்தில் பீரிட்டு அழுகையா, அது புனிதாவிற்கே புரியவில்லை. பகுதி 21. புனிதாவிற்கு நம்பவே முடியவில்லை. தான் இத்தனை தூரம் துரட்டி அடிக்கப்பட்டதற்கு காரணம் அஞ்சலியா? நினைக்க நினைக்க நெஞ்சம் வேரினை இழந்த மரம் போலானது. தனது சொந்த சகோதரிக்கு நிச்சயிக்கப்பட்ட ஆண் மீது ஆசை வைக்கலாமா? அவனை அடைய இது போல குறுக்கு வழியை பின்பற்றலாமா? நல்ல முறையில் என்னிடம் அவள் கிருஷ்ணாவை விரும்பும் விஷயத்தை கூறியிருந்தால் கிருஷ்ணாவிற்கு புனிதாவே முன்னின்று அஞ்சலியை திருமணம் செய்து வைக்க முயற்சி எடுத்திருப்பாளே. அதற்காக அவனை மயக்க எவ்வளவு கீழ்த்தரமான செயல் செய்திருக்க வேண்டாமே. மன்மத போதையில் கிருஷ்ணா அப்போது மயங்கி இருந்தாலும் போதை தெளிந்த பின் அவள் அடுத்த ஆணிடம் பேசினால் நம்புவானா? பேசியை பார்ப்பது போல்தானே பார்ப்பான். ஏன் இந்த பெண்ணிற்கு தெரியாமல் போனது இப்படி நோய் என்று கதை கட்ட, நானும் அதை நிஜம் என்று நம்பி தாங்க முடியாத சோகத்துடன் பெற்றவர்களுக்கு நோய் பற்றி தெரியக்கூடாது என்று எண்ணி காதலனோடு வாழப்போவதாய் கடிதம் எழுதி வைத்துவிட்டு வந்து விதி வசத்தால் ரமணனின் மனைவியாகி தான் ஒரு நோய்க்காரி என்று நொந்து வெந்து வாழ்க்கையை நடத்தினேனே. எனக்கு இப்படி பொல்லாத பாவம் இழைத்த இருவரும் அப்படி என்ன சுகத்தை அனுபவிக்கப் போகிறார்கள்? இப்போது நான் ஒன்றும் அவளுக்கு குறைந்துவிடவில்லை. பெரிய சாம்ராஜ்யத்தின் இளவரசனே பேரழகனே எனக்கு கணவனாய் கிடைத்திருக்கிறான். பெரியவர்கள் என்றோ என்னை மருமகளாய் ஏற்றுக்கொண்டார்கள். ரமணனின் மனம் வந்து என்னை மனைவியாய் ஏற்றுக்கொண்டால் மகிழலாம், இல்லையேல் காலமெல்லாம் அவன் காலடியில் அவன் நினைவுகளோடு வாழ்ந்து மடிந்து விடலாம்.
ரமணனுக்கு என்னை பிடித்தால் என்னோடு வாழட்டும், இல்லையேல் விளக்கிட்டு கூட வேறு பெண்ணை மணந்தாள், இன்பமுடனேயே அதையும் புனிதா ஏற்றுக்கொள்வாள். தன் நேசிப்புக்கு உகந்தவனின் சந்தோஷம் அவளுக்கு முக்கியம். நேசிப்பு? ஓ, புனிதா ரமணனை நேசிக்கவும் சுவாசிக்கவும் ஆரம்பித்து விட்டாள். ரமணன், ரமணன், என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? உங்கள் இதயத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுப்பீர்களா? என் இதயம் உங்கள் குடியிருப்புக்காக காத்திருக்கிறது ரமணன். ரமணன், நீங்கள் தொட்டு தாலி கட்டிய போதே நான் உங்களை என் கணவனா நினைத்து வரி வரியாய் என்னுள் கவிதை எழுதிவிட்டேனே. என் கழுத்தில் கிடப்பது உங்களுக்கு வேண்டுமானால் பொய்த்தாளி, எனக்கு நிஜத்தாளி. என் உயிரினும் மேலான நேசத்துக்கு உரியவன் நீ. உங்களை நான் விரும்பாமல் உங்கள் காதலியாய் நடிக்க ஒத்துக்கொண்டிருப்பேனா? எல்லாமே எனக்கு இப்போது புரிகிறது ரமணன். சச்சென்று உங்கள் காதலியாய் மனைவியாய் நடிக்க ஒத்துக்கொண்டதே உங்கள் மேல் உள்ள பிரியத்தால் நேசத்தால் என்று இப்போது தெரிகிறது ரமணன். இத்தனை நாளும் உங்கள் மேலான நேசத்தை என் நெஞ்சுக்குழியில் போட்டு புதைத்து வைத்திருந்தேன். இப்போது நான் நோய்க்காரி அல்ல என்று உணர்ந்ததும் அந்த நேசம் பீறிட்டு வெளியே வருகிறது ரமணன். நேசம் கேட்டு பெறுவதோ கெஞ்சி பெறுவதோ இல்ல அல்ல ரமணன். என் நேசம் நிஜமானால் என் நேசமே என் ரமணனை ஒரு நாள் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ரமணன். இது இந்த கைகளை காதல், இந்த ஒருதலை காதல் ஒரு நாள் இருவழி காதலாய் மாறும். அப்போது நாம் இருவரும் கற்பியலை இன்பமாய் வாசிக்கலாம் ரமணன். இது நாள் வரை நிம்மதியற்று இருந்தவளின் நெஞ்சில் ஆனந்தம் வந்து குடியேற அவளின் மேனியில் பளபளப்பு கூடியது, கண்களில் கூடுதல் ஒளி கொண்டது, அவளின் அழகிய வதனம் பாலாய் பளிங்காய் மின்னியது. மாமியார் அவளுக்கு பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்த சேலைகளை காலையில் ஒன்று மாலையில் ஒன்று என்று உடுத்தி கொண்டு உலக அழகியாய் வளம் வந்தாள் புனிதா. இதழ்களில் இதமான புன்னகையோடே ரமணனுக்கு தேவையான பணிவிடைகளை செய்தால் ஒரு நாள் மாமனார் முன்பு நின்றாள் புனிதா. என் கணவர் கஷ்டப்பட்டு படித்த பணிப்பு வீணாக்கக்கூடாது மாமா. அவர் எவ்வளவு கனவுகளோடும் கற்பனைகளோடும் வர்த்தகம் பற்றிய படிப்பு படித்துவிட்டு வந்திருப்பார். அவர் அந்த பண்ணையை மேற்பார்வை பார்த்து கொண்டு பிடிப்பே இல்லாமல் நாட்களை நகர்த்துவது எனக்கு மே பிடிக்கவில்லை மாமா என்று இதமாய் சொல்ல, நான் என்ன செய்யணும் புனிதா? அவர் விருப்பம் போல ஏதாவது பிசினஸ் ஆரம்பித்து கொடுக்க வேண்டும். புதிதாய் வர்த்தகம் ஏற்படுத்தினால் இன்னும் ஏராளமானோருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா? எத்தனையோ குடும்பங்களுக்கு உங்கள் மகன் ஒளியேற்றி வைப்பது உங்களுக்கு பெருமையான விஷயம்தானே. விவசாயத்தை மேற்பார்வை செய்ய எதுக்கு இவ்வளவு படிக்கணும்? அவர் உங்களிடம் கோபித்து கொண்டு சென்னை சென்றதில் எந்த தவறுமே இல்லை மாமா என்று மாமனார் மேல் குற்றம் சுமத்த, அவன் கோபித்து சென்னை சென்றதால் தானே உன்னை சந்தித்தான், எங்களுக்கு பொக்கிஷமான மருமகளை அழைத்து வந்தான் என்று சொல்லியவாறே அருகில் வந்த சாந்தா, புனிதா சொல்றதுல எந்த தப்புமே இல்லைங்க, ரமணனுக்கு ஏதாவது வர்த்தகம் ஏற்படுத்தி கொடுங்க. கணவரிடம் கெஞ்ச, இங்கே இருக்கிற சொத்தே போதாதா? ரமணனுக்கு மூளையை கசக்கி உழைக்கணும்னு என்ன தலையெழுத்த சாந்தா என்று நாராயணன் சொல்ல, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ஏதாவது தொழில் ஆரம்பிப்பது புனிதா சொன்னது போல நம் நன்மைக்காக அல்ல, சமுதாயத்துல வறுமை வேலையின்மையால வாடுற மக்களுக்கு கரம் கொடுத்து உதவுவதற்கு தான். அவன் உழைச்சி நம்ம வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம். இன்னும் நிறைய புனிதமான காரியங்களை அவன் மனைவியோடு சேர்ந்து செய்யட்டும். சாந்தா முறைப்போடு விளக்க அவர் சரியென்று ஒத்துக்கொண்டார். மாலையே மகனை அருகில் அழைத்து பேசினார். ரமணா, உனக்கு எந்த மாதிரி பிசினஸ் செய்ய ஆசை? தந்தை கேட்கவும் ரமணன் ஆச்சரியத்தில் துள்ளிவிட்டான். ஏன் ஆச்சரியப்படுற? எந்த மாதிரி பிசினஸ் செய்ய விருப்பமோ அதை சொன்னால் ஏற்படுத்தி கொடுப்பேன். நிஜமாவாப்பா? ம், சத்தியமாடா. காட்டன் மில்ஸ் ஆரம்பிக்கணும்பா. நம்ம வயலில் விளையிற பஞ்சை கொண்டு தரமான காட்டன் ஆடைகளை உற்பத்தி செய்து நாமே சேலத்தில் ஒரு கடையை ஓப்பன் பண்ணி இல்லாதவருக்கும் எல்லோருக்கும் மலிவு விலையில் ஆடைகளை விற்கணும்பா. ரொம்ப நல்லது, மேலே சொல் நாராயணன் ஊக்குவிக்க. அடுத்ததான் நவீன அரிசி ஆலை ஆரம்பிக்கணும். நம்ம வயலில் விளையிற நெல்லை நாமே அவிச்சு அரிசியாக்கி தரமான அரிசியை மலிவு விலையில் விற்கணும். அடித்தட்டு மக்கள் பயன்பெறணும். இது இப்போதைய ஆசை. இது ரெண்டும் சக்சஸ் ஆகிட்டா இன்னும் நல்ல பல திட்டங்களை இந்த சமுதாயத்திற்கு பயன்படுறாப்பல செய்யணும். உன்னை என் பிள்ளைன்னு சொல்லிக்க ரொம்ப பெருமையா இருக்குடா. ஜெய்ப்பா மகனே, நாராயணன் சொல்ல ரொம்ப நன்றிப்பா என்று தந்தையை ரமணன் அணைத்து கொண்டான். உன் நன்றியை உன் மனைவி புனிதாவிற்கு சொல். அவள்தான் எனக்கு அறிவுறுத்தியது. இல்லைனா உன் கனவுகளுக்கும் நல்ல பல செயலுக்கும் நான் முட்டுக்கட்டையே இருந்திருப்பேன். ரமணனை புனிதா காதல் வழியை நோக்கி கொண்டிருக்க அந்த நேசமலையில் நனைய அவன் இதயமும் தயாராகி கொண்டிருந்தது. உடனே அரசாங்கம் அதிகாரி என பார்த்து அலைந்து அனுமதி வாங்கி என்ஜினியரை பார்த்து இடம் தேர்வு செய்து பூமி பூஜையும் போட்டாகி விட்டது.
கட்டடமும் மலமளவென உயர்ந்தது. அதுபோல ரமணனின் மனதிலும் புனிதா மேலான நேசம் விண்ணை முட்டும் வண்ணம் வளர்ந்து கொண்டிருந்தது. முன்பெல்லாம் புனிதாவை சுவாரஸ்யமாய் நோக்க மாட்டான். இப்போது கள்ளத்தனமாய் அவளின் அழகிய வதனத்தையும் நீண்ட நயனங்களையும் மெல்லுடலையும் ஆசையாசையாய் நோக்குவான். பார்வையாலேயே தாகம் தீரும் வரை அள்ளி அள்ளி பருகுவான். வெளியே செல்லும் பொழுது அவளின் தோற்றத்தை கண்களில் நிரப்பிக்கொண்டு செல்லுவான். எதற்கெடுத்தாலும் அவனுக்கு புனிதா வேண்டும். புனிதா இல்லாமல் அவனால் இயங்கவே முடியாது. கீதா அவனுள் இருந்து வெளியேறி புனிதா குடிகொண்டால் புனிதாவின் மேல் ஆசை கூடிக்கொண்டே சென்றது. அதை விளக்கும் வெளிப்படுத்தும் விதம்தான் ரமணனுக்கு தெரியவில்லை. என்னை கணவனாக ஏற்றுக்கொள் என்று அவள் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் கெஞ்சி நிற்க விரும்பவில்லை. அவளின் இதயம் அறிந்து தனது அன்பின் தன்மையை அவளிடம் சொல்ல நினைத்தான். அந்த நாளுக்காக அவன் காத்திருந்தான். புனிதா செய்யும் மரச்சிற்பத்தை கண்டு அவன் அதிசயத்து, வாவ், வண்டர்ஃபுல் புனிதா, இத்தனை நுணுக்கமும் கலையுணர்வும் கொண்டவளா நீ என்று பாராட்டியதோடு நல்லாமல், நம்ம இல்லத்து மனிதர்களுக்கு இதை சொல்லித்தரலாமே புனிதா, உனக்கு தெரியும் கலைகள் அனைத்தும் சொல்லிக்கொடு, அவர்களும் செய்யட்டும். அந்த பொருளை விற்று வரும் பணத்தை அவர்கள் குடும்பத்துக்கு அனுப்பட்டுமே. முடியுமா புனிதா சந்தேகத்தோடு கேட்க, சேலத்தில் புதுசாக கடையை ஓப்பன் செய்து இங்கு தயாராகும் பொருட்களை எல்லாம் அதில் வைத்து ஆட்களை போட்டு நிர்வகிக்கலாம். அது என் பொறுப்புமா? நாள் முழுக்க நோயையும் வீட்டு மனிதர்களால் ஒதுக்கப்பட்டதையும் நினைத்து வருந்துவதற்கு பதிலாய் பொழுதுபோக்காகவும் வருமானம் வரும் தொழிலாகவும் அவர்களுக்கு ஆகிவிடும். நீ என்ன சொல்ற புனிதாமா? அக்கறையாக கேட்க புனிதா நெகிழ்ந்து விட்டாள். நிச்சயமா செய்கிறேங்க என்றால் வீட்டையும் பொறுப்பாய் நிர்வகித்தால் அவள் நினைத்தது அத்தனையும் எளிதில் நடந்தது. இல்லத்து வாசிகளின் கண்களில்தான் எத்தனை ஒளிவெல்லம், அதனை கண்டு அகமகிழ்ந்து போனாள் புனிதா. ரமணனின் அன்பிலும் அக்கறையிலும் சந்தோஷமாய் உயரை உயரை பறந்து சிரித்தாள். அவளின் இறக்கையை முறிக்க அரக்கியாய் உறுத்தி வரப்போகிறாள் என்று அறியாமல். பகுதி 22. கிருஷ்ணாவிற்கு முன்பெல்லாம் இனித்த அஞ்சலி இப்போது கசந்து போனாள். நுனிநாக்கு ஆங்கிலத்தையும் வெள்ளை தோளையும் நவநாகரிகத்தையும் விரும்பிய மனம் இப்போது அடக்கத்தையும் அன்பான பண்பான பெண்ணையும் விரும்பியது. அஞ்சலி வேறு எந்த ஆணிடமும் பேசினாலும் சந்தேகிக்க தோன்றியது. அஞ்சலி இறுக்கமான பனியனும் ஜீன்ஸ் பேண்டும் போட்டு வளைய வந்தால் மனதிற்கு அருவ வறுத்தது. வேலை தவறாமல் உண்பது, உறங்குவது, ஷாப்பிங் போவது என அஞ்சலி இருக்க அடக்க மாட்டாத கோபம் பொங்கியது. அரைகுறை ஆடையில் கால் மேல் கால் போட்டு டிவி பார்க்கும் அஞ்சலியை அறைய தோன்றியது. தாயும் தகப்பனும் அவரிடம் மாட்டிக்கொண்டு கலங்குவது கண்டு உண்மையிலேயே வருந்தினான். அடக்கமாய் உடுத்து என்றால் எதிர்த்து பேசுவாள், அன்பாயிரு என்றால் ஏளனம் பேசுவாள். எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து பார்த்தான் அஞ்சலியின் கொட்டம். பார்வதியிடம் அதிகமாக ஒரு நாள் விளாசி தள்ளிவிட்டான் பெல்டால். அஞ்சிலிருந்து எதற்கெடுத்தாலும் கை ஓங்கி விடுவான். மொத்தத்தில் புனிதா என்ற நல்லவளுக்கு களங்கம் கற்பித்ததுக்கு கிடைத்த பெரும் தண்டனையாய் எண்ணினான். புனிதாவை மணந்திருந்தால் வாழ்க்கை பனிக்கால சாரலாய் மழைக்கால தென்றலாய் எவ்வளவு இனிமையாய் சென்றிருக்கும் என்று நினைத்து நெஞ்சம் வந்தான். கொஞ்ச நாளில் அஞ்சலி வயிற்று வழியில் துடிக்க டாக்டரிடம் காட்ட, கருப்பையில் புண் உள்ளதாகவும் அதை அகற்றாவிட்டால் கேன்சர் உருவாகி பரவ வாய்ப்புள்ளதாகவும் கூற அவளுக்கு உடனே ஆபரேஷன் செய்யப்பட்டது. இனி அந்த தம்பதிக்கு வாரிசில்லா வாழ்க்கை. கிருஷ்ணாவால் அதை தாங்க முடியவில்லை. வயிறு முட்ட குடித்தான் அடித்தான். ஊர் சுத்தி மாடே, கண்டவனோடெல்லாம் தரம் கெட்டு பழகினாயா? ஒரு நல்ல மகராசிக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை தட்டி பறிச்ச, அதற்கான தண்டனை தான் இது. வாரிசு பெற்று தர முடியாத மலடையெல்லாம் எதுக்கு வாழணும்? கிருஷ்ணா நாக்கில் நரம்பில்லாமல் தீயாய்ச்சலொன்று தாக்க பார்வதி மகனை அதட்டுவாள். ஆனால் அவன் அஞ்சலியை கொடுமைப்படுத்துவதை விடவே இல்லை. ஒரு நாள் அஞ்சலி கோபம் மிகுதியில் தாலியை கலற்றி வீசிவிட்டு புறப்பட்டாள். தாய் வீட்டிற்கு போக பிடிக்கவில்லை, அங்கே போனால் முதலிலிருந்து சொல்ல வேண்டும், அப்படி சொன்னால் தாய் தகப்பன் வெறுத்து ஒதுக்குவார்கள் என்று நினைத்து ரயிலேறி விட்டாள். உயிர் தோழியின் உதவியை நாடி சேலத்தில் இறங்கி ஏற்காடு செல்லும் பஸ்ஸில் ஏறி பயணித்தாள் அஞ்சலி. சேலத்தை கடந்து வந்த கொஞ்ச தூரத்தில் ரமணன் பண்ணை தோட்டம் உங்களை அன்போடு வரவேற்கிறது என்ற போர்டு பார்த்ததும் அவளின் பார்வை கூர்மையானது. பச்சை பசுமையாய் இருந்த நெல் வயல், பருத்தி வயல், மா தென்னை திராட்சை தோட்டங்கள் கவர கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டு வந்தவளை அந்த பிரம்மாண்டமான கட்டடம் ஈர்த்தது. கட்டிடத்தின் முன் நின்ற ஸ்கார்பியோ காரிலிருந்து ரமணன் இறங்க அதனை கண்டவள் கண்டக்கிடம் பஸ்ஸை நிறுத்தச் சொல்லி கத்தினாள். இறங்கினாள், ரமணனிடம் ஓடினாள். என்ஜினியரிடம் பேசி கொண்டிருந்த ரமணன் அருகில் போய் நின்றாள். திகைத்து ரமணன் நின்று விட்டான். இருவர் பார்வையும் கலந்தன.
முதலில் மௌனத்தை கலைத்தவள் கீதாஞ்சலிதான். ஆம், கீதா அஞ்சலி இருவருமே ஒருத்திதான். ரமணன் ரமணன் நலமா என்று கண்ணீரோடு கேட்க இன்ஜினியர் பார்வை, வேலையாட்களின் பார்வை கூர்மை பெற வா வீட்டுக்கு போய் எதையும் பேசலாம் என்று ரமணன் அந்த ஸ்கார்பியோ காரின் கதவை திறந்துவிட, கார் உங்களுடையதா ரமணன் என்று அவள் கேட்க அவன் பதில் சொல்லவில்லை. அவன் சொன்ன குடிசை வீடு, வயதான பெற்றோரினை எதிர்பார்த்தவளுக்கு பங்களாவின் பிரம்மாண்டமும் சாந்தா நாராயணனின் மிடுக்கும் கண்டு அதிர்ந்தால் அதிசயத்தால். என் பங்களா, என் பெற்றோர் பெருமையுடன் அறிமுகப்படுத்தினான் ரமணன். என் தோழி சென்னையிலிருந்து வருகிறாள் என்று அறிமுகப்படுத்தினான். அவனுடன் மாடி ஏறினாள். அவன் அறையின் பிரம்மாண்டம் கண்டு பிரமித்தாள். ரமணன், நீங்க நிஜம்தானா? ஏன் நீங்க ஒரு பணக்காரன் சொல்லல? அனாதை இல்லத்துல வளர்ந்த பொண்ணுகிட்ட தன் ஒரு பெரிய பணக்காரன்னு சொன்னா மிரண்டு என் அன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாயோ என்றுதான் சொல்லல. சொல்லாமல் இப்படி பெரிய பாதகம் செய்து விட்டீர்களே ரமணன் என்று குறைபட, சொல்லி இருந்தால் என்ன செய்திருப்பாய்? நம் திருமணம் நடந்திருக்கும். அப்போதும் உனக்கு என் மீது காதல் இருந்திருக்காது. என் பணத்தின் மீது தான் காதல் இருந்திருக்கும். உன் அகராதியில் மனிதனின் மனதிற்கு இருக்கும் மதிப்பை விட பணத்திற்கு இருக்கும் மதிப்பு தானே அதிகம். சரி, பணக்காரனாய் தேடி போனாயே, கல்யாணம் செய்து கொண்டாயா? ரமணன் நக்கலாக கேட்க சச்சென்று பொய்யுரைத்தாள். ரமணன், என்னை வார்த்தையால கொல்லாதீங்க, நான் இன்னும் உங்கள் நினைவிலே வாழ்கிறேன் என்று வார்த்தையில் ஜாலங்களை கூட்ட, பொய் வேண்டாம் கீதா, நீ ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போற என்று கூறி கீழே வந்தான். புனிதா காஃபியோடு வர, புனிதாம்மா உனக்கு முக்கியமான ஒரு விருந்தினரை அறிமுகப்படுத்தணும், வாமா. ரமணன் அருகில் வந்து தோள் பற்றி அழைத்து போக சச்சென்று மலர்ந்தாள். விரைவில் வாடப்போகிறோம் என்று தெரியாமல் ரமணனின் நேசமான தொடுகை மயிலிறகாய் வருடியது. வதனம் பிரகாசிக்க உள்ளே சென்றவள் கீதாஞ்சலியை கண்டதும் தீய மிதித்தாற்போல் உள்ளுக்குள் கதறினாள். என் பெருமைக்குரிய மனைவி புனிதா என்று புனிதாவை அறிமுகப்படுத்த அஞ்சலியின் முகம் செத்துவிட்டது. பகுதி 23. ரமணா, அந்த பெண் இங்கே எத்தனை நாள் தங்க போறாளாம்? எனக்கு அவளை பிடிக்கலப்பா. அவள் முகத்துல கள்ளமும் கபடும் சூதும் வாதும் நிறைந்து கிடக்கு. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புற வேலையை முதலில் பார். அஞ்சு மாலையே சாந்தா சொல்ல, அம்மா ஒரு 4-5 நாட்கள் தங்க அனுமதி கேட்கிறா. அவள் வந்ததிலிருந்து என் மருமகள் முகம் சரியில்லை. உன்னையும் அவளையும் இணைத்து ஏதாவது கற்பனை செய்து கலங்க போறா நம்ம புனிதா. தேவையில்லாம கணவன் மனைவிக்கிடையே சண்டையும் விரிசலும் வேண்டாம் ரமணா. சீக்கிரம் அவளை வெளியேற்று. ரமணனிடம் சாந்தா கடுமையாக கூறிவிட்டு அகன்றாள். புனிதா முகம் இருண்டு நடமாடினாள். தான் ஏற்கனவே அனாதை என்று அறிமுகமாயிருப்பதால் மாமியாரிடம் கீதாஞ்சலி தனது தங்கை என சொல்ல முடியாத நிலையை எண்ணி நொந்து போனாள். ரமணனும் தோழி தோழி என்று அழைப்பதால் சாந்தாவிற்கு சந்தேகம் வரவில்லை. கீதாஞ்சலியும் தன் பெயர் ஜெனிஃபர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டாள். புனிதா பார்க்க பார்க்க ரமணனிடம் சிரிக்க சிரிக்க பேசினாள், தொட்டு தொட்டு பேசினாள். அவன் முகமும் அவள் வந்ததிலிருந்து பிரகாசிப்பது போல தோன்றியது நிஜமா அல்லது புனிதாவுக்கு தோன்றிய பிரமையா? புனிதா உள்ளுக்குள் பூமையாய் அழுதாள். நேசம் கொண்ட நெஞ்சு விம்மி அழுதது. 2 நாட்கள் கழித்து புனிதா மகிழம்பு மரத்தடியில் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்க அங்கே அழுத்தமான காலடிகளுடன் கீதாஞ்சலி வந்து நின்றாள். புனிதாவின் அருகில் அமர்ந்து, புனிதா, நான் உயிருக்குயிராய் ரமணனை காதலித்தே. நீ நோயென்று பொசுக்குன்னு புறப்பட்டு வந்துட்ட. அங்கே நம் குடும்பத்தின் மான மரியாதையை காப்பாற்ற நானும் ரமணனும் மேலான காதலை என்னுள் போட்டு புதைத்து கொண்டு கிருஷ்ணாவை திருமணம் செய்து கொண்டேன். அவரோடான வாழ்க்கை நரகம் புனிதா. என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டான். தாலியை கழற்றி முகத்துல வீசி எறிந்துட்டு வந்துட்டேன். புனிதாவிற்கு சச்சென்று கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஏய் பொய் வேண்டாம், டாக்டர் ஆகாஷ் இங்கே வந்தார், எல்லா விவரமும் சொல்லிட்டார். அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? என் புருஷனோட பெரியமா பையன். இல்ல, திறப்பு விழாவிற்கு வந்தவர் உன்னோட கள்ள புத்தி. நீயும் கிருஷ்ணாவும் சேர்ந்து எனக்கு நோயின் சர்டிஃபிகேட் தர சொன்னது என்று எல்லாத்தையும் சொல்லிட்டார் என்று துணிச்சலோடு கோபத்தோடு பேச, சரி கள்ளந்தான், கபடு சூதுதான், உன்னை கட்டிக்கு இருந்தவரை அபகரிச்சிட்டேன்தான். நீ மட்டும் என்னோட ரமணனை அபகரிச்சிக்கலையா? ரமணன் எல்லாவற்றையுமே சொன்னார். நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா சேர்ந்து வாழாது கூட சொன்னார். கீதாஞ்சலி ஏளனமாய் சொல்ல புனிதா அதிர்ந்து விட்டாள். கணவன் மனைவிக்கிடையே உள்ள ரகசியத்தை இவரிடம் ரமணன் அரங்கேற்றிருக்கிறானே. சே, என்ன மனிதன்! இப்போது மாய்ந்து மாய்ந்து உருகி உருகி அவனை நேசிப்பதும் என் நெஞ்சில் சுமப்பதும் நான் மட்டும்தானா? அவனுக்கு எந்த ஒரு பற்றுதலும் என் மேல் இல்லையா? என் மீது நேசம் அன்பு பிறந்திருந்தால்
என்னிடம் மனமிட்டு பேசி இந்நேரம் தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்திருப்பான் இல்லையா? என்னை மனைவியாய் போற்றுவான் இல்லையா? அப்படியென்றால் ரமணனுக்கு என் மீது அன்பு இல்லை, என் மீது பாசம் இல்லை, என் மீது நேசம் இல்லை. கீதாவிடம் இந்த இரண்டு நாளில் இனிக்க இனிக்க பேசியதில் 20% கூட என்னில் பேசவில்லையே. அப்போ இன்னமும் ரமணனின் மனதில் கீதா இருக்கிறாள். என்னை விலக்கி கீதாவோடு ரமணன் இணைந்தால் இனிமையான வாழ்க்கையை வாழ்வான். இனி இங்கே நந்தியாய் நான் எதற்கு? ரமணன் என் மீது ஆழமாக கொண்டு நேசம் கொண்டு இருக்கிறார். நான் இன்னும் அவர் நெஞ்சில் வாழ்கிறேன். நீ விலகி போனால் அவரும் மகிழ்வார். எனக்கு நிம்மதியாக ராஜபோக வாழ்க்கை கிடைக்கும். நான் என் இருப்பிடம் வந்து சேர்ந்து விட்டேன். நீ உன் வழியை பார்த்து கொண்டு செல்கிறாயா? கீதாஞ்சலி நெஞ்சில் ஈரமே இல்லாமல் பேசி புனிதாவை வதைத்தாள். சீக்கிரமே என் வீட்டை விட்டு வெளியேறிடி என்று கீதாஞ்சலி கத்த புனிதா எதுவும் பேசாமல் கண்ணீரோடு அவ்விடம் விட்டு அகன்றாள். மாமியார் சாந்தா இந்த ஒரு வருடத்தில் ரொம்பவே நோய் வந்து படுக்காமல் தேறிவிட்டார். இனி அவரை நோய் நெருங்காது. இதயம் கூட படப்பட்டு விட்டது. அதனால் மாமியார் பற்றிய கவலை கொள்ள தேவையே இல்லை. ரமணனின் மகிழ்வான வாழ்வுக்கு இடைஞ்சலாய் இருக்க விரும்பாமல் இரவு எல்லோரும் உறங்கிட புனிதா பங்களாவின் பின்புற கேட் வழியே புறப்பட்டு பஸ் பிடித்து சேலத்திலிருந்து சென்னைக்கு விடிகாலையில் வந்து சேர்ந்தாள். தனசேகர் சுமதிக்கு புனிதாவை கண்டு அதிர்ச்சி. அவள் சொன்ன அனைத்து செய்தி கேட்டு நெகிழ்ச்சி. கதறிய மகளை இழுத்து மடியில் போட்டுக்கொண்டாள் சுமதி. தகப்பனும் அவளின் தலைக்கோதி கண்ணம் தடவி தனது அன்பினை வெளிப்படுத்தினார். சூடான வெந்நீரில் சுமதியே புனிதாவை குளிக்க வைத்தால் தாயின் வற்புறுத்தலுக்கு இணங்கி இரண்டு இட்லியை விழுங்கினாள். இரவு உண்ணாதது உறங்காதது நீண்ட தொலைவு பயணம் அனைத்தும் சேர்ந்து களைப்படைய வைக்க ரமணனின் நினைவோடு படுத்தால் என் இதயம் உன் நினைவுகளை சுமக்கும் கருவறை. ரமணனை எண்ணியவுடனே மனதில் புதுக்கவிதை தோன்ற தலையணையை நினைத்து கொண்டு உறங்கிவிட்டாள். கனவில் வந்த ரமணன் புன்னகைத்தான், இழுத்து இதழ் ஒற்றினான், மேனி நோகும் வண்ணம் நொறுங்க அணைத்தான். புனிதா கனவு தந்த இம்சையால் திடுக்கிட்டு விழித்தாள். கதவு திறக்கும் மோசை கேட்டு கண்களை துடைத்து நிமிர அங்கே ஆக்ரோஷத்தோடு கூடிய வீரபத்திரன் சிலையாய் ரமணன் வந்து நின்றான். புனிதா அவனை கண்டு பேந்த பேந்த குழந்தையாய் முழிக்க ஓங்கி கண்ணம் பழுக்க இரண்டு அறை விட்டவன் தாங்க முடியாமல் தாவி அணைத்து கொண்டான். அவனின் பரந்த நெஞ்சில் முகம் புதைத்து வீறிட்டாள் புனிதா. ரமணன் அன்போடும் மோகத்தோடும் அவளின் முகம் பற்றி கண்ணம் முதடு நெச்சி என முத்தமிட அவளும் ஆசை ஆசையாய் அவன் கொடுத்த முத்தத்திற்கு பதில் முத்தம் கொடுக்க என்று அவர்களின் இந்த மோக நிலை நெடுநேரம் நீடித்தது. காலையில் விழித்த ரமணன் புனிதாவை தேடி காணாமல் போக பதறியவள் கீதாஞ்சலியை இரண்டு தட்டு தட்ட முழுவதையும் கூறிவிட்டாள். சேலத்திலிருந்து சிறு விமானம் பிடித்து உடனே வந்துவிட்டான். சொல், ஏன் அப்படி செய்தா என்று கேட்க, நீங்கள் கீதாஞ்சலியின் நினைவாய் இன்னமும் வாழுவதால் உங்களின் நல்வாழ்வை எண்ணியே அவள் முடிக்கும் முன்னர் நீ எப்படி அப்படி என்னலாம்? புனிதா சொல்லுடி, அவள் ஏற்படுத்திய தோல்வியின் காயமாறி உன்னை உயிராய் எண்ணி உருகி உருகி நேசிக்கும் போது மடச்சி மடச்சி என்று இழுத்து அணைத்து கொண்டான். அப்புறம் ஏன் கீதாவிடம் எல்லாவற்றையும் சொன்னீர்கள்? கனவி மனைவியாய் வாழனேன்னு சொன்னீர்கள் என்று குற்றம் சாட்ட, நான் எங்கே சொன்னேன்? கீதாஞ்சலி கதை விடுறதுல கெட்டிக்காரின்னு தெரியுமில்ல. அவள் கற்பனையா கதைவிட அது நம் வாழ்வில் நிஜமாய் நடக்க அதை நான் சொன்னதா முட்டாள் மாறி புரிஞ்சுக்கிட்டு இப்படியா என்னை அம்மாவை அப்பாவை தவிக்க விட்டுட்டு வருவேன்? முதல்ல போய் என் மருமகளை முடிவு பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வாடான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டாங்க. ஐயோ என்று புனிதா துடைக்க லேசா நெஞ்சு வலி, கொஞ்சம் பீபியும் எகிரடிச்சு பயப்படாதம்மா என்று கூற அப்பாடி என்று கட்டிலில் அமர்ந்தவளை இழுத்து மடியில் போட்டுக்கொண்டான் ரமணன். என்னை உங்களுக்கு எப்போதிருந்து பிடிக்கும்? ஹோம் ஆரம்பிக்க முயற்சி எடுத்தல்ல அன்றிலிருந்து இந்த மகாராணி மனமுழுக்க ஏறி அமர்ந்துட்டீங்க. டாக்டர் அண்ணா கிட்ட என் மனைவின்னு பெருமையாக அறிமுகப்படுத்தினேனே, என்னை நீ உணரலையா புனிதாமா? என் நேசத்தை வெளிப்படுத்த காத்திருந்த போது தப்புதாங்க தப்புதாங்க என்று நிஜமாய் அவள் வருந்த, என்னை பிரிந்து இங்கே வந்தேனா உனக்கு என்னை பிடிக்கலையா புனிதாமா? ஐயோ ரமணன் ரமணன், உங்க தாலி ஏறிய நிமிடமே உங்களை விரும்ப ஆரம்பித்தேன். நோய்க்காரின்னு உங்களை நான் நெருங்கலை. டாக்டர் வந்து என்னை பற்றி விளக்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா நான் உங்ககிட்ட என் நேசத்தை சொல்ல எதுவோ தடுக்க சாரி சாரி ரமணன், ஐ லவ் யூ ரமணன் என்று புனிதா இதழ் மலர, என் கண்ணே என் அன்பே இதயத்தை திருடிய தேவதையே உன்னை கண்டதே வரமல்லவா என்ற ரமணன் மனைவியை இழுத்து அணைத்து கொண்டான். ஜில்லென்ற காற்று தெஞ்சலாய் மோதி அவர்கள் இடைப்புகுந்து போக முயற்சிக்க வெளியே கருமேகம் வானுக்கும் பூமிக்கும் ஊஞ்சல் கட்டி சந்தோஷமாய் ஆடிக்கொண்டிருந்தது மலையாய்.